சரிங்க, நாம் இந்த தினம் பார்க்க போகிறது பார்த்தோம்னா தசாபுத்தி இயங்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அதில் நாம் புதுசாக ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒரு தசாநாதன் அல்லது ஒரு புத்திநாதன் 12 பாவகங்களுக்கும் 12 விதமான பலன்களை செய்கிறார் அப்படிங்கிறத நாம் முன்னாடி வந்து பாவத்பாவான்னு சொன்னோம். இப்போ நாம் அதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த முறையை வந்து அது பாவத்பாவாங்கிறது கூட இப்போ மனைவி அப்படின்னா மனைவியோட அம்மா அப்படிங்கிறது பாருங்கள், மனைவி 7 பாவம்னா அம்மாவுங்கிறது 7-4 10 பாவம்னு பார்ப்போம். அது பாவத்பாவில் வருது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த முறைக்கு ஒரு பேர் வைக்கிறோம், டிஆர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிட்றோம். அப்போ இப்படி ஒரு புது பேர் வைக்கும்போது இந்த பாவத்பாவா இல்லை அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நாம் வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி விதிகளை நாம் சொல்ல போகிறோம். முதல்ல என்னென்னா, பொதுவாக சார் கேட்டார், ஏதோ ஒரு கிரகம் குருவோ சுக்கரனோ ஆட்சியாக இருந்து அது தன்னுடைய தசா நடத்தும்போது தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டார். பொதுவாக அனைத்து கிரகங்களுக்கும் தங்களுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே தங்களுடைய காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். இப்போ சனி பகவான் இருக்கார்னா சனி லக்னத்துக்கு சுபராக இருந்தாலும் கூட சனி நிச்சயமாக அவருடைய வலிமையை பொறுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை நிச்சயமாக கொடுப்பார். எந்த கிரகங்களும் தெய்வம் இல்லை, எந்த கிரகங்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை கொடுக்க கடமைப்பட்டது தானே ஒழிய சுயமாக தான் லக்னத்திற்கு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எந்த ஒரு புதிய பலனையும் கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு தபால் வருது, ஒரு லெட்ரு வருது அப்படின்னா அந்த லெட்டரில் நல்ல செய்தி இருக்கலாம், இல்லை கெட்ட செய்தி இருக்கலாம். நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ ஒரு போஸ்ட்மேன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? போஸ்ட்மேன் அங்கேருந்து வரார், உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி வருது, அவர் பிரித்து ஓரத்தில் அப்படியே ஒளிஞ்சு பார்த்துட்டார், கெட்ட செய்தியாக இருக்குது, வேணாம் வேணாம், நம்ம அவருக்கு நல்ல செய்தியாக கொடுப்போம், இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம், கவர்மெண்ட்டில் வேலையை கொடுப்போம் பண்ண முடியுமா? அவரால் அது முடியாது. அப்போது அத்தனை கிரகங்களும் தங்களுடைய இயல்பான காரகத்துவங்களை விடுத்து மாறான ஒரு காரகத்துவத்தை கொடுக்க முடியாது. சார் காரகத்துவம்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக குரு, முதன்மை சுபரான குரு, குரு பகவான் தன்னுடைய தசா காலங்களிலே தன்னுடைய தசாபுத்தி காலங்களிலே தன்னுடைய காரகத்துவங்களிலான அதாவது தன்னுடைய காரகத்துவங்களிலே முதன்மை காரகத்துவமான புத்திர பாக்கியத்தை கொடுக்க முற்படுவார். அது உயிர் காரகத்துவம். இப்போ எந்த ஒரு கிரகமும் பாருங்கள் தன்னுடைய தசா காலங்களில் உயிர்காரகத்துவங்களை கொடுக்கும். ஒருவேளை உயிர்காரகத்துவம் குழந்தை பாக்கியம் எனக்கு ஏற்கனவே இருக்குது சார், எனக்கு 56 வயசு சார், இப்போ நான் வந்து குருவோட புத்தி தசா நடக்குது, அப்போ குரு வந்து எனக்கு குழந்தைய கொடுக்க முடியுமா அப்படின்னா, அடுத்து குழந்தை இருக்குது அப்படின்னா அவருடைய ஜடகாரகத்துவங்களை கொடுப்பார். என்ன சார் ஜடகாரகத்துவம் அப்படின்னா, நமக்கு பெரும் தனவரவுக்கு காரகர், அவர் மங்களகரமான நிகழ்வுகளுக்கு காரகர், அப்போது அந்த விஷயங்களை கொடுப்பார். அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய தசாபுத்தி அந்தர காலத்திலே தங்களுடைய காரகத்தை தான் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து, சுக்கரன் நீசமாயிட்டார், வீடு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், நல்ல மனைவி கிடைப்பார், சுக்கரதசை நடக்குதுன்னா எப்படி கொடுப்பார்? உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் தான், ஆனால் அவர் பங்கமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க முடியாது. ஏன், சுக்கரன் அஸ்தங்கமாயிட்டார் அப்படின்னு வைங்க, அப்போ யார்கிட்ட கொடுத்துட்டார், அவரிடம் இருக்கக்கூடிய முழு சக்திகளையும் சூரியன் வசம் ஒப்படைத்து விட்டார். ஒப்படைச்சிங்க, அப்போ யார் எடுத்து செய்வா? சூரியன் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் செய்வார். அப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே தங்களுடைய காரகத்துவங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்தும். இப்போ ஒரு கிரகம் அந்த தசா நடத்துன்னு வைங்களேன், அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய காரகத்துவம், இப்போ சுக்கரன் உச்சமாக இருக்கார், என்ன பண்ணுவார், கல்யாணம் ஆகாத பையனுக்கு நல்ல அழகான மனையாளை கொடுத்துருவார், தாம்பத்திய உறவை கொடுத்துருவார், உயிர்காரகத்தை கொடுத்துட்டார் சார், அடுத்து என்ன பண்ணுவார், ஜடகாரகத்துவமான வீடு வண்டி வாகனங்களை கொடுத்துருவார். அப்போது ஒரு கிரகம் பங்கப்படாமல் இருக்கும் பொழுது அதனுடைய முதன்மை காரகத்துவங்களை ஜடகாரகத்துவங்களை உயிர்காரகத்துவங்களை நிச்சயமாக கொடுக்கும். அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் பலவீனப்பட்டிருந்தால், நான் இங்கு பலவீனம் என்று சொல்வது அஸ்தங்கமோ அல்லது நீசமோ அல்லது வக்ரமோ அல்லது ராகு கேதுவின் பிடியில் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலனை ஜாதகருக்கு கொடுப்பதிலே தடை இருக்கும். அப்போது அப்படி பங்கப்பட்ட கிரகம் என்ன பண்ணும்னா மிக தாமதமாக ஜாதகருக்கு அந்த பலனை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்,
தன்னை இப்போ ராகு சுக்கிரனை கிரகணம் பண்ணியிருக்கார். அப்போ எப்போ கிடைக்கும்? ராகு தான் கிரகணம் செய்த கிரகத்தின் காரகத்துவத்தை தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே ஜாதகர் கொடுப்பார். அப்போது ஒரு கிரகம் பங்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த தசா காலம் எப்படி இருக்கும்? பேரளவுக்கு மட்டுமே பங்கப்பட்ட கிரகத்தின் காரகத்துவம் ஜாதகருக்கு லேசாக கிடைக்கும். நான் இங்கே பலவீனம்னு சொல்கிறது ஒரு கிரகம் அஸ்தங்கம் அல்லது வக்ரம் அடையும் பொழுது அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்து பலவீனப்படும் பொழுது அதனுடைய காரக பலன் கிடைப்பதிலே பங்கம் ஏற்படுகிறது. சரி, ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலங்களிலே பலமாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்குமா சார்? நிச்சயமாக அதன் காரக பலனை கொடுக்கும். இப்போது இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவோம். லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு ரோகாதிபதி புதன் ஆவார். அப்போ நாம் அடிக்கடி என்ன சொல்லுவோம்? தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா சுக்கர தசான்னு சொல்லுவோம். இங்கே சுக்கரன் என்ன நிலையில் இருக்கார்? கேதுவோட பிடியில் எதுவும் இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். கேது பாருங்கள், கேதுக்கும் இவருக்கும் பாகை அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்தோம்னா, கேது பாருங்கள் 15 டிகிரி 34 மினிட்ஸில் இருக்கார், சுக்கரன் வந்து 5 டிகிரிலாம் இருக்கார். சுக்கரன் பாருங்கள், நமக்கு இங்கே சுக்கரன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிருகசீரிஷம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். ஆனால் கேது பாருங்கள், மிருகசீரிஷம் அடுத்து என்ன வரும்? திருவாதிரை 3க்கு வந்துட்டார். ஸோ அப்போ இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 9 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே 13 டிகிரிக்குள்ளே இருந்தால் பலவீனம் ஆகும். இப்போ இங்கே 15 16 டிகிரியை வச்சுக்கோம். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 5 டிகிரி சம்திங் தான் இருக்கார். அப்போது நிச்சயமாக 10 டிகிரிக்கு மேலே இருக்குது. அப்போ 13 டிகிரிக்குள்ளே இருக்கார் இந்த சுக்கரன் வந்து கேதுவோட பிடியில் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்? ராகுவால் ஒரு கிரகம் கிரகணமானால் மட்டும்தான் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஜாதகருக்கு சுத்தமாக கிடைக்காது. ஏன்? ராகு மிகப்பெரிய ஒரு இருள் கிரகமாகும். கேது வந்து ராகுவை போல இருள் கிரகம் கிடையாது. அதாவது ராகு சூரியனை கிரகணம் செய்யும்போது பார்த்தோம்னா ஒரு கண நேரம் அப்படியே வானமே இருண்ட மாதிரி ஆயிரும், இருண்ட நிலைக்கு ஒப்பான நிலை. ஆனால் கேது கிரகணம் செய்யும்போது வானம் எப்படி இருக்கும்னா செவ்வானமாக இருக்கும், வெளிச்சமாக தெரியும். அப்போது ராகு பாருங்கள் வெல்டிங் அடிப்பான்ல, வெல்டிங் சீல்டு, அந்த சீல்டை வச்சு பாருங்கள் எய்த்தாப்பில் இருக்கும் தெரியவே மாட்டான். ஆனால் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி நீ கண்ணில் போட்டால் விசிபிள் தெரியும், ஆனால் சின்ன ஒரு தடை இருக்கும். அப்போது இங்கே இந்த கேது சுக்கிரனை கிரகணம் செய்திருக்கிறார். ஆனால் பாகை அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இவருக்கு அவருக்கு வித்தியாசம் 10 பாகைக்கு மேலே இருக்குது. எப்போ ரொம்ப பலவீனமாகும்னா 8 பாகையில் இருக்கும்போது கேது வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி உட்காந்துருப்பார். அது ராகுவாக இருந்துச்சுன்னா ஒளியே போக முடியாது. சரிங்க, இப்போது இந்த சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் பாருங்கள் லக்னத்திற்கு 6ஆம் தேதி தான் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த சுக்கிர தசை என்ன பண்ணோம் அப்படின்னா, சுக்கிரன் பெரிய லெவலுக்கு பங்கப்படலை. அதாவது ராகு பிடிச்சிருந்தா நிச்சயமாக அவுட்டுன்னு சொல்லிடலாம். அதே நேரம் இந்த சுக்கிரன் பாருங்கள் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் அந்த இதுக்கும் இடத்துக்கும் இடையில பார்த்தோம்னா இங்கே ரோஹிணி 4ஆம் பாகத்தில் தான் நம்ம சாரி ஆமாம் ரோஹிணி 4ஆம் பாகத்தில் சூரியன் இருக்கார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி நிறைய இருக்குது. சூரியன் வந்து அஸ்தங்கம் செய்யல. சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த தசா காலங்களில் கிடைக்காம போயிடும் அப்படிங்கலாம். அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய தசா காலங்களில் தான் பலமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகம் காரக பலனை ஜாதகருக்கு கொடுக்கும். இங்கே இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பிடிச்சிருக்கார், 13 பாகைக்குள்ளே இருந்தால் பிடிப்பார் தான். ஆனால் கேது முழுமையான பாவ கிரகம் கிடையாது. ஏனென்றால் நாம் அவரை என்ன பண்ணுறோம்? நல்லோன் பட்டியலில் சேர்க்க சொல்கிறோம். ராகுவைத்தான் தீயோன் பட்டியலில் சேர்க்க சொல்கிறோம். அப்போது நிச்சயமாக கேதுவோட கிரகணம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை தராது. சரி, இந்த கிரகம் லக்னத்திற்கு அசுபராக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் எடுத்துக்கோம், லக்னத்துக்கு அசுபர் தான், இல்லை சுபராக கூட இருக்கட்டுமே, வேறு லக்னமாக இருக்குது சுபராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் அந்த கிரகம் ஸ்தான பலம் அடையும் பொழுது, திக்பலம் திருக்பலம் அடைந்தாலோ அல்லது குரு சுக்கிரன் இவர்களின் பார்வையில் இருந்தாலோ அல்லது புஷ்கர நவாசத்தில் அமர்ந்தாலோ அந்த சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு கொடுக்காமல் இருப்பது கிடையாது. இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு அட்டமதிபதியாக இருக்கட்டும், பாதகாதிபதியாக இருக்கட்டும், ரோகாதிபதியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய தசாபுத்தி காலங்களிலே தான் சரியாக இருந்தால் அந்த பலனை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்க, இப்போது சுக்கிரன் கேதுவின் பிடியில் தான் இருக்கிறார்.
13 பாகைக்குள் இருந்தால் அவர் பிடியில் தான் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார் இந்த கேது? திருமண உறவுகளை கொடுக்காமல் தடுக்க முடியாது, கொடுப்பார், ஆனாலும் அவர் கெடுப்பார். ஏனென்றால் இங்கே லக்னத்திற்கு 7 இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கும்போது இது காரகோ பாவக நாசி, காலையில் சொன்னோம். அப்போது இங்கே தசா நடத்தக்கூடிய கிரகம் அதன் காரக பலன் மட்டுமல்ல. ஒரு கிரகம் சார், இப்போ சுக்கர தசை வந்துருச்சு சார், சுக்கரன் கேதுவோட பிடியில் இருக்கார், கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டார், உங்களுக்கு தண்ணி வருது, காலையில் கார்பரேஷன் வாட்டர் வருது, இடையில் ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துருச்சு, அப்போ என்னாகும், தண்ணி சொட்டு சொட்டாவது கொஞ்சமாக மெதுவாக வரும், லேசாக ஊற்றினா அதுன்னா இடையில ஓட்டை இருக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஸோ அப்போ கொடுத்துருவார். ஆனாலும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலே தன்னுடைய ஆதிபத்திய பலனை ஜாதகருக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஆதிபத்தியம்னா என்ன சார்? இப்போது லக்னத்திற்கு இந்த சுக்கரனை பொறுத்தவரை பாருங்கள், சுக்கரன் 6-11 அதிபதி, 6 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கும் அதிபதி. இப்போ என்ன பண்ணுவார்? 6 வீட்டு அதிபதி 7 வீட்டில் உட்கார்றார், 11 வீட்டு அதிபதி 7 உட்கார்றார். அப்போ ரெண்டு பலனையும் செய்வார். எந்த பலனை சார் முதல்ல செய்வார்? லக்னத்திற்கு திரிகோணமாக 5-9 இருந்தால் முதலில் அந்த வீட்டு பலனை செய்யும். இங்கே இந்த சுக்கரனுக்கு 1-9 இருக்கா? இல்லை. சரி, அடுத்து லக்னத்திற்கு கேந்திரமாக அந்த கிரகம் இருந்தால் முதல் கேந்திரத்தின் பலனை செய்யும். ஒருவேளை இப்போ சுக்கரன் 7 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கு அதிபதியாக இருக்காருன்னு வைங்க, சும்மா உதாரணம் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார்? கேந்திர பலனை முதல்ல செய்வார். இங்கே கேந்திரமும் இல்லை, திரிகோணமும் இல்லை, இப்போ எந்த வீட்டு பலனை செய்வார்? 6 தன்னுடைய லக்னத்திற்கு எந்த வீடு அருகில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை செய்வார். 6 அதிபதியாக இருந்து 7 வீட்டு பலனை முதல்ல செய்வார். அடுத்து என்ன பண்ணுவார்? 11 வீட்டு அதிபதியாக இருந்து 7 வீட்டு பலனை செய்வார். இதை எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணுறது? சுக்கரனுடைய தசா ஆண்டு எவ்வளவு? சுக்கரனின் தசா ஆண்டுகள் 20. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 20 ரெண்டாக பிரிச்சிட்றோம், இங்கிட்டு 10 இங்கிட்டு 10 கொடுத்துட்றோம். அப்போ இங்கே என்ன பண்ணுவார்? 6 வீட்டு அதிபதியாக இருந்து 7 வீட்டு பலனையும், அடுத்த 10 7 வீட்டு அதிபதியாக இருந்து 11 வீட்டு அதிபதியாக இருந்து 7 வீட்டு பலனையும் செய்வார். முதல் 10 இதை செய்வார், அடுத்த 10 இதை செய்வார். ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய தசா காலங்களிலே காரகத்துவத்தை தான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். நல்லா இருக்குது, ஃபுல் விங்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? அது பாட்டுக்க நல்லா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வர்ற வாட்டர் பைப்பு உடையலை அப்படின்னா எப்போ ஒரு ஸ்பீடு வந்துடும்ல? ஸோ இந்த அடிப்படையில் பலன் நடக்கும். தசா நடத்தக்கூடிய கிரகம் 2 அதிபதியாக இருந்தால் தன்னுடைய 2 பலனையும் தான் அமர்ந்த வீட்டின் வழியாக கண்டிப்பாக செய்யும். சரி, 2 பெற்ற கிரகம் தன்னுடைய தசா வருடத்தை 2 கூறுகளாக பிரித்து, அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி 2 கூறாக பிரிச்சிடணும், தசா வருடத்தை 2 கூறுகளாக பிரித்து பிரித்து வந்த கால அளவில் தன்னுடைய 1 பலனை முதலில் செய்து பின்னர் மது ஆதிபத்திய பலனை செய்யும். நம்மில் பலருக்கு 2 பெற்ற கிரகம் முதலில் எந்த ஆதிபத்திய பலனை செய்யும் என்பதிலே சந்தேகம் நிறைய உண்டு. தசா நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு திரிகோணத்தில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் முதலில் அந்த ஆதிபத்திய பலனை செய்யும். 5 9 வீடு 1 வீடாக இருந்துச்சுன்னா முதல்ல அந்த வீடை செய்யணும் லக்னத்துக்கு, அதன் பின்னர் அடுத்த ஆதிபத்திய பலனை செய்யும். இல்லை, ஒருவேளை தசா நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு திரிகோணமாக இல்லாமல் போனால் கேந்திரமாக ஏதேனும் ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அந்த ஆதிபத்திய பலனை முதலில் செய்து அதன் பின்னர் அடுத்த ஆதிபத்திய பலனை செய்யும். சார், கேந்திரமும் இல்லை திரிகோணமும் இல்லை. தசா நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு திரிகோண ஆதிபத்தியம் அல்லது கேந்திர ஆதிபத்தியம் ஆகிய ஒருத்தர் மெசேஜ் போகிறார் சார், ஃபர்ஸ்ட் செகண்டா நான் தெரியல அவர் சொல்கிறது. அதாவது திரிகோண ஆதிபத்தியம் அல்லது கேந்திர ஆதிபத்தியம் ஆகிய இரண்டும் இல்லாமல் போனால், அதாவது லக்னத்துக்கு கேந்திரமாகவும் இல்லை திரிகோணமாகவும் இல்லை, அப்போ எதை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் லக்னத்திற்கு எந்த வீடு பக்கத்தில் இருக்குது, 6 வீடு பக்கத்து கூட 11 வீடு பக்கத்து விடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பலனை முதலில் செய்வார். ஸோ அந்த கிரகம் லக்னத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் பலனை முற்றிலும் செய்து அதன் பின்னர் அடுத்த ஆதிபத்திய பலனை செய்யும். சரி, தசா நடத்தக்கூடிய கிரகம் தன்னுடைய தசா காலத்திலே அதன் காரகத்துவ பலனை அந்த கிரகம் பெற்ற ஆதிபத்திய பலனை செய்யும். அந்த ஆதிபத்திய பலனை அமர்ந்த வீட்டின் வழியாக செய்வது மட்டும் இல்லாமல் தசாநாதன் எந்த நட்சத்திர சாரத்தின் இருக்கிறாரோ, இங்கே சுக்கரன் என்ன சாரத்தில் இருக்கார்? செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிர்சம் 4 பாகத்தில் இருக்கார்.
அப்போ செவ்வாயின் வேலையும் செய்வார். தசாநாதன் எந்த நட்சத்திரத்தின் கால்களில் அமர்ந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரநாதன் லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியோ. அப்போ செவ்வாயினா யாரு? 5, 12 கூடையவன். அவன் 3வது வீட்டில் உட்காந்து அந்த வேலையை செய்வான். அப்போது இந்த பலனையும் செய்ய நடக்கும். ஸோ தசாநாதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த பாவகத்தின் திரிகோணங்களும் அந்த தசாகாலங்களில் இயங்கும். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ எந்த பாவத்தில் உட்காந்துருக்கார் இந்த சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நமக்கு இந்த சுக்கிரன் பாருங்கள், தேதியை அழிச்சு விட்டேன் சொல்கிறேன் கடைசியாக. இப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 7வது பாவத்தில் உட்காந்துருக்கார். இப்போ 7வது பாவம் இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணோம்னா அதோடைய திரிகோணங்கள் இயங்கும். திரிகோணம்னா என்ன சார்? 7லேருந்து என்னங்க? 1, 2, 3, 4, 5, 11 விடா. அப்போ 3, 7, 11 அதோட திரிகோணம். 1, 5, 9, 2, 6, 10, 4, 8, 12. அப்போது இப்போ பாருங்கள், 7வது பாவம் இயங்குதுங்க. இயங்கும்போது என்ன ஆயிரும்? 11 இயங்கிடும், 3 இறங்கிடும். காமஸ்தானம் இயங்கிடும், களத்திரஸ்தானம் இயங்கிடும், மறுபண திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இயங்கிடும். ஸோ அப்போ ஒரு தசாநாதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த பாவகத்தின் திரிகோணங்கள் அந்த தசாகாலங்களில் இயங்கும். 7வது பாவம் இயங்கினா என்ன சொல்லணும்? 8வது இடத்துக்கு விரயம், மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை சம்பாதிப்பாருன்னு சொல்லணும். சார், செவ்வாய் வந்து சாரத்தில் இருக்கார், செவ்வாய் 3வது பாவத்தை இயக்கிறார். அப்போ என்ன சொல்லணும்? 3, 7, 11 இயங்கிரும், இந்த திரிகோணங்கள் இயங்கிரும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ 3வது பாவம் இயங்கினா என்னாகும்? ஒரு பாவகம் இயங்குது சார், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி, ஃப்ளாட் பாதை மாதிரி இருக்குது. கரெக்டாக ஒரு ஸ்கூட்டியை மேலே ஏற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூட்டி மட்டும் போகும், திரும்பலாம் முடியாது. ஒத்தையடி பாதை வரிசையாக 12 வண்டியை வச்சுருவோம் சார், 12 ஸ்கூட்டி, 12 பேரை நல்லா இடைவெளி விட்டு நிற்க சொல்கிறோம். ஆ, எல்லோரும் மூவ் அப்படிங்கிறோம். நான் யார் பேரை சொல்கிறேன்? ஐ மட்டும் பிரேக் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக என்ன சொல்கிறேன்? 3வது வண்டி போயிட்டுருக்கு, டே தேர்டு வெஹிக்கிள் ஸ்டாப் அப்படிங்கிறேன். 3வது வண்டி நிப்பாட்டினா யாருக்கு அடி விழுகும்? 3வது வண்டி போயிட்டுருக்கு சார், நான் போயிட்டுருக்கேன் 3வது வண்டி. எனக்கு பின்னாடி ஒருத்தன் வரான்ல, அவன் தான். நான் பிரேக் அடித்தோன்னே ஒரு முட்டு முட்டுவான், அவனோட ஹெட்லைட் உடையும். அப்போ ஒரு பாவகம் இயங்கும் பொழுது அதற்கு பிந்தைய பாவகம், அதாவது இப்போ 4வது பாவத்துக்கு இந்த 3வது பாவம் விரயஸ்தானமாக வந்துவிடும். இப்போ 3வது பாவம் இயங்கும் பொழுது 4வது பாவத்துக்கு விரயம், தாய்க்கு நஷ்டம், வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ தன்னுடைய சுகத்துக்கோ கேடு உண்டாகும். அப்போது என்னென்ன விதி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு திரிகோணங்கள் இயங்கும்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் 5வது பாவம் இயங்குது சார், உங்கள்கிட்ட வரார், ஜாதகம் பார்க்க வரார். வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? திரிகோணத்தை எதை எடுத்துக்கலாம்? 5வது பாவத்தை அப்படியே எடுங்க, 1, 5, 9. என்ன ஆயிரும்? 5 இயங்குறப்ப என்னாகும்? அதுக்கு அடுத்து உள்ள 6வது பாவத்துக்கு தடையை கொடுக்கும். 6வது பாவம்னா வேலைக்கு போக மாட்டார், வேலையை விட்டு பிரச்சனை ஆயிரும். 9வது பாவமும் இயங்கிடும், அதோட திரிகோணம். சுயதொழில் பண்ணார்னா என்னாகும்? சுயதொழிலுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 9வது பாவம் இயங்கிடும். சரி, 2வது பாவங்கிறது வருமானம் தானே, அதற்கு விரயஸ்தானம் எது? 1வது பாவம், வருமானம் இருக்காது, வேலைக்கு போக மாட்டார், தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பார், தொழில் தடையை சந்திப்பார். அப்போது தசாநாதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தின் திரிகோணங்கள் அந்த தசாகாலங்களில் இயங்கும். தசாநாதன் ஒரு பாவகத்தில் அமர்ந்து தசா நடத்தும் பொழுது அந்த பாவகம் இயங்கும். அவ்வாறு இயங்கும் பொழுது அதன் பின்னால் இருக்கும் பாவகத்திற்கு, 3வது வீட்டுக்கு பின்னாடி தான் 4வது வீடு, அந்த பாவகத்திற்கு விரயம் ஏற்படும். தசாபுத்தியில் விதிவிலக்கு என்னன்னா, இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்தில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு, இப்போ உதாரணமாக எடுத்துக்கோம், இப்போ நம்ம சுக்கிரன் எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கிரன் பாருங்கள், 6, 11 அதிபதிங்க. இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தில் இப்போ 6வது அதிபதியான அந்த சுக்கிரன் இங்கே வந்து உட்காந்துட்டார்னு வச்சு, கற்பனையாக போடுறேன் சார், நான் கற்பனையாக போடுறேன், அழிச்சிடணும். 6வது அதிபதி 11 உட்காந்துட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், 6 கூடையன் 11 உட்காந்துருக்கான், அப்போ நண்பர்களோட பிரச்சனை வரும், லாபம் கெடும், மூத்த தாரத்தை விட்டு இளைய தாரத்தோட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், லாபம் கெடும் அப்படின்னு சொல்லுவோம். 6 கூடையன் 11 இருந்தால் மூத்தவரோட, மூத்த சகோதரரோட சண்டை, நண்பர்களோட சண்டை, உங்களோட லாபம் கெடுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே விதி என்ன சொல்லுதுன்னா, இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு,
6-8 மறைந்தால், இப்போ பாருங்கள் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைக்கு 6-ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போது இவர் என்ன பண்ண மாட்டார், 6-ஆம் அதிபதியாக இருந்து 11-ஆம் வீட்டு வேலையை செய்ய மாட்டார். இங்கே இருந்தால் அப்போ என்ன பண்ணுவார், ஒருவேளை இப்போ இந்த 6-ஆம் அதிபதி தன் மனைக்கு 8-ல் இங்கே உட்காந்துட்டார்றீங்க, இந்த பலனை செய்ய மாட்டார். 6 கூடன்னு 1-ல் இருக்கான், உனக்கு நோய் வரும், கடன் வரும் நீ சொல்ல முடியாது. ஏன்னா இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம், தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு 6-8 மறைந்தால் அந்த ஆதிபத்திய பலனை தன்னுடைய தசாகாலங்களில் பேரளவுக்கு செய்வார்கள், பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார்கள். சரி, இரு ஆதிபத்திய கற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்தில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஆட்சியாக அமர்ந்துட்டார். இப்போ சுக்கிரன் இங்கே குறைச்சிரும் சார், சுக்கிரன் இங்கே குறைச்சிரும், தன்னோட இந்த வீட்டிலே குறைச்சிரும், அவர் அங்கே இல்லைன்னு நினச்சிங்க. இப்போ என்னாகும், இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்தால் தன்னுடைய தசா முழுக்க அந்த ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய பலனை மட்டுமே செய்வார், மற்றொரு ஆதிபத்திய பலனை பேரளவுக்குத்தான் செய்வார். அப்போது 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்தியில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியில் ஆட்சி பெற்று அமர்ந்துட்டா, இப்போ இந்த 6-ஆம் அதிபதி இங்கே உட்காந்தா என்ன ஆயிரும், இருக்கு ஆதிபத்திய பலன் என்ன, கடன் ஆவார், வம்பு வந்துடும், 6-ஆம் இயங்குறப்ப மனைவியோட பிரச்சனை வந்துடும். இங்கே இருந்தா தொடர்ந்து சுக்கரதசை தன்னுடைய காரகத்துவங்களை ஆட்சி பெற்று இருந்துக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களை அளப்பரிய கொடுப்பார், ஆனால் ஆதிபத்திய பலனையும் செய்து விடுவார். ஒருவேளை அந்த சுக்கரன் அங்கே இல்லை, அவர் 11-ஆம் வீட்டிலே இருக்கார், இப்போ இவர் கெடுதலை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இவர் தான் அமர்ந்த வீட்டு பலனை மட்டுமே செய்வார். என்ன பண்ணுவார், 11-ஆம் வீட்டு பலனை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார், 6-ஆம் அதிபதியாக வேலை செய்ய மாட்டார். ஏன், இரு முதல் 6-ஆம் ஒரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய மனைக்கு 6-8 மறைஞ்சால் வேலை செய்யாது, அந்த வகையில் 6-ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். அடுத்து இன்னொரு ரூல் என்ன சொல்லுது, இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய 2 ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டால், இது பெரிய வீடுன்னு வச்சுங்க, முதல் தாரம்னு வச்சுங்க, இது 2-ஆம் தாரம், இங்கே தான் இருப்பார், 2-ஆம் தாரம் வீட்டில் தான் இருப்பார் ஃபுல்லாக, அந்த வீட்டுக்கு பலனை பேரளவுக்கு செய்வார், அதான் மாதத்துக்கு செலவை கொடு காசை கொடுத்து விட்டு போயிடுவார். அப்போது இது ஒரு ரூலு சார். இப்படி நீங்கள் 6-8 மட்டும் சொல்லிங்களே, 3-12 மறைவு ஸ்தானம் தானே, 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்தியத்தில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு, இப்போ இந்த சுக்கரனை எடுத்துக்கோம், 6-ஆம் அதிபதி இங்கே வந்து மறைஞ்சிட்டார், 3-ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார், இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை தன்னுடைய மனைக்கு 12-ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார், இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்தியத்தில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு 3-12 மறைந்தால் அந்த ஆதிபத்திய பலனை பேரளவுக்கு செய்வார், பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார். ஏன்னா தான் மனைக்கு 12-ல் மறைஞ்சிட்டார், தன் மனைக்கு 3-ல் மறைஞ்சிட்டார், அது சின்ன மறைவு, ஆனால் பெரிய மறைவு இது 6-8-ல் இருந்தால் நிச்சயமாக 3 பேருக்கு செய்வார். சரி, 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய 2 ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்திய வீட்டில் ஆட்சி பெற்று அமரும் பொழுது தான் அமர்ந்த வீட்டின் பலனை 80% தன்னுடைய தசாகாலங்களில் செய்வார். இங்கே அமர்ந்துட்டார் வச்சுக்க சுக்கரன், தன்னுடைய பலனை 11-ஆம் வீட்டு பலனை முழுசாக செஞ்சிருவா, 11-ஆம் வீட்டு தான் செய்வார் 80%. 20% 6-ஆம் வீட்டு பலனை செய்கிறதுக்கு பிடிக்காமல் செய்வார். சரி, மற்றொரு ஆதிபத்திய பலனை எப்படி செய்வார், பேரளவுக்கு மட்டுமே செய்வார். சரி, நாம் இப்போ தசாபுத்தியோட விதிகளை பார்த்தோம், முதல்ல இதில் சந்தேகம் இருக்காங்கிறத சொல்லிடுங்க, அடுத்து பாவத் பாவா அதாவது டிஆர் சிஸ்டம் அப்படிங்கிற நம்ம புதுசாக பேர் வச்சுருக்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய்க்குவோம். முதல்ல தசாபுத்தி புரிஞ்சிச்சா, நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ஒரு ஒருத்தராக ஆன் பண்ணணும், இதில் சந்தேகம் இருக்கா, ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. ஐயா வணக்கம். ஆ வணக்கம் ஐயா, இப்போ இதே லக்னத்துக்கு செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்காரு, செவ்வாய் துலாத்தில் இருக்காரு, ஆ ரைட்டு, சுக்கிரன் இங்கே இருக்காருன்னு அதாவது பண்ண இதில் விருச்சகத்தில் இருக்காருன்னா, பரிவர்த்தனை ஆகும் போது 5-ஆம் வீட்டு பலனை முதல் செய்வாரா, 12-ஆம் வீட்டு பலனை செய்வார். பரிவர்த்தனை அப்படிங்கிறது மயக்க மீட் பண்ணிங்க, சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இப்போ மணி எத்தனை சார், 2:40, இப்போ போயிட்டு நீங்கள் உட்காந்து ஹோட்டலில் போய் உட்காந்து, தம்பி ஒரு செட்டு பூரி செட்டு கொண்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க, கொடுப்பாரா, மைக் ஆன் பண்ணிட்டேன் சொல்லுங்கள், இப்போ பூரி செட்டு கிடைக்குமா சார், உடனே கிடைக்காது, கொஞ்சம் நேரம் எப்படி கிடைக்கும்,
கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த பரிவர்த்தனைங்கிறது, அப்ப நீங்க அவனை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஓ பூரி செட் போடுறீங்களா போடலையான்னு கேக்குறீங்க. இந்த மாதிரி எழுதி போட்டிருக்க மெனு கார்டுல பூரி செட் 25 ரூபான்னு போட்டிருக்க, ஆனா இல்லைங்கிறிய. அப்ப பரிவர்த்தனைங்கிறது என்னன்னா இந்த பாவகம் பலமா இருக்கா இல்லையா. பூரி செட் போடுவானா மாட்டானா சார் அப்படின்னா போடுவான், எப்ப கிடைக்கும். ஆனா தசாகாலங்களில் பரிவர்த்தனை பலனை செய்யாது, தான் அமர்ந்த வீட்டின் வழியாகத்தான் அந்த பலனை செய்யும். ஓகே சாரோட சந்தேகம் சொல்லிட்டேன். அடுத்து மைக்கு எறையக்கூடாது, ஹேண்ட் பக்கத்துல. உதாரணத்துக்கு இப்ப நீங்க அடிக்கடி இப்ப துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க சார். இப்ப துலா லக்னத்துக்கு வந்து இப்ப புதன் வந்து 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தை, 2 ஆதிபத்தியத்தை நடத்துது. சரி, புதன் வந்து 5ல வந்து திரிகோணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப புதன் வந்து 1, 2, 3, 4, 5 சரி இங்க இருக்காரு. இப்ப எந்த ஆதிபத்தியத்தை சார் நடக்கும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கல. லக்னத்திற்கு அவருடைய வீடுகள் மாறாது, 9, 12 என்ற வீடு மாறாது. 9ஆம் வீட்டு பலனா 5ஆம் வீட்டுலயே செய்வார். 12ஆம் வீட்டு பலனா 2ஆம் செய்வார். லக்னத்துல உட்கார்ந்துருக்க வீடு எல்லாம் கணக்கு கிடையாது. பெருசா செய்ய மாட்டார். ஜாதகத்துல நீங்க வந்து இப்ப இந்த சுக்கிரனுக்கு வந்து இப்ப 6 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதி வந்து மொத 10 வருஷம் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி வேலையை செய்வார்னு போட்டிருக்கீங்க. பட் ஆனா அவர் திருகோணாதிபதியா வர்றதுனால முதல் 11ஆம் வீட்டு அதிபதி வேலையை செஞ்சுட்டு அப்புறம் 6ஆம் வீட்டு அதிபதி வேலையை செய்வார் சார். 11ங்கிறது திரிகோணம் கிடையாது, இல்ல கேந்திரம், சாரி அது 11 கேந்திரமே கிடையாது, 10 தான் கேந்திரம், 4, 7, 10 தான் கேந்திரம். பேரளவுக்கு செய்யும், பெரிய அளவுக்கு செய்யாது. நீங்க லக்னத்தை சொல்லுங்க. 6ஆம் வீடு அவரோட வீட்டுல இருக்காருல்ல, இப்ப இங்க வச்சுக்கோ, இங்க இருக்காரு வச்சுக்கோ, நீங்க சொல்ற மாதிரி லக்னம் வந்து தனுசு லக்னம், 6ஆம் வீட்டுல ஆட்சி பெற்றாருன்னா, ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய 6ஆம் வீடுங்கிறது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, தன்னுடைய 2 ஆதிபத்திய வீடுகளுக்கு 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல மறைஞ்சாவோ, 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுல மறைஞ்சாதான் வேலை செய்யாது. 6ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு, 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு மறைஞ்சாதான் பேரளவுக்கு செய்யும். இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடுங்கிறது தன்னுடைய சொந்த வீடு, கண்டிப்பாக 6ஆம் ஆதிபத்திய பலனை முழுமையாக செய்யும். அமர்ந்தால் அந்த 6ஆம் வீட்டு பலனை 80% செய்யும், 5ஆம் வீட்டு பலனை 20% செய்யும். ஒருவேளை இந்த 6ஆம் அதிபதி தன்மனைக்கு 6ஆம் இடமான கடகமனையில் இருந்தால் 6ஆம் வீட்டு வேலையை செய்ய மாட்டார், 5ஆம் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார். ரைட். இப்ப வேற யாரும் சார், சிம்மலக்னம் சுக்கிரன் வந்து 3, 11, 10 அதிபதி சொல்லுங்க. வழியாக செய்வார், இந்த பலனை பேருக்கு தான் செய்வார். சந்தேகம் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பெரிய சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. கரெக்டா நீங்க கேக்குற கேள்வி
நியாயமானதா நடத்துனதுல உள்ளது கேளுங்க. மறுபடியும் ஒரு தடவை ரூல் சொல்றேன் சார். ஆ சொல்லுங்க சார். ரூல் மட்டும் கொஞ்சம் ரூல் மறுபடியும் சொல்ல போறேன். ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. வேற யாரும் சந்தேகம் இருக்கா? நான் சார் ரிஜினல் அக்ரூன் சனி மகரம்ல இருக்கார் சார், எட்டாம் வீட்டுல. அப்போ சார் நல்லா புரிஞ்சுங்க, எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்கிற மாதிரி தான். இங்கே பாருங்க, எட்டாம் வீட்டில் இருந்தாருன்னா எட்டு ஒன்பது கழிவறி முதல்ல ஒன்பதாம் வீட்டு பலனை செய்யணும் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டால் அந்த வீட்டு பலனை சார் ரெண்டு தாரம் சார், இது மூத்த தாரம், இது இளைய தாரம். அவர் போய் இளையதாரம் வீட்டில் இருக்காரு, மூத்த தாரம் விட்டு வேலையை முழுசாக செய்ய மாட்டார். 80% இங்கே இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவார். ஓகே, அப்போ அந்த பத்தொன்பது வருஷத்துல எட்டரை வருஷமும் பத்தொன்பது வருஷமும் அந்த எட்டாம் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வார். அந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு பார்ப்பார், அந்த வீட்டு பேருக்கு தான் செய்வார். ஓகே, 20% செய்வார். ரைட், ஓகே, தேங்க் யூ சார். சரிங்க சார், வணக்கம் சார். ஒரு டவுட், துலா லக்னம் சனி பகவான் வந்து எட்டுலயே அமர்ந்திருந்தாருன்னா? இப்ப துலா லக்னம், துலா லக்னத்துக்கு எட்டாம் வீடு இங்க இருக்காரு. அவர் வந்து அஞ்சு ஆறு கூடையவன் எட்டுல இருக்கான். ஏதாவது தன்னுடைய மனைக்கு மறைஞ்சிருக்காரா? இல்ல, சொல்லுங்கம்மா. ஐந்தாம் அதிபதியான பனிரெண்டாம் அதிபதியுமான இந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? ஐந்தாம் அதிபதி மூணாம் வீட்டு பலனை செய்வார் முதல்ல. ஏன்? திரிகோண வீட்டு பலனை செய்வார். அடுத்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக இருந்து மூணாம் வீட்டு பலனை செய்வார். அப்போ என்ன பண்ணுவார்? அஞ்சு குடையின் மூணில் இருந்தால் காதல், காதலில் பிரச்சனை வரும், புத்தி கடும், பூர்வீகம் புறையோடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பன்னெண்டாம் அதிபதி மூணில் சகோதர வர்க்கத்துக்கு ஏதாவது கெடுதல் வரலாம், தைரியம் கெடும், வீரியம் கெடும், பேர் கெடும் அப்படிங்கிற பலன். அப்போது இப்போது நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் வந்து ஆதிபத்தியம், அதாவது திரிகோணம் இயங்குங்கிறத கேட்டீங்க. இப்போ மூணாம் பாவம் இயங்கிருச்சு. மூணாம் பாவங்கிறது எத்தனையாவது பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்குது? நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் பாவம். அப்போ என்ன பண்ணோம்? நாலாம் வீட்டுக்கு என்னென்ன நஷ்டம் கொடுக்க முடியும்? தாய்க்கு ஏதாவது உடல் உபாதை வரலாம், உங்களுடைய தேக சுகம் பாதிக்கலாம், வீடு, வண்டி, வாகனம், கால்நடைகள் இவற்றுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு செலவீனங்கள் வரலாம், ஒரு நஷ்டத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுதுங்க. இதுதான் திரிகோணங்கள் இயங்கும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு நாலாம் பாவம் இயங்குனா அதோட சேர்ந்து என்ன இயங்குது? நாலுக்கு அஞ்சாம் இடம் இருந்துங்க. இப்போ மூணாம் பாவம் இயங்கிருச்சுங்க. மூணாம் பாவத்துக்கு திரிகோணம் இது ஏழு, அஞ்சாவது வீடு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. திரிகோணம்னு என்ன? ஒன்று, அஞ்சு, ஒம்பது தான் திரிகோணம். அப்போ இது ஒன்றாவது வீடுனா இதுக்கு அடுத்து என்னங்க? ஏழாவது வீடு திருக்கு திரிகோணம். மூணாவது வீட்டுக்கு ஏழாவது வீடு திரிகோணம். அந்த ஏழாவது வீட்டுக்கு திரிகோணம் அப்படின்னா பதினொன்று. அப்போ இந்த மூணாம் பாவம் இயங்கும் போது மூணு ஏழு பதினொன்று இயங்கிடும். இப்போ உதாரணமாக கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எப்போ நடக்கும்? ரெண்டு ரெண்டு ஏழு பதினொன்று ஆகிய தசாபுத்தி காலங்களில் அந்த பாவகம் இயங்கும் பொழுது இயங்கும். ரெண்டாம் பாவம் எப்போ? ரெண்டாம் பாவத்தை யார் தடுக்க முடியும் சார்? ரெண்டாவது பாவம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூட்டரில் ரெண்டாவது ஆள் போயிட்டுருக்கான் சார், அவன்கிட்ட பிரேக் கிடையாது, அவனை நிப்பாட்ட முடியாது. அவனுக்கு முன்னாடி அவனை போடுறவனை ஒன்றாம் பாவத்தடே ஒன்றாவது பாவகம் நிப்பாட்டுறா அப்படின்னா ரெண்டாம் பாவம் பிரேக் அடிச்சிடுவான், ஒரு முட்டு முட்டி நின்றுடுவான் ரெண்டாம் பாவம். அப்போது எப்போ பாருங்கள், ரெண்டாம் பாவங்கிற குடும்பஸ்தானம் இயங்கும்போது திருமணம் ஆகும்னா அந்த திருமணம் எப்போ முடிவாகும்? ரெண்டாம் இடத்துக்கு ஒன்றாம் பாவம் இயங்கும்போது திருமணம் முடிவாகும். ஏழாம் பாவம் திருமணம்னா அதுக்கு விரயஸ்தானம் ஆறாம் இடம். எப்போ திருமண உறவு பிரச்சனையாகும்? மனைவியோட சண்டை வந்தா ஆறாம் பாவம் இயங்குனா வரும். அடுத்து பதினொன்னாம் பாவம் அபிலாசைகளை சொல்லக்கூடியது. பத்தாம் பாவம் இயங்கும் போது என்னாகும்? அபிலாசை கெடும். அப்போ ஒரு திரிகோணம் இயங்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு சின்ன பையன் இருக்கான், அஞ்சாம் பாவம் இயங்குதுன்னா காதல் வயப்படுவான்னு சொல்லலாம். ஒன்றாம் பாவம் இயங்கும் போது என்னாகும்? ரெண்டாம் இடத்துக்கு அது விரையும், வேலைக்கு போக மாட்டான். அஞ்சாம் பாவம் இயங்கும் போது ஆறாம் இடத்துக்கு அது விரையும். பத்தாம் பாவம் இயங்கும் போது ஒன்பதாம் பாவத்தை இயங்கும், ஒன்பதாம் பாவம் இயங்கிரும்.
பத்தாம் இடத்துக்கு விரயஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் பாவம். ஸோ ஒவ்வொரு பாவகங்கள் இயங்கும் போது ஒன்னஞ்சு ஒம்பது இயங்கும், மூணு ஏழு பதினொன்று இயங்கும், ரெண்டு ஆறு பத்து இயங்கும், நாலு எட்டு பன்னெண்டு இயங்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு திரிகோணங்கள் எப்படி இயங்குதுன்னா, இங்கே உள்ள முதல் நட்சத்திரம் என்ன, அஸ்வினி, கேதுவோட நட்சத்திரம். அங்கேருந்து அஞ்சா விட்டுவாங்க, மூணு நாலு அஞ்சு, இங்கே என்ன மகம். அடுத்து இங்கேருந்து அஞ்சா விடுவாங்க மூலம். சரி, ரெண்டாம் நட்சத்திரம் வாங்க, அஸ்வினியா பரணி, இங்கே என்ன வருது பூரம், இங்கே என்ன வருது பூராடம். அடுத்து என்ன கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்படியே பாருங்கள் ரிலேஷன்ஷிப் பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்கும். அப்போ திரிகோணங்கள் இயங்கும். அப்போது நமக்கு ஆறாம் பாவம் இயங்கிருச்சுன்னு வைங்க, மனைவியோட விரோதம் ஏற்படும், தண்டை வரும், கடன் வரும், மனைவியோட விரோதம் ஏற்படும். சரிங்க, திரிகோணங்கள் இயங்குன்னு சொன்னேன், இப்போ ரூல்ஸை சொல்லிடலாமா, புரியுதாமா? ஏழாம் இடத்துல இருந்து அவரு இது பண்ணுவாரு. இப்ப இந்த ஜாதகம் கேக்குறீங்களா? இந்த ஜாதகத்துல புதன் வந்து ரிஷபத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பரிவர்த்தனை அவரு நடத்துறாருன்னு அர்த்தம். இல்ல இல்ல, இந்த பரிவர்த்தனை அப்படிங்கறது கடையில் நீங்க பூரி செட்டு போடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா சார் போடுவோம் சார் சொல்லுவான். எப்போ சார் போடுவீங்க அப்படின்னா எனக்கு டவுட் அது இல்லை சார். இப்போ வந்து பரிவர்த்தனை ஆனா ஆட்சி பலன் சொல்லிடுறோம்ல நம்ம, அது வந்து என்னன்னா பூரி செட்டு போடுறாங்களான்னு கேக்குறேன். போடுவாங்க அஞ்சாம் பாவம் பண்ண மாட்டார். தான் அமர்ந்த பாவகத்தின் மூலமாக பண்ணுவார். தன் வீட்டு பலனை ஆட்சி முறையில் பண்ண மாட்டார். பரிவர்த்தனை என்பது தசாபுத்தி காலங்களில் பரிவர்த்தனை வேலை செய்யாது. சரி, இப்போ ரெண்டு அததான் சொல்றேன் நானு, என்ன சொல்றேன், பூரி செட்டு அந்த கடையில உண்டு நிச்சயமா, பலமா தான் இருக்கு. ஆனா தன்னுடைய தசா காலங்களில் காரகத்துக்கு உத்தவனா கேளுங்க, நீ ஆதிபத்தியத்தை கேக்குறீங்க, ஆதிபத்திய காரகத்தை செய்யும். ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆயிருக்கனால காரகத்துவத்தை நிச்சயமா செய்யும். அவங்களுக்கும் அதேதான். தன்னுடைய மனைக்கு இப்ப சந்திரன் இங்க இருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மனைக்கு ஆறுல மறைஞ்சா செய்ய மாட்டாருன்னு ஒரு விதி இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்கனால பேரளவுக்கு செஞ்சுட்டு போயிடுவார், பேரளவுக்கு செய்வார். நான் என்ன சொல்லிக்கேன், மறையும் போது பேரளவு செய்யணும்னா அப்போ பேரளவுக்கு செய்யும், பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் ரூலை மறுபடியும் சொல்லவா? புரிஞ்சிச்சா மொழி தசாபுத்தி புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜோதிடர், யாருமே எடுக்க மாட்டாங்க தசாபுத்தி, யாருமே எடுத்ததில் எடுக்கவும் மாட்டாங்க, இவ்வளோ விளக்கமாலாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க, எந்த இதுலையுமே சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் ரூல் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைங்கிறத சொல்லுங்கள். ஈஸியாக நான் சொல்கிறேன், எல்லா கிரகங்களுமே தங்களுடைய தசாபுத்தி காலங்களிலே தங்களுடைய காரகத்துவங்களை கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா, அது இப்போ கேதுக்கிட்டே ராகுக்கிட்டே மாட்டியிருந்தா, கேதுக்கிட்ட மாட்டினா குறைஞ்ச அளவு கொடுக்கும், பாகையை பார்க்கணும். ராகுக்கிட்ட மாட்டினா நிச்சயமாக கொடுக்காது, பாகையை பார்க்கணும். எட்டு பாகக்குள்ள இருக்கு, பதிமூணு பாகத்தில் இருக்குன்னா நிச்சயமா கொடுக்காது. சரி, அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு, நிச்சயமா கொடுக்காது, ஏன்னா பொறுப்புகளை ஒப்படைச்சிருது. சாரி, நான் இன்னைக்கு ரெஸ்ட்டுப்பா, நீ பார்த்துக்க என் டியூட்டியை அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ யார் பாப்பா? அவர் தான் பார்ப்பார். அப்போது முதல்ல எல்லா கிரகங்களும் தங்களுடைய தசாகலங்களிலே தங்களுடைய காரகத்துவங்களை மட்டுமல்ல ஆதிபத்திய பலனையும் செய்யும். ஆதிபத்தியம் என்ன சார்? ரெண்டு வீடு இருக்குன்னா ரெண்டு வீட்டில் முதல்ல எந்த வீடு கோணமாக இருந்தால், கோணம்னா என்ன, ஐந்து ஒன்பது, ஒன்று ஐந்து ஒன்பது தான் கோணம். லக்னத்துக்கு அது ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டு பலனை செய்யும். இல்லை, லக்னத்துக்கு அஞ்சாம் வீடாகவும் இல்லை ஒன்பதாம் வீடாகவும் இல்லை, திரிகோணமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், திரிகோண வீட்டு பலனை முதல்ல செய்யும். சார், லக்னத்துக்கு திரிகோணம் இல்லை கேந்திரமும் இல்லை, அப்போ என்ன பண்ணும், முத வீட்டு பலனை செய்யும். லக்னத்துக்கு எந்த வீடு முத வீடு அந்த வீட்டு பலனை செய்யும். சார், இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த வீட்டு பலனை முழுமையாக 80% அந்த தசா முழுக்க செய்யும், மற்றொரு வீட்டு பலனை 20% செய்யும்.
இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்திற்கு 6-8 மறைந்தால் அந்த தான் மறைந்த ஆதிபத்திய பலனை பேரளவுக்கு செய்யும், பெரிய அளவுக்கு செய்யாது. சரி, ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்கிறது. வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய தசாகாலங்களிலே தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்காது, இயல்புக்கு மாறாக கொடுக்கும் சொல்லிக்கிங்க. ஆனால் ஆதிபத்திய பலனை செய்யுமா செய்யாதா? செய்யும். வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனை முழுமையாக செய்யும், வேகமாக செய்யும். அந்த காரகத்துவத்தை கொடுக்குதோ இல்லையா, ஆதிபத்திய பலன் கொடுக்கணும். இப்போ சுக்கரன் வந்து இங்கே வக்ரம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 6-7 வந்தோன்னா மனைவியோட சண்டைக்கு போயிடுவார், மனைவியோட சண்டை வந்துடும். அடுத்து 11-ஆக இருந்து 7, அது அடுத்த 10 ஆண்டு செய்வார். அப்போது லக்னத்திற்கு இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியம் 6-8 மறைந்தால் அந்த ஆதிபத்திய பலனை பேரளவுக்கு செய்யும். இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த வீட்டு பலனை தன்னுடைய தசா முழுக்க செய்ய முற்படும், மற்றொரு வீட்டு பலனை 20% மட்டும் செய்ய முனையும். தசா நடக்கும் பொழுது எந்த பாவகத்தில் அமர்ந்து தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் வாங்கியிருக்கக்கூடிய சாரநாதனுடைய வேலையையும், நட்சத்திரநாதன் எந்த ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தின் வேலையையும் செய்யும். ஒரு கிரகம் குரு சுக்கிரனோடு இணைந்திருந்தால், அதாவது சுபபலம் திருக்பலம் பெற்றிருந்தால், தன்னோடு இணைந்த கிரகத்தின் காரக பலனை, பசியாக இருக்கான், சனி இப்போ இங்கே இருக்கார், நீசம் ஆயிட்டார், துலா லக்கணம்னு வச்சுக்கோம், இல்லை தனுசு லக்கணம், 2-3 அதிபதி சனி நீசம், குடும்ப வாழ்க்கை அமையாது, வருமானம் இருக்காதுன்னு முடிவு. ஆனால் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார், கூட குரு இங்கேருந்து பார்க்குறார். இப்போ என்ன ஆயிரும், மயக்கம் போட்டு தான் கிடக்கிறாரு சனி, செவ்வாயோட வீடு, ஏடா வந்தான் அடிப்பே வந்தோன்னு விழுந்துட்டான், மயக்கம் போட்டான் அப்படின்ட்டு குரு வேற டேப்பா அவனை பார்த்து எழுப்பிடியா, ஒரே அணி தானே செவ்வாய், ஏடா அடிக்கலான்னு பார்த்தா இவனே வந்தோடனே விழுந்துட்டான் அப்படின்ட்டு அவனை தெளிச்சி ஆக்கிட்டுருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களின் பார்வைகளுக்கும் பங்களிப்பு உண்டு. ஸோ நம்ம அடுத்தடுத்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லுங்கள். தசா புரியுதா சார்? ஒரு டவுட் சார். ஹலோ, நடத்துகிற பாடத்தை கேட்கணும், இதுக்குள்ளே போயிடக்கூடாது. இல்லை சார், நடத்துல தான். இப்போ மிதுநலக்கத்துக்கு நக்கலனத்துக்கு 8-9 கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட திரிகோண வீட்டுக்கு 8 மறைஞ்சிருக்காரு சார். அதாவது 4 இருக்கார், கன்னியில இருந்து திசை நடத்துறாரு. எந்த வீட்டு பலனை அதிகமா பண்ணுவார் சார்? என்ன சொல்றீங்க, மிதுநலக்கணத்துக்கு 8-9 அதிபதி சனி. சரி, எங்க இருக்காரு? தன்னோட திரிகோண வீட்டுக்கு 8 கன்னியில இருந்து திசை நடத்துறாரு. அதெல்லாம் விட்டுருங்க. மிதுநலக்கணம் 8-9 அதிபதி 4 வீட்டுல உட்காந்துருக்காரா? ஆமா சார், ஆமா சார். சரி, முதல்ல 9 வீட்டு அதிபதியா இருந்து 4 வீட்டு பலனை செய்ய முற்படுவாரான்னு பாத்தீங்கன்னா தன்மனைக்கு 8 மறைஞ்சிட்டாரு. ஆமா சார். அப்ப என்ன பண்ணுவார், 8 வீட்டு பலனை தான் முழுமையா செய்வார். 8 வீட்டு பலனை தான் செய்வார். ஆமா ஆமா, சரிங்க. 9 வீட்டு பலனை வந்து 20% தான் செய்வாரா சார்? ஆமா ஆமா சார். வக்ரம் பெற்ற கிரகம் காரகத்துவத்தை செய்யாதுங்களா சார் தசா காலங்கள்ல? அதாவது சுக்கரன் வக்கரம் ஆயிட்டாருன்னா நல்ல மனைவியை கொடுக்காதுன்னு அர்த்தம். அவருடைய இயல்பான காரகத்துவத்தை விடுத்து மாறான காரகத்துவத்தை கொடுக்கும். சனி வக்கரம், சனினா வறுமை ஏழ்மையை கொடுக்கக்கூடியவர். வக்கரம் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும், ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டான் சார், பயங்கரமான கெட்டவன் கெட்டு போயிட்டான். அப்போ என்ன, கெட்டவன் கெட்டில் கெட்டும் ராஜயோகங்கிற மாதிரி நான் திருந்திட்டான்னு அர்த்தம். 4 கெட்டவன் இருக்கான், ரெண்டா போயிட்டான்டா, என்னையா மாறிட்டான் ஆளு அப்படிங்கிறான்ல, அது மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டும் ராஜ்யம். இப்போ வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரக பலனுக்கு இயல்புக்கு மாறாக கொடுக்கும். ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான பலன் தான் வக்ரம்ங்கிறது. இப்போ குரு வக்ரம் ஆயிட்டார், பெருந்தனவரவுகளை கொடுப்பதிலே தடை இருக்கும், சுபகாரியங்கள் கொடுப்பதிலே தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை பிறப்பதிலே தடை இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை இயல்புக்கு மாறாக கொடுப்பார். பலவீனப்படுத்துவாராம் இல்ல, அவரோட காரகத்துவம் வேற,
நல்லா கவனிங்க, பன்னிக்குட்டி நல்லா குளிப்பாட்டி, நல்லா குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டாலும் அதை அவுத்துருவோம்னா எங்கே போகும்? இயல்பான காரத்தும் மாறவே மாறாதுங்க. சாக்கடைத்தான் பார்வைகளாக பார்க்குற இடத்த கெடுத்தணும். வக்கரங்கிறது என்னன்னா தன்னுடைய காரகத்துவத்தை இயல்புக்கு மாறாக கொடுக்கும் தாரதர் கொடுக்குறப்ப. ஆனால் பார்க்குற இடத்த வக்கரமானா பார்வை மாறிடுன்னு கிடையாது. ஒரு சுபகிரகம் பார்க்குது, குரு பார்த்துட்டார், குரு பார்வையில் இருக்க சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். ஒன்றும் இல்லைங்க, ஒளியாக பாவிங்க. அந்த சனி பார்க்குறார், சனினா லைட்டுன்னு வச்சுங்க, ஒரு ப்ளூ கலர் லாம்பு சனின்னு வச்சுங்க, ஒரு உடு கருநீளமான லாம்பு, வாட்ஸ் கம்மி. அவர் எந்தெந்த பாவத்தை பார்த்தாரோ அந்த பாவத்துலாம் கருநீளம் பூத்துருக்கும், அந்த பாவம்லாம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த சனியை உச்ச குருவோ இல்லை சாதாரண குரு பார்த்துட்டா இருந்துங்க, இந்த ப்ளூ கலர் லாம்போடு அந்த எல்லோ கலர் லாம்பு கலந்துடும். அப்போ பாருங்கள், சுப ஒளி கலந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன் குறையும்னு அர்த்தம். சரிங்க, அடுத்து இந்த ஜாதகம், இந்த ஜாதகம் போட்டிருக்கீங்கல்ல சார், இப்ப இதே தனுசு லக்னமா இருந்து இப்ப வந்து இந்த இந்த தனுசு லக்னத்துக்கு சூரியனும் சனி இருக்கு சார். இப்ப இந்த ஜாதகம் நீங்க போட்டுக்கிறதுல சப்போஸ் சூரியன் இல்லாம சனி மட்டும் இருந்து ஆறுல வக்கரமா இருக்குன்னு வச்சுங்க சார், அது எப்படி சார் ஆகும்? இல்ல இல்ல, நான் நடத்தின பாடத்திலே கேளுங்க, நீங்க கடைசியா இருக்கலாம், பாடம் போர்ஷன் நிறைய இருக்கு. எடுக்க போறேன் தனுசு லக்னத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. விதிகள் மாறாது. சனியுடைய காரகத்துவம் என்ன? சனியோட காரகத்துவம் என்ன சார்? ஏழ்மை, வறுமை, மந்த குணம், பிறரை வஞ்சித்தல், தாமதமாக புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் சனியோட குரம். ஒரு கிரகம் வக்கரமாயிடுச்சு, இப்போ என்னாகும்? இயல்புக்கு மாறான பலன், வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, பிறரை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, சோம்பல் இருக்காது. அப்போ ஒரு கிரகத்தோட காரகத்துவத்துக்கு ஆப்போசிட்டுக்கு நீங்கள் நினைச்சுங்க, இலக்கணம்லாம் அதுக்கு தேவையில்லை. வக்கரங்கிறது இயல்பு நிலைக்கு மாறான எதிரான நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஓகே சரி, இப்போ தசாபுத்தி எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? குரு வந்து செவ்வாய் சாரம் ஆயிருக்காரு, அவரு வந்து செவ்வாய் வந்து ஆறுலயோ எட்டுலயோ மறைஞ்சா அந்த அந்த பலனும் நடக்கும், அதுவும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும். வணக்கம் சார். சார், இந்த இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள்ல இப்போ சுக்கரனை வச்சுக்கோ சார், உதாரணத்துக்கு சுக்கரனுடைய சாரம் அல்ல சுக்கரன் வீட்டுல ராகு இருந்து திசை நடத்தினா எப்படி சார் இருக்கும்? இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகத்துடைய சாரம் பெற்று அந்த வீடுகள்லயே ஏதோ ஒரு வீடு ரிஷபத்திலயோ அல்லது மிதனத்திலயோ எடுத்து வச்சீங்க ராகு, அதோட செயல்பாடுகள் நீங்க என்ன பண்றீங்க? மைக் மீட் பண்ணீங்க, உங்க ஏரியால ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு சண்டை, கோவத்துல அவன் ஓவரா திட்டவும் பக்கத்துல கிடந்த கட்டை எடுத்து மண்டையை உடச்சிட்டே, அவன் மண்டை உடஞ்சிருச்சு, ஆஸ்பத்திரியில் அட்மிஷன், போலீஸ் உங்களை தேடுது, நான் ஒரு அரசியல்வாதி, ஏங்கிட்ட வருவீங்களா? இல்லை இன்னொரு ஒரு பிட் பாக்கெட் இருக்கான், அவனும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், அவனை ஏற்கனவே போலீஸ் எங்கேயாவது காணா போச்சுன்னா அவன் வீட்டுக்கு போலீஸ் வந்து இருக்கும், அவன் வீட்டில் ஒழிவீங்களா? எந்த வீட்டில் ஒழிவீங்க? உங்க வீட்டுக்கு தான் சார் வருவான். ஆ, ஏன்னா சரி, அப்போ வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அந்த கிரகம் தன்னுடைய தசா முழுக்க நன்மையை செய்யும். வீடு கொடுத்தவன் எப்படியும் அதே மாதிரி தான் ராகிர், ரெண்டு வீட்டு ஆதிபத்திய பலன் எப்படியோ அந்த வீடு கொடுத்தவனுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் ராகும். புரியுதா? ஓகே சார், புரியுது சார், நன்றி சார். ரைட், ரெண்டு மூணு போட்டீங்கன்னா புரியுங்க, நல்லா நிறைய இருக்குங்க ஜாதகம், யாரும் விட மாட்டேங்கிறீங்க, பத்து ஜாதகம் மேல புரியும் சரி. ரைட், இப்போ முடிச்சுக்குவோம், இப்போ அடுத்து பாவத் பாவாக்குள்ள பாப்புறோம். பாவத் பாவன் கூட சொல்லக்கூடாது, டிஆர் சிஸ்டம் சொல்றேங்க. இந்த ஜாதகத்தை நான் மூலம் எடுத்துருவா, இதை எடுத்துருவோம், இதை எடுத்தோம்னா தான் உங்களுக்கு புரியும். ஜாதகத்தை நான் சொன்னால் தான் புரியும். டேட்டு ரெக்கார்டிங்கில் இருக்குது, ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு சொல்கிறேங்க, ரெக்கார்டிங்கில் வேண்டாம். சரிங்க, இது ஒரு ஆண் ஜாதகம். இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார், ராசி கடக ராசி. அதே நேரம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வரும்? புனர்பூசம். அதே நேரம்
பூசம், பூசம் ரெண்டாம் பாகத்தில் இவர் பிறந்திருக்கார். பூசம் ரெண்டாம் பாகத்தில் ஜாதகம் பிறந்திருக்கார். பூசம் ரெண்டு நோனும் பொட்டில் அடித்த மாதிரி என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகம், சனியின் நட்சத்திரங்கள் ரெண்டாம் பாதம் மட்டும் புஷ்கர வம்சத்தில் இடம்பெறும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். சரி அடுத்து பாருங்கள். இப்போ இவருக்கு நாம் டிஆர் சிஸ்டத்தின் முறையில் அவன் என்ன பண்ண போகிறோம், இவர் கரெக்டாக சுக்கரதசை நடந்துச்சுங்க. சுக்கரதசை நடக்கும்போது என்ன, இப்போ இங்கே பாருங்கள், லக்னாதிபதி இவருக்கு லக்னம் விழுந்திருப்பது தனுசு மனை. லக்னாதிபதியான குரு பகவான் நீசமாய் வக்ரகதியில் இருக்கிறார். அதே நேரம் லக்னத்தை சுபகிரகமான சுக்கரன் பார்க்குறார். இங்கே கேட்கலாம், கேது பிடிச்சிருக்காரே, கேது பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கனால அவரோட ஒளி பார்வை கிடைக்காம இருக்குமானு ஒரு சந்தேகம் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு டார்ச் எடுத்துகிட்டு நைட்டில் போனால் டார்ச்சோட வெளிச்சத்துக்கு ரோடு தெரியும். பகலில் டார்ச் ஆன் பண்ணி போனீங்கன்னா வெளிச்சம் தெரியுமா, தெரியாது. அதுக்காக டார்ச் வேலை செய்யலன்னு சொல்ல முடியுமா? அப்போது எல்லா கிரகங்களுக்கும் தான் அஸ்தங்கமாயிருந்தாலும் வக்ரமாயிருந்தாலும் பார்வை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ சுபகிரகமான சுக்கரனுடைய பார்வை லக்ன பாவத்தில் படுது. இப்போ நம்ம இவருடைய ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க போகிறது இவருடைய தொழிலை பற்றியோ எதை பற்றியுமே இல்லைங்க, இவருடைய வாழ்க்கை பின்னணியை பற்றியோ எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவருக்கு இந்த சுக்கரதசை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத அந்த டிஆர் சிஸ்டத்தின் முறையில் பார்க்க போகிறோம். அடுத்து முதல்ல தசாபுத்தி அடிப்படையில் பார்ப்போம், அதுக்கடுத்து டிஆர் சிஸ்டத்தை அப்ளை பண்ணுவோம். இப்போ முதல்ல பாருங்கள், நடப்பது சுக்கரதசை. சுக்கரதசை என்ன பண்ணோம், சுக்கரன் பார்த்திங்கன்னா அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பார்த்திங்க, செவ்வாய் மிருகசிரசம் நட்சத்திரத்திலே நாலாம் பாகத்திலே அமர்ந்திருக்கிறார். அடுத்து இந்த கேது பார்த்தோம்னா, கேது உட்கார்ந்துருக்கிறது பாருங்கள் திருவாதிரை மூணாம் பாகத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இவருக்கு இவருக்கும் இடைவெளி பார்த்தோம்னா 10 டிகிரி சம்திங்கில் வருதுங்க. 10 டிகிரி 8 டிகிரிக்குள்ள வந்தால் நிச்சயமாக அந்த கிரகம் நலிவடைந்து போயிருக்கும். 13 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓரளவு இருக்கும். இப்போ இங்கே 10 டிகிரியில் இருக்குது. ஆனால் கேது வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் அடித்தா வலிக்குமா, ஒரு கொள்ளக்காரன் அடித்தா வலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியார் லேசாக தான் அடிப்பார், போடா அப்படின்னு ஒரு அடி தாங்கிற மாதிரி, ஏன்னா திருப்பி அடிச்சுவிடுவாங்கன்ட்டு பயப்படுவார். அந்த மாதிரி இந்த கேதுவால் கிரகணமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரதசா என்ன பண்ணும் அப்படின்னா, சுக்கரன் தன்னுடைய காரகத்துவங்களை பெரிய அளவுக்கு கொடுக்காவிட்டாலும் மீடியமாக கொடுப்பார். சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன, திருமண வாழ்க்கை. சரி நல்லபடியாக அமையுமா, சுக்கரன் எந்த வீட்டில் உட்காந்துருக்கார், லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார். அப்போது பாதகஸ்தானத்தில் அமர்ந்தக்கூடிய கிரகம் என்ன பண்ணும், நிச்சயமாக பாதகத்தை கண்டிப்பாக செய்யும். அப்போ சுக்கரதசையில் என்ன ஆகும், பெண்களால் பிரச்சனை உண்டு, பண விஷயத்தால் பிரச்சனை உண்டு, வண்டி வாகனங்களால் பிரச்சனை உண்டுங்கிறது பொது பலன். சரி இப்போ நமக்கு சுக்கரதசை என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, இரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம்னு சொன்னோம். சுக்கரன் வந்து நிச்சயமாக திருமண உறவுகளை கொடுப்பார், ஆனால் பாதகத்தில் அமர்ந்து கொடுக்கிறார். அந்த திருமண உறவுகளிலே பிரச்சனையை கொடுப்பார். கேதுவால் சுக்கரன் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும், கொடுத்துட்டு பிடுங்குற மாதிரி கேது பண்ணுவார். அடுத்து ஏழாம் பாவம் அப்படி அந்த இடத்துல உட்காரும்போது அந்த சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாரகஸ்தானம் மட்டும் இல்லை களத்திரஸ்தான அதிபதி களத்திரஸ்தானத்தில் அமரும்போது களத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். இங்கே இந்த புதனும் கேதுவும் இல்லை என்றால் இது பரிபூர்ணமான களத்திர தோஷம், மனைவி வந்தோன்னு போயிடுவார். ஆனால் இப்போ இங்கே இவங்கெல்லாம் இருக்கனால என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவுக்கு இந்த களத்திர தோஷம் வேலை செய்யாது, பேரளவுக்கு அது வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த சுக்கரதசையில் இவருக்கு வீடு வண்டி வாகனம் நல்ல மனைவி கூட கிடச்சிச்சு. ஆனால் ஆதிபத்தியம் என்ன பண்ணுச்சுன்னா, ஆறாம் அதிபதியாக இருந்து ஃபஸ்ட்டு தசாவோட முதல் பகுதியில் என்ன பண்ணுச்சு, ஆறாம் அதிபதியாக இருந்து ஏழாம் பாவகத்தை இயக்கியது. என்ன வரும், ஆறு கூடையும் நேரில் இருந்தான்னா மனைவியோடு விரோதம் ஏற்படும், மனைவியோட ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு சுக்கரதசையில் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்த 10 வருஷம் என்ன பண்ணும், 11ஆம் அதிபதியாக இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கார். அடுத்த என்ன பண்ணும், இளையதாரம் மனையாளாக அமைவாள், மறுதாரம் இவருக்கு வந்துடும். இப்போ அந்த தசை இனிமே வரும். சரி இப்போ முதல்ல டிஸ்பியூட் வந்துடுதுங்கிறத சொல்லிடுச்சு. சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்துட்டார். சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பஞ்சமாதிபதியான செவ்வாயின் காரகத்துவம், இந்த செவ்வாய் சுபகிரகங்களின் பார்வையில் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாம் இடத்தை யாரும் பார்க்குறாங்களா, யார் பார்க்குறா, சனி தான் பார்க்குறார். சனி என்னுடைய 10ஆம் பார்வையில் பார்க்குற, 12, 11, 10, 10ஆம் பார்வை கூட. இந்த செவ்வாய் சனியும் பாருங்கள், ஒருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிறாங்க. இந்த செவ்வாய் சனி பார்த்தாவே சிக்கல் தான். செவ்வாய் சனி இணைஞ்சிச்சுனா தாராளமாக சொல்லிடலாம், அப்பா உனக்கு கல்யாணம் லேட்டாகுன்னு சொல்லலாம். செவ்வாய் சனி இணைஞ்சிட்டா, செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டான்னு வச்சுங்க, திருமண உறவுகளில் நிச்சயமாக சங்கடம் வரும். இரு பாவ கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திரமாக சமசப்தமாக இருந்து பார்த்தால் இன்னும் பயங்கர பலவீனமாகும்.
அதே நேரம் செவ்வாய் சனியை பார்க்குறார், சனி செவ்வாய் பார்க்குறார். அப்போ பாருங்கள், இந்த செவ்வாய் கால் கொடுத்தவன் பஞ்சமாதிபதி தான், அவன் சனியின் பார்வையில் இருக்கிறார். சரி, இப்போ இந்த சுக்கிரன் ஆதிபத்திய பலன் ஆறாம் அதிபதியாக இருந்து ஏழாம் வீட்டை இயக்குனார், மனைவியோட ஒரு விரோதத்தை கொடுக்கிறார். மனைவி கரெக்டாக இவருக்கு சுக்கரதசை வரும்போது, சுக்கரதசையில் இவருக்கு திருமணம் ஆயிடுது. சந்திர புத்தி வருதுங்க. சந்திர புத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. எட்டாம் பாவம் இயங்குதுங்க, ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போயிடுறார். சந்திர புத்தி முடிஞ்சிருதுங்க, ஜெயிலை விட்டு வெளில வர்றாருங்க. செவ்வாய் புத்தி ஆரம்பிக்குதுங்க. இப்போ என்ன பண்ணும், செவ்வாயோட சாரத்தில் இருக்குது, நம்ம செவ்வாய் புத்திக்கே வந்துடுவோம். இப்போ செவ்வாய் யார், ஐந்தாம் அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கார். என்ன சார் பண்ணுவார், ஐந்துனா ஆதரவு ஸ்தானம், புத்தி ஸ்தானம், குலதெய்வ அருளை குறிக்கக்கூடியது. ஆதரவு கெடும் ஐந்தாம் இடத்துக்கு, அந்த ஐந்து குடவன் தன்மனைக்கு பாதகம் ஏறி இருக்கான். ஆதரவு கெடும், புத்தி கெடும், காதல் பிரியும். இவருக்கு திருமணம் பண்ணது பார்த்தீங்கன்னா சுக்கரன் பாருங்க, இவருக்கு அஞ்சு கூட செவ்வாயோ ஏழு கூட புதியனா இணையலை, ராசி இப்போ லக்னப்படி இணையலை, ராசிப்படி பார்ப்போம். மூணு நாலு அஞ்சு, அஞ்சு கூடைய செவ்வாயும் ஏழு கூடைய சனியும் பார்த்துக்கிட்டான். ஏழில் கேது. இவர் மாற்று இனத்து பெண்ணை மனம் முடித்தார், ஒரு கிறிஸ்டின் பீப்புளை கல்யாணம் பண்ணார், காதல் திருமணம் அமைஞ்சிச்சு. செவ்வாய் புத்தி வந்துச்சு சார், கரெக்டாக. சந்திர புத்தியில் இவர் வந்து ஒரு வழக்கில் கைதாகிறார், கைதாகிட்டு வெளில வரார். செவ்வாய் புத்தி வருது. செவ்வாய் புத்தி என்ன பண்ணும், ஆதரவு கெடும். அஞ்சாம் அதிபதி மூணில் இருக்கார், பன்னெண்டாம் அதிபதி மூணியம். நான் அடிக்கடி சொல்லல, பேர் கெடும். மூணாம் அவங்களோட பேர், பன்னெண்டாம் அதிபதி போய் மூணில் உட்காந்தான், தைரியம் கெட்டுச்சு. அதே நேரம் அவரோட பேர் சமுதாயத்தில் கெட்ட பேரை அணுச்சு. மூணாம் பாவம் இயங்கும்போது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் வீடு வண்டி வாகனம் ஒற்றுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. அவரோட தேக சுகம் கெட்டுச்சு, நாலாம் இடத்துக்கு விரயம் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் நல்லா இருந்தவருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்போது இந்த செவ்வாய் பாருங்க, உங்களுக்கு செவ்வாயோட காரணத்துக்கு முன்னே சனி பார்வையிலிருந்து செவ்வாய் தசை நடத்துகிறார். ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், கோபம் வந்துடும், ஆத்திரம் வரும். மூணாம் பாவம் இயங்கும் போது நாலாம் இடத்துக்கு விரயம் ஏற்படும். ஸோ அந்த வகையில் இவருக்கு பார்க்கும்போது கரெக்டாக அந்த செவ்வாய் புத்தியில் குருவோட சாரத்தில் இருக்கார் அந்த செவ்வாய். அவள் பாருங்க, லக்னாதிபதி குரு நீசம், முதல்ல ஒரு நீசம் பெற்ற கிரகம், நீச பலனை செய்து அதன் பின்னர் வக்ர பலனை செய்யும். அப்போது லக்னாதிபதி நீசம் ஆகிறார், ஜாதகர் பலவீனம் ஆகிறார். சந்திர திசை, சந்திர புத்தியில் சிறைச்சாலை போகிறார். செவ்வாய் புத்தியில் பார்த்தோம்னா இவருக்கு சண்டை வந்துடுது, இங்கே மூணாம் பாவம் இயங்க ஆரம்பிச்சது. அடுத்து பாருங்கள், குருவோட சாரத்தில் இருக்கிறனால ஒன்றாம் அதிபதி ரெண்டு சுயமாக சம்பாதிக்க முற்பட பார்க்குறார், நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கார். ஸோ அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் அதிபதியான குரு தனகாரகன் அல்லவா, சாதாரணமாக நாலாம் அதிபதி ரெண்டு இருந்தால் சுகமாக சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம், ஆனால் நீசமாகி வக்ரமாயிருக்கார். குரு தனகாரகன் அல்லவா, அப்போ வந்து பொருளாதார தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தும். சரி, இப்போது நமக்கு இந்த மனைவி ஏன் வந்து செவ்வாபூத்தியில் இவரோட டிஸ்பியூட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம டிஆர் சிஸ்டத்தை அப்ளை பண்ண போகிறோம். இந்த டிஆர் சிஸ்டத்தை நான் இப்போ ஒரு தடவை சொல்லி கொடுத்துருவேன், அடுத்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் அங்கே வந்துடுவேன், வரிசையாக ஜாதகம் போட்டுருவேன். இப்போ செவ்வாய் புத்தியை மட்டும் எடுத்துக்கோமா, ஃபஸ்ட்டு செவ்வாய் புத்தி எடுத்துக்கோங்க. இப்போ செவ்வாய் புத்தி மட்டும் எடுத்துக்கோங்க, சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி, புத்திநாதன்னா பலவான்னு எடுத்துக்கோம், செவ்வாய் எடுத்துக்கோம். செவ்வாய் யாருங்க, அஞ்சாம் வீட்டுக்கும் இப்போ ஒன்றாம் வீட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஒன்றாவது வீடுங்க என்னங்க, ஒன்றாவது வீட்டுக்கு இந்த செவ்வாய் யார், அஞ்சுக்கும் பன்னெண்டு கூடையும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூலை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கடைசியாக கூட எடுக்கிறேன், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிலதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதை பண்ணால் தான் நீங்களே பலன்னு சொல்லுவீங்க. அப்படியே லைனில் இருங்க, நேராக சார்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம டிஆர் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டோம். டிஆர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரே கிரகம், அதாவது ஒரு தசா அல்லது ஒரு புத்தி பனிரெண்டு பாவகங்களுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை கொடுக்கும். சார், நடக்கிறது ஒரு தசை தான் சார், ஒரு புத்தி தான், ஆனால் பன்னெண்டு விதமான பலனை செய்யும் சொல்கிறோம் இதில். இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, டீம் ஏ, டீம் ஏல யார் யாருன்னா, நம்ம காலையில் சொன்னோம் தற்காலிக நட்புன்னு, காலையில் சொன்னோமா, காலையில் நடத்தணும் நட்பு பகை நடத்தும் போது தற்காலிக நட்புனோம். இவங்க தான் நிரந்தர நட்பு, இவங்க தான் நிரந்தர நட்பு. யார், இந்த அணி என்னென்ன அணி, குரு சூரியன், குரு தலைமையிலான அணி தான் டீம் ஏ. அப்போ குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களெல்லாம் ஒரு அணியைச் சேர்ந்தவர்கள். சரி, அடுத்து
சுக்ரன் டீம் பிக்கு அதிபதி. அதாவது சுக்ரனுடைய அணி அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சனியும் சுக்ரனுடைய அந்த டீமில் இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாரும் ஒரு அணி, இவர்களெல்லாம் நண்பர்கள், இதை மட்டும் புரிஞ்சுங்க. குருவ சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் ஒரு அணிங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட் டீம் யாருன்னா சுக்ரன் புதன் சனி. இதை மூலம் புரிஞ்சுக்கணும். இப்போது ராகுகேதுகள் நிழல் கிரகங்கள், அதனால் இவங்களை நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா சரராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சரராசிக்கு 2-7 கூடையவன் மாறாகாலாக வருவான். அந்த விதி நமக்கு தெரியணும். சரராசிக்கு 11 இடம் பாரகஸ்தானம், 11 கூடையவன் பாரகாதிபதியாக இருப்பான். சரி, சிரராசியை பொறுத்தவரை 3-8 கூடையவன் மாறாகாலாக வருவான், 9 இடம் பாரகஸ்தானம். உபயராசிகளுக்கு 7-11 மாராகத்தை கொடுக்கும், 7 இடம் பாரகாதிபதியாக செயல்படுவான். இந்த ரூல் வந்து இதை எழுதிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே வர முடியும். சரிங்க, அடுத்து இப்போ நமக்கு சரராசினா எதது சார் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தேவலாம். இப்போ நம்ம வந்துடுவோம். சரராசி எதுங்க? மேஷம் ரிஷபம் பாருங்கள் ஸ்திரம், அடுத்து உபயம் மிதுனம். இப்போது மேஷம் சரம், அடுத்து பாருங்கள் சரம் பாருங்கள் கடகம், துலாம் மகரம். அடுத்து சிரராசி பாருங்கள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம். உபயராசி என்ன? 4 காரணர் இருக்கக்கூடியது உபயராசிங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு சரராசிக்கு நான் என்ன சொன்னேன், சரராசியான மேஷத்திற்கோ கடகத்திற்கோ துலாமிற்கோ அல்லது மகரத்திற்கோ 2-7 கூடையவன் மாறாகால் ஆவான், 11 இடம் பாரகஸ்தானம், 11 கூடையவன் பாரக அதிபதி ஆவான். அதுபோல் சிரராசிகளுக்கு, சிரராசினா எதது? ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய சிரராசிகளுக்கு 3-8 அப்படிங்கிறது மாறாகஸ்தானம், மரணத்துக்கொப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடியது. பாரகஸ்தானம் 9 இடம் தான் பாரகஸ்தானம், 9 கூடையவன் பாக்யாதிபதி பாரகாதிபதி பாரகாதிபதி 9 கூடையவன். அடுத்து உபயலக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய 4 ராசிகளும் உபயராசிகளாகும். உபயராசிகளை பொறுத்தவரை 7-11 கூடையவன் மாறாகாலாக செயல்படுவான், 7 இடம் பாரகஸ்தானம். சரி, இந்த ரூல் கண்டிப்பாக தெரியணும். இப்போ நாம் சரராசினா இதுங்க மேஷம் கடகம் துலாம் மகரம், இது தெரிஞ்சுக்கணும். சிரராசினா ரிஷபம் கும்பம் விருச்சிகம், இது சிரராசி. உபயராசினா டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதையெல்லாம் உபயராசிகள். அப்போது நாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம், இந்த டிஆர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தசாநாதன் அல்லது ஒரு புத்திநாதன் 12 பாவகத்திற்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுப்பதில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? சின்ன உதாரணங்களை சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே. சரி, சின்ன உதாரணங்களை சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வரார், நம்ம குரூப்பில் படிக்கிறவர் தான். சார், நான் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார், துலா லக்னம் சார், சந்திரதோஷம் நடக்குது சார், 10 கூடையன் 10 ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். சொல்லி தான் ஆரம்பிக்க சொன்னேன் சார், நான் சொல்லி தான் ஆரம்பித்தா, சொல்லி நல்லா போயிட்டுருக்கு சார். ஆமாம், 10 கூடையன் ஆட்சி பெற்று சந்திரன் தசையை நடத்தும் போது தொழில் நல்லா இல்லாமல் என்ன பண்ணும், நல்லா தான் இருக்கும். என்ன பிரச்சனை உடனே? அவர் கை உடஞ்சி போச்சு சார், அதுக்கு எங்கே காரணமே இல்லை சார், சொல்கிறது சொல்ல முடியாமல் இருக்குது. எப்படி சார் கை உடஞ்சின்னு கேட்டார். இப்போ யாராவது ஒருத்தர் மைக்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ துலா லக்னத்துக்கு ஒரு சார்ட் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. யார் இப்போ ஓப்பன் பண்ணோம்னா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இன்னொரு சார்ட்டு கூட காட்டுறேன், ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அப்புறம் மைக் ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு சார்ட்டு கட்ட பார்க்குறேன். சரி, உங்களுக்கு இதிலே காட்டிடுறேன், ஷேர்லேயே காட்டுறேன். உள்ளே கொண்டு வந்தோம்னா ரொம்ப சிக்கலாகும், நிறையா ஓடிட்டுருக்கு பின்னாடி. சரிங்க, இப்போ என்ன சொல்கிறார் அவர், துலா லக்னம் எல்லோரும் தெரியும் நம்புகிறேன், துலா லக்னத்துக்கு சந்திரன் இங்கே இருக்காருன்ட்டார், திசையை நடத்துகிறாருன்னு சொல்லிட்டார். மைக் ஆன் பண்ணி தான் இருக்கு, யாரும் பேசிக்கலாம். இப்போ கை உடஞ்சிருச்சுன்னு சொன்னார், கை எந்த பாவங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் தான் ஆன் பண்ணும், இறையிற மைக்கு இந்த மைக்கு வேண்டாம். மூணாம் பாவம். இப்போ மூணாம் இடத்துக்கு இந்த சந்திரன் எத்தனை வீட்டு அதிபதிங்க? அப்போ மூணாம் பாவத்துக்கு நல்லது நடக்குமா தீமை நடக்குமா? அப்போ மூணாம் இடத்துக்கு அட்டமாதிபதி புத்தி கை உடஞ்சது உண்மையா? ஒத்துக்கலாமா? சரி, இப்போ மைக் ஆஃப் பண்ணிங்க, மைக் ஆஃப் பண்ணிங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, மிதுன லக்ன பொண்ணு,
ஃபோன் பண்ணுது, பணம் கட்டுறாங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப அர்ஜெண்ட்டு பார்க்கணும் சாருன்னு விரட்டுறாங்க. சரின்ட்டு பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்தோம்னா, அப்போ நான் சொல்கிறேன், அம்மா இப்போ இதுவரைக்கும் நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ கை விட்டுட்டாரு, காதலிச்சவொடனே நம்ப வேண்டாமா, நீங்கள் வேறபடி பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். நடந்தது பாருங்கள், குரு திசை குரு புத்தி வந்துச்சு. இப்போது காதலை குறிக்கக்கூடிய பாவம் என்ன? அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவத்துக்கு இந்த குரு யாருங்க, யாராவது சொல்லுங்கள். அஞ்சாம் பாவத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு வீடுகளை எடுக்கணுங்க. இப்போ அஞ்சாம் பாவங்கிறது என்ன வீடு? துளாராசி. துளாராசி, துளாராசிக்கு இப்போ துளாராசிக்கு யாருங்க அதிபதி? சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் வந்து, சுக்கிரன் வந்து சுக்கிரனோட இப்போ நடத்துற மைக் எரையிற மைக் போடாதீங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க. ஓகே ஆறுங்கிறது, ஓகே மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். சரி நானே இருக்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, கட் பண்ணிடுவோம். இப்போது துலாலக்னத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், துலாலக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன் தானே. சுக்கிரன் அதிபதினா சுக்கிரன் எந்த டீமு? அவரும் ஒரு அணிக்கு தலைவர். குரு திசை நடக்குதுங்க. குரு யாருங்க? சுக்கிரனுக்கு அவருக்கு நட்பு உண்டா? மைக் ஆன் பண்ணுறேன். இறையிறவங்க தயவு செஞ்சு எல்லாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. 82 பேர் இருக்கோம், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்போ நான் சொல்கிறேன், மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு அந்த குரு இங்கே ஆட்சியாக இருக்காருங்க. இப்போ குரு ஐந்தாம் வீட்டை நம்ம லக்னமாக பாவிச்சுடுறோங்க. அஞ்சாம் வீட்டை லக்னமாக அந்த பொண்ணுக்கு பாவிச்சிடும், காதலை பற்றி பாவிக்கிறோம். நம்ம இந்த குரு நடக்கிறது குரு புத்திங்க. குரு யாருங்க? அஞ்சாம் வீட்டுக்கு யாருங்க? 3-6 குடையவன். 2 ஆதிபத்தியம் இருக்குது இவருக்கு. 3 இந்த அஞ்சாம் வீட்டு சுக்கிரனுக்கு 3 வீட்டு பலனை கொடுக்கலாமா, 6 வீட்டு பலனை கொடுக்கலாமா? இதான் என்னோட கேள்வி. இவர் நண்பனாக இருந்தால் தருவாங்க. ஏன் கொடுக்கணும் 6 வீட்டு பலனை? ஏன்? ரோகாதிபதி இல்லவா இந்த குரு? அதத்தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு லக்னத்துக்கு சுக்கிரன் அதிபதி, சுக்கிரனும் குரு ஆகாது. அப்ப 3 இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான். 6 தான் மோசமானது. உங்களுடைய பகைவனுக்கு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்க கூடாது, கெட்ட ஆதிபத்தியம் கொடுக்கணும். அப்ப பாருங்க, அஞ்சாம் வீட்டுக்கு அவர் யாருங்க எடுத்துக்கலாம்? 6 பாவமா 3 பாவம் எடுக்கலாமா? 6 பாவம். அப்ப காதல் என்னங்க ஆகும்? காதல் என்ன ஆகும்? வழக்கு பகை எதிரி. எதிரி காதலுக்கு என்ன ஆகும்? காதல்ல பிரச்சனை வந்துருச்சு. அஞ்சாம் வீட்டுக்கு காதல், அது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் என்ன சொல்லிட்டான், அந்த பொண்ணு என்ன தெரியுமா, இப்போ நான் ஷேரில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பொண்ணு வந்து ஒரு கிராம நிர்வாகியாக இருக்காங்க, கிராம நிர்வாக அலுவலராக இருக்காங்க. அது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரே ஒரு புத்தியை நகர்த்த போகிறேங்க. இப்போ நான் எடுக்க போகிறேன் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். முதல்ல லக்னத்துக்கு அவர் யாருங்க பலனை சொல்லணும். இப்போ லக்னத்துக்கு அந்த குரு யார்? பாரகாதிபதி. இப்போ என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு, அம்மா இதுலேயும் கவனமாக இருமா, உனக்கு குரு திசை வந்துருச்சு, குரு புத்தி வந்துருச்சுமா? ஏன் லக்னம் என்ன? மிதுன லக்னம், புதனுடைய வீடு. புதனுக்கு இந்த குரு ஆப்போசிட் அணி. இந்த இந்த குருவை ஏன் 7-10 ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குல்ல, ஏன் 7 வீட்டை எடுத்துக்கிறோம்? ஏன்னா இவர் வேறு அணி, இவர் வேறு அணி. ஸோ அப்போ பாதகத்தை எடுக்கணும். இப்போ ஜாதகிட்ட சொல்கிறோம், அம்மா கொஞ்சம் கவனமாக இருமான்னு சொல்கிறோம். 10 வீட்டு பலனை நம்ம சொல்லலை, 10 வீட்டு ஆதிபத்திய பலனை நாம் சொல்லலை. சரி, இப்போ குடும்பஸ்தானத்தை எடுத்துருவோங்க. 2 வீட்டுக்கு இந்த குரு யாருங்க? 2 வீட்டுக்கு பாருங்கள், 6 குடையவனாக வந்துட்டான், 9 குடையவனாக வந்துட்டான். இப்போ 6 எடுத்துக்கலாமா 9 எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 வீட்டுக்கு ஓனர் யாருங்க? எனக்கு மைக்கு கூட ஆன் பண்ணிவிடுறேன். 2 வீட்டுக்கு ஓனர் யார்? 2 வீட்டுக்கு ஓனர் யார்? சந்திரன் சார். சந்திரன். சரி, சந்திரன் சார். தயவு செஞ்சு மைக்கு யாரோ ஏரோப்ளைன்லாம் ஓடுது. ஏரோப்ளைன் 9 எடுக்கும் சார். 9 எதை எடுக்கலாம்? 9 மேடம். 9 வீடு. ஏன் எடுத்து 9 வீட? என்ன சொல்லலாம் குடும்பத்துக்கு, என்ன சொல்லலாம் வருமானத்தை பத்தி? ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த சார் மைக் ஏறவங்க ஆஃப் பண்ணிக்கங்க.
சார் வந்து நீங்க போர்டு போடுறத ஷேர் பண்ண தெரியல சார். ஜாதகம் நீங்க ஷேர் பண்றது பாருங்க சார், தெரியும் சார். ஷேர் பண்றது வரல சார். யாருக்கும் இல்லையா சார்? அது தனியா இருக்கு சார். அது தெரியுது சார். அமைதியா கேளுங்க. இப்ப நம்ம வந்து செவ்வாபுத்தி எடுக்க போறோங்க. செவ்வாபுத்தி எடுக்கும் நம்ம தான் காமிக்க வேண்டிய காமிச்சன்ல. ரெண்டு அணி சொல்லிட்டேன், சரம் சிரம் உபயம் சொல்லிட்டேன். இப்ப நேராவே இந்த ஜாதத்துக்கு வந்துவோம், அப்புறமா அந்த பொண்ணு ஜாதத்துக்கு போய்க்குவோம், அதுக்கடுத்து வரிசையாக போய்க்கும். இப்போ செவ்வாபுத்திக்கு வரப்போகிறோங்க. செவ்வாபுத்திக்கு என்ன சொல்லணும்? லக்னத்துக்கு அவர் யார்? லக்னத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி. இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ ரெண்டு வீடு இருக்குது லக்னத்துக்கு. இந்த செவ்வாய் 5-12 கூடியவர், எதை எடுக்கலாம்? லக்னாதிபதி யார்? குரு. குருவும் சுக்கரனும் ஒரு அணியைச் சேர்ந்தவர்கள். அப்போது இவங்கள கூட நம்ம தனியாக எழுதிக்கலாம். எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். ரெண்டு டீம்னு ஆப்போசிட் டீமே எழுதிடுவோம். வாங்க, குரு சுக்கரன் இவங்க ரெண்டு டீம் லீடர். இவர் கீழே சூரியன், சந்திரன், செவ்வாய். அவர் கீழே புதன், சனி. இவங்களுக்கு தான் வீடு இருக்குது, அதனால் இவங்கள மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போது லக்னாதிபதி யாருங்க? குரு. புத்தி நடத்தக்கூடிய யாருங்க? 5-12 அதிபதி. 5-ஆம் வீட்டு பலன் எடுக்கலாமா, 12-ஆம் வீட்டு பலன் எடுக்கலாமான்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு அணியைச் சேர்ந்தவர்கள், செவ்வாயும் குருவும். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? 12-ஆம் வீடுங்கிறது விரயம் சார். உங்களுடைய நண்பருக்கு நீங்கள் போய் கெடுதலான அதை செய்வீங்களா? செய்யக்கூடாது. அழிச்சிடலாமா? இப்போ என்ன சொல்லணும் சார்? இந்த புத்தி உங்களுக்கு ஒரு உயர்வை தரும், பெருசாக கெடுத்துறாதுன்னு சொல்லலாம். பஞ்சமாதிபதியாக இருக்கார், பெருசாக கெடுத்துறான்னு சொல்லலாம். சரி, 2-ஆம் இடத்தை நகர்த்துவோம், லக்னத்தை நகர்த்திடுவோம். 1-ஆம் வீட்டு தான் 5-ஆம் அதிபதி. இப்படி லக்னத்தை நகர்த்துவோம், இங்கே கொண்டுருவோம், லக்னத்தை இங்கே வச்சுருவோம். 2-ஆம் வீட்டுக்கு இந்த செவ்வாய் யார்? 1, 2, 3, 4. 4-ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதே நேரம் 12, 11. 11 என்ன? இது மகரம் ஒரு சரலக்னம் அல்லவா? சரலக்னத்திற்கு பாதகஸ்தானம் 11-ஆம் இடம். அப்போது 4-ஆம் வீட்டு பலன் எடுக்கிறதா 11-ஆம் வீட்டு பலன் எடுக்கிறதான்னு தடுமாற்றம் வரும். அப்போது வீட்டோட ஓனர் யார்? சனி பகவான். அவர் எந்த அணி? ஆப்போசிட் டீம். இங்கே தசையை நடத்த புத்தியை நடத்தக்கூடியவர் செவ்வாய், அவர் எதிரணி. அப்போது நாம் 4-ஆம் வீடுங்கிற சுகத்தை செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடாது. சனி, சனியை பார்த்தா தான் செவ்வாய் அடிப்பானே. இப்போ தான் சான்ஸு, போடா பாதகஸ்தானத்தை அனுபவிடான்னு சொல்லி 11-ஆம் இடத்தை கொடுத்துட்றோம். இப்போ என்ன சொல்லணும்? பாதகம் இருக்குது அப்பா, உன் குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுதுப்பா. குடும்பம் பிரிவினைகள் சந்திக்கும், உன்னுடைய வருமானம் கிடப்போகுது, உன்னுடைய வாக்கு வார்த்தைகள் எல்லாம் பெருசாக உனக்கு கை கொடுக்காதுப்பா. கவனமாக இருக்கும், கையிருப்பு தவற விட போகிற, கையிருப்பு போகுது. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே பாதகத்தை அனுபவிக்க போகிற, உன் சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். சரி, லக்னத்தை அப்படியே மெதுவாக நகர்த்துவோமா? நான் சொல்கிறது, ஒரு புத்தி 12 பாவகங்களுக்கும் 12 விதமான பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 3-ஆம் வீட்டுக்கு எடுப்போமா? இங்கே லக்னம், இங்கே வச்சுருவோம். கும்பத்தை லக்னமாக்கிறோம், ரைட். இப்போ இந்த செவ்வாய் யார்? புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் என்ன வர்றாரு? 3-ஆம் வீட்டுக்கு 3-ஆம் வீட்டு அதிபதியாகவும், அடுத்து என்ன வர்றாரு? 12, 11, 10 அதிபதியாக வர்றார். இப்போ 3-ஆம் வீடுங்கிறது என்னங்க? கும்பமனை. கும்பமனைக்கு மாறாகால் அல்லவா, இந்த மாறாகஸ்தானம் இல்லையா இந்த 3-ஆம் வீடுங்கிறது. சரி, மாறாகத்தை கொடுப்பலாமா அல்லது 10-ஆம் வீட்டை கொடுக்கலாமா? 3-ஆம் வீட்டை வளர்க்கக்கூடிய 10-ஆம் வீட்டு பலனை கொடுக்கலாமா? இப்போ நட்பு பகையை பார்க்கணும். வீடு யார் வீடு? சனியுடைய வீடு. சனி சுக்கரன் அணியில் இருக்கார். நடப்பதோ செவ்வாய் புத்தி, செவ்வாய் அவருக்கு எதிரி. அப்போது 10-ஆம் வீடு அந்த பாவகத்தை வளர்க்கக்கூடியது. ஒரு பாவகத்தை 6-8 கெடுக்கும், 9-10 வளர்க்கும். அப்போது 3-ஆம் வீட்டுக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடிய புத்தி நடக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லிப்பலாம்? பா, உன் பேர் கெட்டுருமியா? உன் தைரியம் வீரியம் எல்லாம் கெட்டு போகுது. உன்னுடைய பேர் சுத்தமாக கிடப்போகுது, உன் தைரியம் கிடப்போகுது அப்படின்னு சொல்லிடலாம். உன்னுடைய இளைய சகோதரத்துக்கு எப்படின்னு கேட்குறார். இளைய சகோதரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், உன்னை சுற்றி உள்ள அண்டையலாளர்கள்லாம் பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அம்மாவுக்கு போயிடுவோம், அப்படி 4-ஆம் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த லக்னத்தை அப்படியே மெதுவாக தூக்கி இங்கே வச்சுருவோமா, லக்னமா? சரி, இப்போது இந்த லக்னத்திற்கு 4-ஆம் வீட்டுக்கு இந்த செவ்வாய் யார்? 2. அடுத்து என்ன? 9-ஆ 8-ஆ 9. சரி, இந்த 4-ஆம் வீடு யாரோட வீடு? குருவோட வீடு. புத்தியை நடத்தக்கூடியவர் யார்? செவ்வாய். அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே. 2-ஆம் வீடுங்கிற
ஆதிபத்தியத்தை கொடுக்கலாமா, ஒன்பதாம் வீடு கொடுக்கலாமாண்ணா? ஒன்பதாம் வீடு ஃப்ரெண்டு கொடுத்துடலாம், பாக்கியஸ்தானம் வேணா சொல்லலாம். தாய் தாய் வழி உறவுகளுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிடலாம். இவரோட தேக சுகம் கெடாது, நல்லா தான் இருப்பார், தேக சுகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ ஒன்பதாம் ஆதிபத்தியம் கொடுத்துட்டோம், இப்போ அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுவோங்க. அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுவோம், யார் நடத்துகிறா புத்திய? அவர் தான் நடத்துகிறார் ஒன்றாம் பாவம். அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு அவரே நடத்துகிறாருன்னா ஒன்றுனே கொடுத்துருங்க, ஆதரவு இருக்கும் செவ்வாய் புத்தி. ஏன்னா சந்திர புத்தியில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், வெளில வந்தால் ஆதரவு உண்டு, குலதெய்வ அருள் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஆறாம் வீடு, இப்போ ஆறாம் வீட்டுக்கு வருவோம். இப்போ ஆறாம் பாவம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு இந்த செவ்வாய் ஆவார், பன்னெண்டாம் வீட்டு அதிபதி, ஏழாம் வீட்டு அதிபதி. ஏழுங்கிறது பன்னெண்டுங்க, ஏழுங்கிறத கொடுக்கலாமா பன்னெண்டுங்கிறத கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து ஒரு அணியின் தலைவர். அப்போது இவருக்கு ஏழாம் வீடுங்கிறது சின்ன லெவலுக்கு பொதுவான மாறகால், ஆனால் பன்னெண்டுங்கிறது விரயம். இப்போ என்ன சொல்லலாம், அவர் கேட்பார், ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கார்ல, என் வழக்கு தீருமானு கேட்டார்னா, வழக்கு அத்தனையும் தீரும், ஆறாம் பாவம் அழிந்து போகும், எதிரி ஒளிந்து போவான்னு சொல்லிடலாம். அப்போ அவன் வழக்கெல்லாம் தீர்ந்துடும், ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் மதிப்பு விஷயம் நடக்குது, புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னுடைய மனைவி என் கூட எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறார். இப்போ நீங்கள் லக்னத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாமா, இது லக்னமாக மாற்றிடலாமா? இப்போ புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் எந்த அதிபதி? ஆறுக்குடையவன், மிதுனத்துக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஆறாம் அதிபத்திய பலனை கொடுக்கலாமா பதினொன்றாம் அதிபத்திய பலனை கொடுக்கலாமான்னு பார்த்தோம்னா, முதல்ல புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் குருவின் தலைமையிலான அணியில் இருக்கார், ஆனால் அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன், வேறு அணி. அப்போ நிச்சயமாக பதினொன்று என்ற லாபத்தை கொடுக்க முடியாது, ஏழாம் வீட்டுக்கார் மனைவியோட விரோதம் ஏற்படும், களத்திரம் கெட்டுப்போகும், கூட்டாளிகளால் உனக்கு நஷ்டம் ஏற்படும், நண்பர்களால் விரயம் ஏற்படும், வெளிப்பழக்கம் கெடும், தாம்பத்திய சுகம் கெடும் சொல்லிடலாம். ரைட், சரி, என்னுடைய ஆயுளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாரு நீங்கள். அப்போ என்ன சொல்லலாம், நடக்கிறது செவ்வாபுத்தி, எட்டாம் வீட்டுக்கு அவர் யார்? இங்கே லக்னத்தை அப்படி இங்கே கொண்டு வந்துடும், இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும், லக்னத்தை இங்கே கொண்டு வந்துடும். எட்டாம் வீட்டுக்கு இந்த செவ்வாய் யார்? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சாம் பாவங்கிறது ஒரு ஆதிபத்தியம் வந்துருச்சு, இதை கூட அழிச்சிருவோம். அஞ்சாம் பாவங்கிற ஒரு ஆதிபத்தியம், அடுத்து பாருங்கள் பன்னெண்டு பதினொன்று பத்துன்னு ஒரு ஆதிபத்தியம். இப்போ என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு பேரும் பாருங்கள், சந்திரனும் செவ்வாயும் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள், அப்போ பஞ்சமாதிபதி என்ற நல்ல ஆதிபத்திய பலனே கொடுக்கலாம். பத்தாம் பாவம் வழக்க தானே செய்யும், அப்போ ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்பதாம் இடம், தந்தை தந்தை வழி உறவுகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு இவர் யார்? நாலு ஒன்பது குடையவன். இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு, ஒன்பதாம் வீடு என்ன, சிறராசி, சிறராசிக்கு இந்த செவ்வாய் பாதக அதிபதியாக வந்துடுறான். அப்போ என்ன பண்ணணும், ஒன்பதாம் பாவம் வழக்கம்தான், சிறமனைக்கை பொறுத்தவரை பாதகஸ்தானமாக வரும்போது கவனமாக இருக்கணும். அப்போ தந்தை வழி உறவுகளால் பாதக அதிபதியை எடுத்துக்கணும், ரெண்டு பேரும் ஒன்று ஒரு அணி தான், நம்ம நாலாம் பாவத்தை கொடுக்கல, ஏன்னா ஸ்திரமணிக்கு அவர் பாதகாதிபதியாக வரார், பாக்கியாதிபதியாக வரார். அப்போ ரெண்டு பலனையும் செய்யும், என்ன பலன், ரெண்டு பலன் பாதகத்தையும் செய்யும், தந்தை வழி உறவுகளால் சங்கடமும் வரும், அதனால் அந்த உறவும் பெருசாக கெட்டு போயிடாதுன்னு சொல்லலாம். சரி, தொழில், அவரோட தொழில் எப்படி இருக்குன்னு கேட்குறார், இனிமேல் என் தொழில் எப்படி சார் இருக்குன்னு கேட்குறார். பத்தாம் இடத்துக்கு யார் இந்த செவ்வாய்? ஒன்று ரெண்டு மூணு, ஒரு பாவகம், இப்போ ஒரு ஆதிபத்தியம் மூணா, ரெண்டாவது ஆதிபத்தியம் என்ன, எட்டுன்னு வருது, இன்னொரு ஆதிபத்தியம் எட்டுன்னு வந்துருச்சு. இங்கே லக்னமாக மாற்றிக்குவோம், இந்த லக்னத்தை அழிச்சிருவோம், இங்கே கொண்டு வந்துடுவோம் லக்னத்தை. அப்போ இங்கே லக்னத்துக்கு மூணு எட்டு, அப்போது புத்தியை நடத்தக்கூடியவன் செவ்வாய், மூணாம் பாவத்தை கொடுக்கலாமா எட்டாம் பாவத்தை கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அதிபதி புதன், பகை, மூணாம் பாவத்தை கொடுக்க முடியாது, புதன் கொடுக்க மாட்டார், அட்டமாதிபதி என்ற ஆதிபத்திய பலனை கொடுப்பார். என்ன, இனிமேல் தொழிலில் கொஞ்சம் சிரமம் வரும்ப்பா, வருமானம் மீட்டுவதிலே நிச்சயம் பிரச்சனை வரும்னு சொல்லிடலாம். அடுத்து பதினொன்றாம் பாவகம், லாபம், மூத்த சகோதரம், அதுக்கு இந்த செவ்வாய் யாருன்னா, இந்த பதினொன்றாம் மனை துலாம் ராசி ஒரு சரராசி, சரராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய மாறாகால், ரெண்டை கொடுத்தான்னா ஏழை கொடுத்தான்னா, ரெண்டு பேருமே வேறு வேறு டீமு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கூட கொடுத்தலாம், பதினொன்றுக்கு ஏழு. இப்போ மனைவி போயிட்டாங்கன்னு இளையதாரம் அமைக்கிறோம்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், இளையதாரத்துக்கு இது செவ்வாபுத்தி காலம் இல்லை. சரி, பன்னெண்டாம் இடம், சாப்பாடு தூக்கம் ஒழுங்காக இருக்குமா, நல்ல சாப்பாடு தூக்கம் தூங்குவோனா அப்படின்னா, பன்னெண்டாம் இடத்திற்கு அவரே அதிபதி. அப்போ அயன சயன போகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், நடந்தது ஒரு புத்தி,
பன்னிரெண்டு பாவகங்களுக்கும் பன்னிரெண்டு விளைவான பலனை சொன்னது. ஜாதகருக்கு பஞ்சமாதிபதியாக எடுத்துட்டோம், விரையாதிபதியாக எடுக்கலை. காரணம், இரு அணிகளை கணக்கிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாம் இடம் வருமானம், ரெண்டாம் இடத்துக்கு சரமனையான மகரமனைக்கு இந்த செவ்வாய் பாருங்க 4-11 அதிபதி, ஆனால் சரமனைக்கு ஒரு பாதக அதிபதி. குடும்பம் கெடும், அதே நேரம் வருமானம் கெடும், சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் மட்டுமல்ல இளைய சகோதர ஸ்தானம், அண்டையலார குடியக்கூடிய பாவகம். அந்த ஸ்தானத்துக்கு மாறாகாலம் எடுத்துக்கிட்டோம், அப்போ அண்டையலாரோட இணக்கம் இல்லாமல் போகும், பேர் கெடும், தைரியம் கெடும் அப்படின்னு சொல்லிட்டோம். சகோதர உறவுகள் கெடும்னு சொல்லிட்டோம். நாலாம் இடத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதியாக எடுத்துட்டோம். ரெண்டு ஒன்பதுமே ரெண்டு நல்ல ஸ்தானம் தான், ஆனால் நட்பு பகை அடிப்படையிலே ஒன்பதாம் பாவத்தை கொடுத்தோம். தாய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அவருடைய தேகசுகம் பாதிக்காதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு அந்த செவ்வாய் அதிபதி ஆதரவு உண்டு. ஆறாம் இடத்துக்கு அவர் விரையாதிபதி, வழக்குகள் தீர்ந்து போகும். ஏழாம் பாவத்துக்கு பார்த்தோம்னா அவர் ஆறாம் அதிபதியாக வந்துட்டார், ஏழாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதியாக வந்துட்டார். ஸோ மனைவியோட கருத்து வேறுபாடு வரும். எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வந்துட்டார், ஆயுள்ல பிரச்சனை இல்லை. ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதக பாக்கியாதிபதி. இப்போ தந்தை வழி உறவுகளால் கெடுதலும் வரும், பாக்கியத்தையும் செய்வார் பாதகம் செய்வார். பத்தாம் இடத்துக்கு அட்டமாதிபதி, அப்போ ஜீவனம் பொழப்பு கெடும், தொழில் பழையபடி இயங்காது. பதினொன்றாம் இடத்துக்கு பார்த்தோம்னா அவர் மாறகால், ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது சரமனை, சரமனைக்கு 2-7 மாறகஸ்தானம். அப்போது லாபம்ங்கிறது கெடும், இளையதாரம்ங்கிறது மனமுடிக்க முடியாது. பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியாகவே இருப்பதால் நமக்கு பன்னெண்டாம் பாவம்ங்கிறது அயனத்தையும் சயனத்தையும் போகத்தையும் சொல்லக்கூடியது. அப்போது சாப்பாட்டிலையோ தூங்குறதுலையோ உடை உடுத்துவதிலையோ ஒரு அடிப்படை தேவைகளில் பிரச்சனைகள் பெருசாக வந்துடாது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ பாவத் பாவத்தில் நம்ம இவருக்கு பார்த்துட்டோம். இதில் புரியலைங்கிறவங்க கேளுங்க, சுயஜாதகங்களுக்குள்ளே போகாதீங்க. இது நடத்தின வாரத்தில் இதில் மட்டும் தான் கேட்கணும். உதாரணம்லாம் கேட்டால் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகக்கூடாது. இதில் புரியலைங்கிறவங்க கேளுங்க. அடுத்து நான் காமிக்கணும்ல ஒரு வீடு தானே வரும் சந்திரனுக்கு ஒரு வீடு தானே வரும் அந்த வீட்டு ஆதிபத்தியம் எடுத்துக்க வேண்டியதான். ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் ஆமா சார் சரி ஏழாம் இடத்துக்கு ஆறு பதினொன்னு ஏழாம் இடத்துக்கு செவ்வாயா ஆமா சார் சரி ஏழாம் இடத்துக்கு ஆறாம் வீட்டு பலனை கொடுக்கலாமா 11வது பலனை கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதன் யாரு 6-11 அப்போ எதிரி இல்லை எதிரணி. ரைட், புரிஞ்சிச்சா புரியலையா? நான் அடுத்து போகணும், நிறையா வரிசையா இருக்கு. நடத்தினதுல கேட்கணும் சார். ஆறாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் அதிபதி விரயம் தானே சார்? நீங்க கேஸ் எல்லாம் போயிடும் இருக்காது சொல்றீங்க. செவ்வாய் ஒரே அணியா? வேற வேற அணிதான் சார். சரி, நீங்க ஏழாம் செவ்வாய் வந்து இந்த ஆறாம் வீட்டுக்கு 7-12 கதிபதி தானே? ஆமா சார். அப்ப என்ன நடக்கும், 12 விட கொடுத்துடலாமா எதிரிக்கு? 12 தான். சரிங்க, 6-12 விடுன்னா என்னங்க அழியும்ல? 6-12 சரிங்க, சந்தேகம் இல்லாமல் கொண்டு போயிடுவோம். ரைட், இப்போ பாடத்துக்குள்ளே வந்துடுவோமா? இவ்வளோ நேரம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் போயிருக்கு. இப்போ பாருங்கள், எல்லோரும் குறிச்சிக்கிறேன்னா குறிச்சுங்க.
இவர் பாருங்க 12/4/1982 12:30 PM இழுப்பூர்ல பிறந்திருக்கார். இவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் அனுஷம் 1 பாதம், லக்னம் தனுசு லக்னம். சரி, இவருக்கு இப்போ கரெக்டாக என்ன தசை என்ன புத்தி நடந்துச்சு அப்படிங்கிறது போயிடுவோம். கரெக்டாக இப்போ வந்துடுவோம். சுக்கர தசையில் சுக்கர புத்தியே வந்துருச்சா? ஏகதசைன்னு இல்லை, இப்போ நம்ம காமிச்சோர் செவ்வாய் புத்தி வந்துச்சு, அது மாதிரி மாறி வரும். இப்போ இவருக்கு சுக்கர தசை சுக்கர புத்தி என்ன பண்ணுன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் சொல்லணும். தெரியாதவங்க ஒரு ஒரு பாதத்துக்கு ஒரு ஆள் சொல்லலாம், ஆனால் போட்டி போட்டுக்கிட்டு மைக்கை எல்லாரும் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தை கடை மாதிரி இறைய ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒரே ஒருத்தர் மைக் இறஞ்சினா அவங்க ஆஃப் பண்ணிக்கணும். இறையிற மைக்கை அவங்க பேரை என்ன சொல்லிடுங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. இப்போ இந்த சுக்கர தசை சுக்கர புத்தி இவருக்கு என்ன பண்ண போகுது? முதல்ல நான் கேட்குறேன், கவனிங்க. 1 வீட்டுக்கு அவர் யாருங்க? 2 வீடு இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த சுக்கரனை 1 வீட்டுக்கு 6-11 அதிபதி. எதங்க கொடுக்கலாம் அவருக்கு? அம்மா உங்க 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 யார் உங்க மைக் ரொம்ப எரியுதுமோ? சரி சார், தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப எரியுது. இது யாருக்கு? அவுகோட்டா அவுகோட்டா. சரி சரி இருங்க, இப்போ நானே சொல்லிடுறேன். மைக் இருந்துச்சுன்னா எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிரும்ல, மைக் ஆஃப் பண்ணி. சரி, இந்த பாடத்தை முழுசாக நடத்திடுறேன். ஆஹா ஆஹா, சரிங்க. மைக் இறையாதவங்க பேசலான்னு பார்த்தேன், எப்படியா இருந்தாலும் இறஞ்சிருது. சரிங்க, இப்போ இவருக்கு பாருங்க, கரெக்டாக கதையை சொல்லிட்டேன்னா நீங்கள் போய் கண்ணுனாலும் நோண்டுவீங்க. இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிட்டுருக்காருங்க. இப்போ தான் முடிச்சிருக்காரு, இன்னும் யார் கேஸ் கொடுக்கல. இனிமேல் கேஸ்லாம் நிறையா அவர் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இவர் எனக்கு வேண்டியவர் தான், என் கூட வந்து ஜோதிடம் பையில் வந்தவர், என்னோடய வயதில் கம்மியானவர் தான், கரெக்டாக சுக்கர தசை சுக்கர புத்தி வந்துச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்குது சொல்லுங்கங்கிறார். 4-5 மாதம் முன்னாடி அவரை பார்க்குறேன், நல்லா தான் இருந்தார் ஆள். நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன், பெட்டில் இருந்தவன் அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் மொபைல் சாஃப்ட்வேரில் போட்டுட்டு அவரை பார்க்குறேன். பார்த்தோன்னே சொல்கிறேன், நடக்கிற புத்தி என்ன? சுக்கர புத்தி 1 இடத்துக்கு 6 குடியன் சார். சொன்னேன், சார் பாருங்கள் இந்த சுக்கரன் 6-11 அதிபதி. 11 லாபத்தை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? லக்னம்ங்கிறது குருவோட அணி, அது வேறு அணி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6வீடு அப்படிங்கிறது நமக்கு தசையை நடத்தக்கூடிய சுக்கரன், அவனும் இவனும் பகை, அப்போ லாபஸ்தானத்தை கொடுக்க முடியாது. 6வீடு, அப்போ 1-6 கொடுத்துட்டோம். சார் கொஞ்சம் கவனமாக இருங்க, எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு வரலாம் அப்படின்ட்டேன். அடுத்து குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம். 2வீட்டுக்கு இந்த சுக்கரன் யாருன்னா பாருங்கள், இங்கேருந்து என்னங்க, சுக்கரன் 5வீட்டுக்கும் 10வீட்டுக்கும் அதிபதிங்க. அப்போது 5வீட்டை கொடுக்கலாமா இல்லை 10வீட்டை கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சனியோட வீடு தானே, பஞ்சமாதிபதிங்கிறத கொடுத்துடலாம், குடும்பத்தார் ஆதரவு இருக்கும். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு சுக்கர புத்தியில் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவருக்கு சண்டை வந்துச்சுங்க. அதாவது இட தகராறு, நிலம் வந்து பொதுவான ரோடு போட போகிறாங்க, அப்படி போடும்போது அவங்க அளக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ளே அந்த ரோடை கொண்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதில் சண்டை வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் கோர்ட்டுக்கு போவேன் ஆய்வுன்னு பண்ணுறாரு. வாய் வார்த்தை முத்திருச்சுங்க, நறுவா எடுத்து மண்டையில் பொத்துட்டாங்க. 1வதுக்கு 6வது வந்துடுச்சா, மண்டை உடஞ்சிருச்சு. 1-6, 2-5 இதுவரைக்கும் குடும்பத்தில் ஆதரவு இல்லை, பொன்னாடி பேசாமல் இருந்தால் கூட மண்டையில் வெட்டிட்டாங்க, தையல் போடுற அளவுக்கு வாய் பேச முடியல, வாய் கோணிக்குச்சு, கைகாலெலாம் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி ஒன் சைடாக போயிடுச்சு, அவ்வளோ பாதிப்பு வந்துட்டார். அப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணிச்சுங்கன்னா, சுக்கர புத்தி 1வதுக்கு ஜாதகருக்கு 6வீட்டு பலனை செஞ்சு, 2வீடு குடும்பஸ்தானம் அதுக்கு பாருங்கள் 5வீட்டு பலனை செஞ்சிச்சு, குடும்பத்தாரோட ஆதரவு இருந்துச்சு. பக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ளவன் என்ன ஒன்றா, 3வீடு, 3வீடான கும்பமனைக்கு இந்த சுக்கரன் பாருங்கள் 4வதிபதி என்ற ஆதிபத்தியமும் 9வதிபதி என்ற ஆதிபத்தியமும் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கலாம், 4 எடுக்கலாமா 9 எடுக்கலாமா? 9ங்கிறது பாருங்கள் சார், கும்பமனை ஒரு ஸ்திரமனை, ஸ்திரமனைக்கு இந்த சுக்கரன் பாரகாதிபதி இல்லையவா? அப்போ பாக்கியத்தை செஞ்சாலும் பாதகத்தை செஞ்சாலும் நிச்சயமாக பாரகாதிபதி கெடுப்பான் ஏதோ ஒரு வகையில். அப்போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இவனுக்கு சண்டை வந்துருச்சு, 9வதுக்கு பாதகம் நடந்துச்சு, அண்டையலாரோட இணக்கம் இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு. சரி, இவரோட உடம்பு எப்படி இருக்கும், தேக சுகம் நல்லா இருக்குமா? 4வதுக்கு வந்துடுவோம். 4வதுக்கு இந்த சுக்கரன் யார்? 1st வீடு, 3வது வீடு சார், 2வது வீடு, 8வது வீடு.
மூணு கொடுக்கலாமா எட்டை கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் வீட்டுக்கு ஓனர் குரு ஆப்போசிட் டீம். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு எட்டாம் வீட்டை இந்தப்பா வச்சுக்கப்பான்னு கொடுத்துடலாம். அப்போது வீடு வண்டி வாகனங்களுக்கு பிரச்சனை ஏற்படும், தன் சுகம் கெடும். ஜாதகருக்கு உடம்பு திரேகம் கெட்டுரும், அதாவது சுகம் கெட்டுரும். அப்போது அவருக்கு உடல்நிலை கெட்டுச்சு, பிரச்சனை எதில் வந்துச்சு, நிலத்தினால இடத்தால் வீட்டால் வண்டியால் வாகனங்களால் வந்துடும்னு அர்த்தம். சரி, அஞ்சாம் இடம் குழந்தைகள் எப்படி இருக்கும்னா, அஞ்சாம் பாவத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய மாறாகாள். இவர் அடிபட்டு கிடக்கிறப்ப இவருக்கு எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்குமா, சந்தோஷமாக இருப்பாரா அப்படின்னா மாறாகாள், மன நிம்மதி இல்லாத நிலை, குலதெய்வ அருள் இல்லாத நிலை, ஆதரவு கெடும். அப்போது அஞ்சாம் பாவத்துக்கு மாறாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்து ஆறாம் இடம் எதிரி அப்படிங்கிறது என்னாகும், ஆறாம் பாவத்துக்கு அவர் தானே அதிபதி, சுக்கரன் தானே அதிபதி, ஆறாம் வீட்டுக்கு ஒன்றாம் அதிபதி. அப்போ கடன் உண்டு, நோய் உண்டு, எதிரி உண்டு, வம்புண்டு, வழக்குண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்பா உனக்கு வழக்குகள் வரும், வம்பு வரும், நோய் வரும் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. சரி, ஏழாம் வீட்டுக்கு நடத்துவோம். மனைவி எப்படி இருப்பாங்க இந்த காலகட்டத்தில், ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அவர் பன்னெண்டாம் அதிபதியாக வரார், இந்த புத்தியை நடத்தக்கூடிய சுக்கரன். அதே நேரம் அஞ்சாம் அதிபதியாக வரார். ஆனால் பாருங்கள், புத்தியை நடத்தக்கூடியவர் சுக்கரன், ஆனால் நம்ம வச்சுருக்க வீடு புதனோட வீடு, ரெண்டு பேரும் நட்பு. அப்போ விரயங்கிறத கொடுக்க மாட்டார், பஞ்சமஸ்தானங்கிற கொடுப்பார். இதுவரைக்கும் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் மனைவியோட அன்பு நிச்சயமாக கிடைக்கும். சரி, ஆயுளுக்கு ஏதாவது பிரச்சனையா சுக்கர திசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் பாவம் தானே ஆயுள், எட்டாம் வீட்டுக்கு இந்த சுக்கரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த எட்டாம் வீட்டிலேருந்து என்னங்க நாலாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி. சரி, இந்த எட்டாம் வீடு கடகமனை அல்லவா, கடகமனை ஒரு சரமனை அல்லவா, சரமனைக்கு இந்த சுக்கரன் யார் அப்படின்னா பாதகாதி இல்லையா, பதினொன்று கூடியின் பாதகாதி. அப்போ மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை நீங்கள் சந்திச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அது மரணத்துக்கு ஒப்பான கண்டம், எட்டுக்கு பதினொன்று. நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன்ல, இது எல்லாமே அவருக்கு கெடுபலனை கொடுத்தது, ப்ளூ ஃபுல்லாக கெடுபலன். எட்டாம் இடத்துக்கு பாதகம். சரி, ஒன்பதாம் இடம் தந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுவோம். ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த புத்தியை நடத்தக்கூடிய சுக்கரன் யாருன்னா, ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறப்ப இந்த ராசி பாருங்க, சிறராசியாக வந்துடுங்க. சிறராசிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சுக்கரன் யார், மாறாகால் இல்லையா. சிறராசிக்கு மூணு எட்டு கூடையவன் மாறாகால். நல்லா கவனமாக பார்த்துங்க, இந்த ரூலை எழுதிக்கணும். அந்த சிறராசிக்கு மூணு எட்டு கூடையவன் மாறாகால் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அவருக்கு கரெக்டாக ஒன்பதாம் வீட்டுக்கு மாறாகால். அப்பா வந்து அது வரைக்கும் ஆதரவாக இருந்தவர், இவர் போக்கு பிடிக்காமல் அப்பாவுக்கும் ஒரு மானுக்குமே பிரச்சனை வருது, சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துடுது. சரி, அடுத்து இவரோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாம் இடத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடையவன் இந்த சுக்கரன். எதை எடுத்துக்கலாம், ரெண்டு எடுக்கலாமா ஒன்பது எடுக்கலாமா, புத்தியை நடத்தக்கூடியவன் சுக்கரன் தான், ஆனால் நட்பு ஒன்பதாம் இடம். தொழில் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு கரெக்டாக வருமானத்தில் எந்த குறைவும் இல்லாமல் போணுச்சு. அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் பாவம், பதினொன்றாம் பாவத்துக்கு அவரே அதிபதி. அப்போ பாருங்கள், லாபம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும், லாபம் இல்லாமல் போகாது, ஆதாய நண்பர்கள் ஆதரவு இருக்கும், இவரோட அபிலாசை நிறைவேறும். அடுத்து பன்னெண்டாம் இடம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவனா, நல்ல தூக்கம் தூங்குவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னெண்டாம் இடத்தை நம்ம லக்னமாக பாவிக்கணும். பன்னெண்டாம் இடம் விருச்சிகமுனை, விருச்சிகமுனை ஒரு சிறராசி, சிறராசிக்கு இவர் விரையாதிபதியாக வரார், ஏழாம் அதிபதியாக வரார். என்ன பாவத்தை எடுத்துக்கலாம், பன்னெண்டாம் அதிபதின்ற அதிபதியை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அயன சயன போகம், அவர் அவர் கையெல்லாம் வெட்டிட்டாங்க, உடம்பு படுக்க முடியாது, பேச்சே வரவாமல் வாய் இதாகிடுச்சு. மூணாம் பாவத்துக்கு வாருங்க பாதகாதிபதி, நாலாம் இடத்துக்கு அட்டமாதிபதி, ஆதரவு கெடும், நோய் உண்டாகும், கடன் உண்டாகும், மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை சந்தித்தார். இப்போ பாருங்கள், இந்த சுக்கர புத்தி ஜாதகருக்கு எதிரியை உண்டாக்குனுச்சு, குடும்பத்தில் உள்ளவங்க அனுசரணை கிடச்சிச்சு, அது வரைக்கும் இப்போ அனுசரணை இல்லை, இவர் தான் அடித்து போட்டோம்னா குடும்பத்தாரெல்லாம் அவரை பார்ப்பாங்கள்ல, அண்டையிலாரோட இணக்கமுள்ள சூழ்நிலை, தேக நலன் கெட்டுச்சு, நாலு எட்டு அஞ்சு ஏழு ஆதரவு கெடும், ஆறு ஒன்று நோய் உண்டானுச்சு, எதிரி உண்டானா, மனைவியோட ஃபாண்டிங் கிடைக்கிது, ஆனால் ஆயுளுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்துச்சு, தந்தை ஒம்பது மூணு தந்தையோட இணக்கம் கெட்டுச்சு, பத்தாம் இடத்துக்கு ஒம்பது தொழில் பண்ணி நடக்கிறது, தொழில் பண்ணுனா தொழிலில் பெருசாக வருமானத்தில் எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுது. பதினொன்றாம் இடத்துக்கு அவர் ஒன்றாம் இருக்குது, நிச்சயமாக லாபம் அபிலாஷம் நிறைவேறும். பன்னெண்டுக்கு பன்னெண்டாக இருக்கனால அயன சயன போகம் கெடும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஒரே ஒரு புத்தி பன்னீர் வாவகங்களுக்கும்
பனிரெண்டு விதமான பலன்களை கொடுத்துச்சு. ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சான்னு கேட்பேன், உடனே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகங்களை சொல்லாதீங்க, கேள்வி இந்த ஜாதகத்தில் இருக்கணும். ஒரு ஒருத்தராக மைக் ஆன் பண்ணுங்க சார். இந்த இப்ப நம்ம பாக்குறது இந்த பாவத்துள் பாவம் வந்து புத்திக்கு தானே சார் பாக்கணும், திசைக்கு பாக்குறது இல்ல சார். நீங்க புத்திக்கு பார்த்தா துல்லியமா இருக்கும், தசைக்கும் பாக்கணும். இப்ப பாக்கணும்னா ஏதாவது ஆயுளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப பாருங்க, சுக்கர தசை சுக்கர புத்தி சப்போர்ட் பண்ணல, சுக்கரன் தசையும் புத்தியும் சப்போர்ட் பண்ணல, அப்ப பாக்கணும், அதுக்கும் பாக்கணும், அந்த இடத்தையும் எடுக்கணும். நான் உங்களுக்கு லேசா ஒரு ஜீப்ல உங்களுக்கு டிரைவிங்க தரேன், நீங்க வோக்ஸ் வேகன் போல ஓட்டுங்க இல்ல ஸ்கார்பியோ வண்டி ஓட்டினாலும் சரி எது ஓட்டினாலும் சரி மாடல் அவங்க சொல்லித்தரேன். இப்போ இது புரியுதா? அடுத்தது போயிடலாமா சார். எது எதை பார்த்தாலும் நம்ம வந்து ஜென்ம லக்னத்திலேயே தானே சார் பார்த்து லக்னத்தை நகர்த்தி நகர்த்திட்டு பார்த்துட்டு வரணும். ஆஹா, ஒவ்வொரு லக்னமா ஒவ்வொரு லக்னமா மாறி மாறி தானே சார் ஜென்ம லக்னத்துல இல்லை ஜென்ம லக்னம் இல்லை நடக்கக்கூடிய புத்தி, நடக்கக்கூடிய புத்தி ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன பலனை கொடுக்கும் நகர்த்தணும். சரி அடுத்து போடலாமா? என்ன சொல்றாரு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சார் எங்க உட்கார்ந்துருக்கார்? மூணில் உட்காந்துட்டார், சும்மாவே சொல்லிடுச்சு ஆறாம் அதிபதி மூணு. டே உனக்கு நோய் இது வம்பு வரப்போதே பக்கத்து வீட்டுக்கு ஆறாம் மூலம் வரப்போகுது ஆறு மூணு அப்படின்னு சொல்லிச்சு. ஆறாம் அதிபதி மூணில் இருக்கார். அடுத்து பாருங்கள் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த சுக்கரதோஷம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, மொதல் எந்த வீட்டு பலனை செய்வார்? ஆறாம் வீட்டு பலனை செஞ்சிட்டார் சார். மைக் ஆஃப் பண்ணிக்கணும் பாடலத்துறப்ப. ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருப்பதால் அண்டையலாரோடு பிரச்சனை ஏற்படும். சரி சாரம் என்ன சாரம் வாங்கியிருக்கார் இந்த சுக்கரன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்னென்ன நட்சத்திரம் வரும்? சதய நட்சத்திரத்தில் ஒரு சாரம் வாங்கியிருக்கார். சதயம் என்ன? ஏழாம் பாவம். அப்போது ஏழாம் பாவம் இயங்குது, பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போது ஏழாம் பாவம் இயங்குது, ஜாதகனுக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை ஏழாம் பாவம் இயங்கும் பொழுது எட்டாம் இடத்திற்கு விரயம் ஏற்படும். அப்போது ஏழாம் பாவம் இயங்கும் போது மூணு ஏழு பதினொன்று அதன் திரிகோணங்கள் இயங்கும், எட்டாம் இடத்துக்கு விரயத்தை கொடுக்கும். இப்போ தப்பிச்சதே பெருசு தான். அப்போ பாருங்கள் இந்த சுக்கர புத்தி ஆறாம் அதிபதியாக இருந்து மூணாம் வீட்டை தொடர்பு கொண்டார், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை வந்துருச்சு, தைரியம் கெட்டுருச்சு, அவரோட துரேகம் கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு. சார் சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கணுமே சார், சுக்கரன் பங்கப்படாமல் இருக்கிறாரே நிச்சயமாக கொடுப்பார். இது வந்து இந்த தசானாதனுடைய திட்டம்ங்கிறது வந்து இறங்கணும்னா டமார்னு கொடுக்க மாட்டார். சரராசியில் இருந்தால் வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுவார், ஸ்திர ராசியில் இருக்கார் மெதுவாக கொடுப்பார். நம்ம ஒரு ரூபா கேட்டோம்னா ஐயாப்பா ஒரு ரூபா இதுக்குப்பா கால் ரூபா வாங்கிக்க அப்படின்னு மெதுவாக இந்த கோமணத்துலேருந்து அவர் எடுத்து கொடுக்கங்காட்டியும் போதும் போதும் நான் போயிடும் திறமனையில் இருக்கும்போது. ஸோ நிச்சயமாக கொடுப்பார். ரைட், இப்போ இது புரிஞ்சிச்சா? சாரம் பார்த்துட்டோம், அவர் நிற்கிற சாரத்தையும் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த சாட்டு போயிடலாமா? உபயராசியில் இருக்கும்போது எப்படி சார் கொடுப்பார்? பாதக ஸ்தானத்தில் இருக்கார் ராகு, ஜாதகருக்கு பாதகத்தை கொடுப்பார். உபயராசியில் இருக்கும்போது சொல்லுங்க சார். இப்போ பாருங்கள் சாரத்தை பார்த்துக்குவோம். இப்போ சுக்கரதசை நடக்குதுங்க. சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை முதலில் உயிர் காரகத்துவத்தை கொடுக்கணும். இவருக்கு ஏற்கனவே மனைவியை கொடுத்துட்டார். இங்கே லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதி ரோகாதிபதி வரக்கூடாத தசை தான். ஆனால் சுக்கரன் கெடாமல் இருக்கிறார், நிச்சயமாக வண்டி வாகனங்களை நிச்சயமாக தாம்பத்திய உரத்தை சுகத்தை கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவருடைய திட்ட கால அளவு 20 ஆண்டுகள். இப்போ இவங்க மகளிருக்கு இப்போ சொன்னாங்க டிஎம்கே ஆட்சியில் என்ன சொன்னாங்க, குடும்பத்துக்கு குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. தரமாட்டாங்கன்னு கிடையாது, 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இப்போது இவருடைய திட்டங்கிறது சுக்கரதசை அந்த மாதிரி, அதுக்கு ஒப்பா நிச்சயமாக காரகத்துவனே கொடுப்பார். இப்போ ஆதிபத்திய பலன் ஆறாம் அதிபதியாக இருந்து மூணாம் வீட்டில் இருக்கார். அப்போ ஆறாம் அதிபதி மூணாம் வீட்டில் இருந்தால் என்னாகும்? அண்டையலாரோடு உறவு நிலை கெடும், தைரியம் கெடும், வீரியம் கெடும், திரேகஸ்தானம் இல்லையா திரேகம் கெடும். அப்போது மூணாம் பாவத்தை இந்த சுக்கரன் இயக்கிறார், நாலாம் வீட்டுக்கு விரயம், வீட்டுக்கு பிரச்சனை, வண்டிக்கு பிரச்சனை, தேக சுகம் கெட்டு போச்சு. அவர் வாங்கியிருக்க சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர சாரம். அவர் ஏழாம் வீட்டில் உட்காந்து ஏழாம் பாவத்தை பாதகத்தை இயக்குகிறார். ஸோ நமக்கு இது போன்ற தீய பலன்கள் ஏற்பட்டது. இப்போ இது புரியுதுங்களா?
அடுத்த சாட் போயிடலாமா? பொதுக்கோட்டில் பிறந்தார். ஒரு பெரிய ஒரு இரும்பு தொழிற்சாலைக்கு அதிபதி, பட்டப்படிப்பு முடித்தவர். மைக் ஆஃப் பண்ணிருங்க, நான் நடத்தும் போது மைக் ஆஃப் பண்ணிருந்தேன். அதான் கட்டசி, நான் மீட் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பேச சொல்லும் போது பேசுங்க, எனக்கு காதில் மாட்டிருக்கேன்ல. ரைட், இப்போ நானே ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்க, இப்போ பாருங்கள், இவர் வந்து பட்டப்படிப்பு முடித்தவர், ஒரு இரும்பு தொழிற்சாலைக்கு அதிபதி. எப்படின்னா, ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து வளர்புரை சந்திரன், அடுத்து குரு சனியோடு இணைஞ்சு ஆட்சி பெற்று, குரு வந்து நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார், நீச்சபங்கத்தில் இருக்கார், சனி சுபபலத்தில் இருக்குது. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள், சுக்கரன் மேலப்படுது, அடுத்து சந்திரன் மேலப்படுது, அதுக்கடுத்து யாரும் இல்லை. சுக்கரன் வந்து பார்க்குற இடத்துல ஆள் இல்லை, இப்போ சனி ஒரு ஆள் தான். பிள்ளை இல்லா வீட்டில் கிழவன் துள்ளி குதிப்பாங்கிற மாதிரி அம்சத்துலேயும் பார்த்தோம்னா அந்த சனி ஆட்சியாக தான் இருக்கார். ஸோ இரும்பு தொழில் அவருக்கு தொழிலாக வந்துச்சு. இவர் கரெக்டாக சந்திர திசை சந்திர புத்தி வந்துச்சு சார். அப்போ சூரிய புத்தி நடக்கிறப்ப என்கிட்ட கேட்குறார், சூரிய புத்தி முடிய போகுது, எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி கேட்குறார், சார் எனக்கு கொஞ்சம் தொழிலில் லைட்டாக மந்தமாக போகுது, நிறையா பேர்கிட்ட பார்த்துட்டேன். ஒருத்தர் வந்து 400,000 ரூபா பரிகாரம் பண்ணால் நடந்துன்னு சொன்னார், 400,000 ரூபா அவர் கொடுத்தேன், அதனால் பிரயோஜனம் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்ட்டார். சரி, இப்போ கரெக்டாக அவர் நான் பார்க்குற டைமை ஒட்டி சந்திர திசை சந்திர புத்தியை துவங்கிடுச்சுங்க பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், சந்திர திசை சந்திர புத்தி என்ன பண்ணும், எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்திரன் உங்களுக்கு 3வது அதிபதி சார், முயற்சி ஸ்தான அதிபதி, உங்களோட தைரியம் பெருகும், உங்களோட முயற்சிகளெல்லாம் நல்லாயிருக்கும், உபஜய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்ட்டாங்க. சரி, இப்போ நாம் எடுப்போங்க, நம்மளோட விதிகளில் வந்துடுவோங்க. இப்போது நடக்கிறது சந்திர திசை சந்திர புத்திங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், புத்திக்கு தான் எடுக்க போகிறோம், இது எந்த திசையாக இருக்கட்டும் புத்தி எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், லக்னம் என்னங்க, இவர் பிறந்திருக்கக்கூடிய ராசி கடக ராசி, பூசம் 3வது மாதம், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இப்போது லக்னத்துக்கு இந்த சந்திரன் யார் அப்படின்னா, லக்னம் என்னங்க, சரமா ஸ்திரமா உபயமா, இது சிரமனை. சிரமனைக்கு 3வது அதிபதி மாறாகால் அல்லவா, அப்போது என்ன சொல்லலாம், 1வது வீட்டுக்கு ப்ளூ கலர் ஃபுல்லாக டேஞ்சர்னு அர்த்தம், அது சிவப்பு கலரெலாம் போட்டுக்கலாம், ப்ளூவாக போட்டேன். இப்போ 1வது வீட்டுக்கு 3வது வீடாக வந்துருச்சு, மாறாகாலாக வந்துருச்சு, ஜாதகனுக்கு நிச்சயமாக மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். சார் எல்லோரும் என்ன சொன்னாங்க, உன் முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், ஐயா உங்களுக்கு இது ஒரு போராத காலம், சந்திர திசை மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை சந்திப்பீர்கள் அப்படின்னே. சரி, 2வது இடம் வருமானம், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், 2வது வீட்டுக்கு உடனே கையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிருமா, கிடையாது. 2வது வீட்டுக்கு 2வது வீடு தான், குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை வராது சார், குடும்பத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் வந்துடாது, ஏன்னா 2வது வீட்டுக்கு 2வது வீட்டு அதிபதியாக இருக்கார். சரி, 3வது வீடு, 3வது வீட்டுக்கு அவர் 1வது அதிபதி, முயற்சியெலாம் இருக்கும், முயற்சியெலாம் எஃபோர்ட்டில் எந்த விதமான குறையும் இருக்கார், அண்டை எல்லாரும் மதிப்பான், சமுதாயத்தில் மரியாதை எல்லளவும் குறையாது. ஆனால் 4வது வீடு, இவருடைய தேகம் மட்டுமல்ல, வீடு வண்டி வாகனம், இவருடைய சுகம், இந்த சுகஸ்தானத்திற்கு இந்த சந்திரன், ஒரு ஆள் ஒருத்தர் கேட்டீங்க ஒரே ஒரு ஆதிபத்தியம் உள்ளதை சொல்லுங்கன்னீங்களா, இப்போ சொல்கிறேன் பாருங்க, விறுவிறுனு வந்துருச்சு பாருங்க, ஒரு ஆதிபத்தியத்துக்கு 2 ஆதிபத்தியம் 2 எடுக்கணும், 4வது வீட்டுக்கு ஒரு 3வது அதிபதிங்க, சாரி 4வது வீட்டுக்கு ஒரு 12வது அதிபதிங்க. அப்போது வீடோ வண்டியோ வாகனமோ அல்லது தேக சுகமோ இவரோட சுகமோ கிடப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. 5வது வீட்டுக்கு ஒரு 11வது அதிபதி, சார் குழந்தைகள்கிட்ட கொடுங்க தொழிலை, நீங்கள் போகாதீங்க, குழந்தைகள் நடத்தினா நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அடுத்து 6வது வீட்டுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, 6வது வீடு என்னங்க, கடன் இல்லையா, இந்த டிஆர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாவகத்திற்கும் 6, 8 கூடையும் அந்த பாரகத்தை கெடுப்பான், ஒவ்வொரு பாவகத்திற்கும் 9, 10 கூடையவன் திறமனை தவிர்த்து 9, 10 கூடையவன் அந்த பாவகத்தை வளர்ப்பான், திறமனைக்கு அவன் பாரக அதிபதியாக வந்துடான். சரி, 6வது வீட்டுக்கு இந்த சந்திரன் யார் சார், 10வது அதிபதி சார், அப்போ வளர்ப்பாரா வளர்க்க மாட்டார், கடனை ஜம்முன்னு வளர்த்து விட்ருவார், நோயை நல்லா வளர்த்து விட்ருவார். அடுத்து 7வது வீடு மனைவி, 7வது வீட்டுக்கு இந்த சந்திரன் யார், பாதகாதிபதி. அப்போ நாம் மனைவின் மட்டும் எடுக்க வேண்டாங்க,
அவர் கூட்டு தொழில் பண்ணுறார். அப்போ அந்த கூட்டு தொழில் என்ன ஆகும், அவர் என்ன சொல்கிறார், கூட்டாளி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாருங்கிறார். ஆமாங்க, கூட்டு அந்த பார்ட்னர்ஷிப் கெட்டு போயிருன்னு சொல்லலாம். ஏழாம் வீட்டுக்கு சார், நீங்கள் சொன்னீங்க ஒரு பாவகத்திற்கும் அந்த பாவகத்திற்கு ஒன்பது பத்து கூட வளர்ப்பான்னு சொன்னீங்களே, இப்போ ஒன்பதாம் வீடு தானே இந்த சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு, இங்கே இது சிரமனை மனதிலே வச்சுக்கோங்க. ஒன்பது பத்து வளர்ப்பான் தான், ஆனால் பாதகஸ்தானம் சிரமனைக்கு மட்டும் அந்த விதி செல்லாது. அப்போ ஏழாம் வீட்டுக்கு பாதகாதிபதி, அப்போ கூட்டு தொழில் கெடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எட்டாம் வீட்டுக்கு அவர் யார், ஆயிலுக்கு அட்டமாதிபதி, மரணத்துக்கோப்பான கண்டத்தை சந்திப்பார். அடுத்து ஒன்பதாம் வீடு தந்தை தந்தை வழி உறவுகள், அதுக்கு யார், சரமனைக்கு சந்திரன் மாறாகால், ஏழுக்குடிய மாறாகால் இல்லையா, தந்தை வழி உறவுகள் கெடும், பித்ரு ஆசி குறையும். பத்தாம் வீட்டுக்கு இவர் யார் சார், ஆறாம் அதிபதி, தொழில் மூடுலாம் நடத்துகிற மாதிரி வந்துடும், பத்தாம் வீட்டுக்கு பிரச்சனை ஆயிரும், சுயதொழில் கெடும். அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர உறவுகள், அதே நேரம் நண்பர்கள் நண்பர்கள் கை கொடுப்பார்கள். பதினொன்றாம் இடத்துக்கு அஞ்சாம் வீடு லாபம்ங்கிறது விட அபிலாஷைன்னு இதை எடுத்துக்கலாம், நட்புன்னு எடுத்துக்கலாம், சரி ஒரே வகையில் ஏதோ ஒரு வகையில் பதினொன்றாம் பாவம் வளருதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பன்னெண்டாம் இடம் இவருக்கு சாப்பாட்டு தண்ணிக்கு கொடுத்துற உடைக்கு எதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னெண்டாம் பாவத்துக்கு ஒரு சுகஸ்தான அதிபதி நாலாம் வீடு. ஸோ அப்போ பாருங்கள், நடந்தது என்னவோ சந்திர புத்தி தான் ஜாதகருக்கு மாறாகத்தை செய்தது, மரணத்துக்கொப்பான கண்டத்தை கொடுக்க போகுதுன்னு சொன்னோம். அதே நேரம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் விடோ வண்டியை வாகனத்தை இழக்க போகிறார், தன் சுகம் கிடப்போகுது. ஏழாம் இடம் கூட்டுத்தொழிலே நஷ்டம் வரப்போகுது, கூட்டுத்தொழில் பார்ட்னர்ஷிப் கிடப்போகுதுன்னு சொன்னோம். மரணத்துக்கொப்பான கண்டம் எட்டுக்கு எட்டு. பத்தாம் இடம் சுயதொழிலுக்கு நஷ்டம் விளையும், நம்ம இவருக்கு பலன் சொல்லி முடித்து கரெக்டாக ஒரு நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்பெனியே ரன்னே ஆகலை, ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்தார். இப்போ அந்த கம்பெனியோட பேரை கேட்டு அந்த கம்பெனியோட இரும்பு கம்பி கிடைக்குதான்னு கேட்டேன், அது மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு துணை நிற்கட்டும். நம்ம ஜாதக ஆய்வுக்காக அவரோட ஜாதகம் கொடுக்கணும். இப்போ இதில் சந்தேகம் இருக்கவங்க மட்டும் கேளுங்கள், உங்கள் ஜாதகத்தில் உள்ள கொண்டு வந்து பொருத்திடாதீங்க. அடுத்து நிறைய ஜாதகம் இருக்குது, இப்போ தசாபுத்தி போடுவோமா, தசாபுத்தி என்ன பண்ணுன்னு பார்ப்போமா, போடுவோம் சார், அதையும் போட்டுருவோம். இப்போ மைக் மீட் பண்ணிங்க, நான் நம்பி தான் ஊன்றேன். இப்போது தசாபுத்திக்கு வந்துடுவோங்க. சந்திர திசா சந்திர புத்தி என்ன சார் செய்யும், முதல்ல சந்திரனுடைய காரகத்துவம் என்ன, சந்திரன் சிறு பயணங்களை கொடுப்பார், அலைச்சல்களை கொடுப்பார். சந்திரனை யார் பார்த்தா, குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறார். அப்போது குரு பார்த்து பலப்படுத்துவார் சந்திரனை, சனி பார்த்து பலவீனப்படுத்துவார். இந்த பார்வை ஒரு பக்கம் ஒரு ரூபாய் இவர் கொடுக்குறாருனா ஒரு ரூபாய் அவர் கொடுங்குறார். ஸோ இந்த சந்திரன் மாற்றங்களை கொடுப்பார், பயணங்களை கொடுப்பார். அப்போ நிச்சயமாக மாற்றம் உண்டு, பயணம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த சந்திரன் யாரோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாம் அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கார். இப்போ திரிகோணத்தை இயக்குவோம், மூணாம் பாவம் எங்கன்னா என்னாகும், நாலாம் வீட்டுக்கு வரையும் சுகம் கெடும், தாய்க்கோ வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ செலவு வந்துடும். திரிகோணத்தை பார்த்துட்டோம். இப்போ சந்திர திசை, சந்திரன் மூணாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கார், தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிட மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே லக்னத்தில் மாந்தி, லக்னத்தில் சுக்கரன், அப்போ தன்னம்பிக்கை நிறையா இருக்கும், நான் விடமாட்டேன்டா தொழில எந்திரிப்பேன்டா அப்படிங்கிறார். சந்திர திசை சிறு பயணங்களை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், இது பொது பலன். மூணாம் அதிபதி மூணில் இருக்கார், முயற்சியிலே எந்த விதமான குறையும் இருக்காது, நல்ல முயற்சி பண்ணுவார். ஆனால் அந்த சந்திரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சனியோட சாரத்தில் இருக்கார். சந்திரன் பாருங்கள் பூசம் மூணில் இருக்கார். அப்போ என்ன ஆகும், லக்னத்துக்கு இந்த சனி யாருங்க, நமக்கு ஒன்பது பத்து குடையவன். அப்போ ஒம்பது பத்து குடையவன் எங்கே இருக்கான், அந்த சனி ஒன்பதாம் வீட்டிலே இருக்கான். அப்போ ஒன்பதாம் பாவத்தை இயக்குவார், ஒன்பதாம் பாவம் இயக்குனா பத்தாம் வீட்டுக்கு தடை. அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும், ஒன்பதாம் பாவம் இயங்கிக்கிட்டே இருக்குங்க, பத்தாம் பாவத்தை ரெண்டு பாவம் பத்தாம் பாவம் இயங்கினா தொழில் நடந்துருங்க. இப்போ பாருங்கள், இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற இந்த சனி பகவான் தன்னுடைய இரு ஆதிபத்தியத்திலே ஒரு ஆதிபத்தியத்தை இயக்குகிறார். சரி, நடப்பதோ சனியின் சாரத்திலே இந்த சந்திர புத்தி நடக்குது, சனி வக்ரகதியிலே இருக்கிறார். இப்போ என்னாகும், வக்ரம் பெற்ற சனி இயல்பான காரகத்துவத்தை, இப்போ தொழில் நல்லா இயங்கும்னா இயங்காமல் போகும், தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க மறுப்பார். சரி, இந்த சனி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி, அப்போ என்ன வேலையை செய்வார், ஒன்பதாம் வீட்டு போலானா முழுசாக செஞ்சு விடுவார். அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுலே இருந்தால் என்னாகும், உங்களுக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது உயர்வு என்னவோ இருக்கும், எங்கேயாவது சின்ன சின்ன பதவி உயர்வுகள்லாம் வரும்.
ஆனா ஸ்தானபலன் பாவக அடிப்படையிலே பத்தாம் பாவத்துக்கு தடையை ஏற்படுத்தும். அப்ப சுய தொழில தடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவருக்கு தொழிலை தடுத்துச்சு, தசாபுத்தியும் பார்த்துட்டோம். இப்போ இதுல யாருக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க, அடுத்த ஜாதகம் போயிடலாம். யாரு சந்தேகம் இருக்கா? சார் 9க்கு 7 சொன்னீங்க, அது மட்டும் விடுங்க, மறுபடியும் சொல்லுங்க சார். ஒரு தரம் என்னங்க 9க்கு 9க்கு 7 தசா சந்திர தசையில சந்திர புத்தி சொல்லிட்டு வந்தீங்களா சார்? அதுல 9க்கு 7 போட்டிருக்கீங்களா சார்? 9க்கு 7ஆ? ஆ, 9ஆம் இடத்துக்கு தகப்பனுக்கு எடுத்துங்க. 9ஆம் வீட்டுக்கு இல்லையே. ஆமா பாருங்க, 7ஆம் வீடு தானே. 9ஆம் வீடு சரமணைங்க. சரமணைக்கு இந்த சந்திரன் யாருங்க? மாரகால் தானே? நல்லா புரிஞ்சுங்க இந்த கான்செப்ட். அது கரெக்ட் போட்டது கரெக்ட் சார். அது என்ன தந்தைக்கு வந்து சுகம் கெடும் சொல்லுமா சார்? எப்படி மெடிக்கன் எப்படி தந்தை வழி உறவுகள் கெடும், தந்தை வழி உயர்வுகள் கெடும், உயர்வு கெடும். 9ஆம் வாங்குறது ஒரு கௌரவத்தை குறிக்கக்கூடியது, கௌரவம் கிடப்பதுன்னு அர்த்தம். புரியுங்களா? தந்தை வழி உறவு. ஓகே சார், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சரி, அடுத்த ஜாதகம் போயிடலாமா? புரியுதா? லேசா புரிய வருதா? புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். சார், அது மாரகம் நடந்திருக்கா இல்லாட்டி மாரகத்துக்கு ஈக்குவலா நடந்திருக்கா? ஏன்னா அட்டமாதிபதியும் இருக்கிறாரு அவரு இதோட சேர்ந்து. இல்ல இல்ல, நமக்கு பாவத் பாவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்துக்கு எத்தனையாவது பாவம் பார்த்தோம். 10ஆம் வீட்டுக்கு அவர் வேற, 6ஆம் அதிபதி, 9ஆம் ஒன்று தந்தை வழி உறவு உள்ள, ஒன்று தந்தைக்கு ஏதாவது மரணத்துக்கு போன கண்ணம் கூட வந்திருக்கலாம். என்னன்னு சரிங்க. இப்ப இது புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? புரியுதான்னு சொன்னா தான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். போயிடலாமா? இவர் என் கூட படிச்சாருங்க. இவர் வந்து பெரிய மந்திரவாதி, ஜோதிடர். எப்படி ஜோதிடர்னா பாருங்க, குருவோட பார்வையில புதன் இருக்காரா, சுக்கரோட இணைவுல புதன் இருக்காரா, எல்லாம் இருக்கு. இவர் ஜோதிடருங்க, குறி சொல்லக்கூடியவருங்க. அருவாமலை ஏறி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நின்னா இருந்துச்சுங்க, 40,000-50,000 ஒரு நாளே கல்ல கட்டிடுவார். அவ்வளோ பெரிய ஒரு டேலண்டானவர். என்னோடய வயசு கம்மி. இவர் வந்து 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன், 15 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னார் ஜோதிடத்துறையில். நான் அப்போ தான் படிக்க போனேன். நான் போகும்போதே நாங்களாம் திணறிட்டு இருப்போம். இவர் கடை கடைன்னு நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவார். ஏன்னா அவர் படிக்கிற காலத்தில் அவர் சீனியர் எங்களுக்கு. சரிங்க, இப்போ அவரோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இப்போ அவர் கரெக்டாக பாருங்கள், இவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துச்சுங்க. திருமணம் நடந்து பாருங்கள், ஒரு நாள் கூட அந்த மனைவி வாழலைங்க. திருமணம் முடித்தோடனே மைக் ஆஃப் பண்ணிக்கணும், ஏன்னா நான் வெளியில் வந்துட்டு வெளில வந்துட்டு போகிற மாதிரி இருந்துடும். நான் கதை சொல்கிறப்ப கதையை கேளுங்க, கேள்வி கேட்க சொல்கிறப்ப கேள்வி கேளுங்க. சரி, இப்போ வந்துடும். எத்தனை படம் தெரியுமா அமுக்கணும் உள்ளே வந்து நான் ஆஃப் பண்ணணும்னா? சரிங்க, இப்போ கவனிங்க. இவருக்கு திருமணம் அப்படிங்கிற உறவு வந்துச்சுங்க. திருமணம் நடந்தோடனே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுங்க. கல்யாணம் நடந்துச்சுங்க. நான் கல்யாணம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு தாம்பத்திய உறவும் நடக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டான் இவளுக்கு. மறுநாள் பொழுது விடிஞ்சோடனே அந்த பொண்ணு புறப்பட்டு போயிடுச்சு. பிடிக்காம தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ இன்டென்ஷன் இருக்கும் பொழுது இவரே அனுப்பி விட்டுறார். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் வீட்டில் கேது இருந்து 7ஆம் அதிபதி சனி ராகுவோட பிடியில் பக்கத்தில் இருக்கார். மூணு பாதத்துக்குள்ளே இருக்கார், 10 டிகிரிக்குள்ளே நிச்சயமாக இருப்பார். அப்போ 7ஆம் அதிபதி கெட்டு சுக்கரன் உச்சமாக இருந்து, அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா பெருசாக உச்சம்னா என்னன்னா, நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம் கிடச்சிருந்து வச்சோம் சுக்கரன் உச்சமானா. சரிங்க, இப்போ இவருக்கு கரெக்டாக சுக்கரன் அந்தரம் வந்துச்சுங்க. குருதிசை சந்திர புத்தியில் சுக்கரன் அந்தரம் வந்துச்சுங்க. சுக்கரன் அந்தரத்தில் இவருக்கு மறுமணம் அமைச்சுங்க. கரெக்டாக சுக்கரன் அந்தரத்தில் இவருக்கு மறுமணம் அமைச்சு. மறுமணத்தை பார்ப்போம். 11ஆம் வீட்டுக்கு ஒரு 5ஆம் அதிபதிங்க. 11ஆம் வீட்டுக்கு சுக்கரன் 5ஆம் அதிபதி, அதனால் இவருக்கு மறுமணம் அமைஞ்சு. சரிங்க, இப்போ கரெக்டாக, ஆனால் அந்த சுக்கரன் அந்தனா திருமணத்தை மட்டும்தான் கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பார்ப்போம் லக்னத்துக்கு அந்த சுக்கரன் யாருங்க. லக்னம் இங்கே
ஸ்திரமனை, ஸ்திரமனைக்கு மாறகால் அல்லவா போட்டிருக்கேன் 1-3. மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லுது சுக்கரநந்திரம். சரி, ரெண்டாவது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு ஒரு யார், 2-2 குடையவன், அதே நேரம் 9 அதிபதி. எதை கொடுக்கலாம், ரெண்டு பேரும் நட்பு, சுக்கரனும் புதனும் நட்பு, 9 பாவம். குடும்பம் அமையும், வருமானம் பெருகும், நல்லா இருந்துச்சு. ஊர் விட்டு வெளியிலலாம் போய் பிற இடங்களெல்லாம் இடம் முடித்து ஜோதிடம் பார்த்தார். அடுத்து 3 வீடு. 3 வீட்டுக்கு அந்த சுக்கரன் யார், அவரே 1 அதிபதி. அப்போது அலைச்சல் திருச்சல் பயணங்களெல்லாம் நிறைய சிறு பயணங்கள் இருந்துச்சு. அவரோட முயற்சியில் எந்த குறையும் இல்லை. அதே நேரம் இது ஆசையை குறிக்கக்கூடிய பாவம், வீரியத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதுவரை பெண் சுகம் என்று என்னன்னு தெரியாமல் இருந்தவருக்கு அந்த பெண் சுகம் கிடச்சிச்சு, 3 பாவம் இயங்குனுச்சு. அடுத்து 4 இடம், அவருடைய சுகஸ்தானம் மட்டுமல்ல அவருடைய தாய் வீடு வண்டு வாகனங்களை குறிக்கக்கூடியது. 4 வீட்டுக்கு அந்த திசை நடத்தக்கூடிய சுக்கரன் யாருன்னா 7-12 அதிபதி. அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 12 தான் கொடுக்கணும், நான் 7 கொடுத்துருக்கேன், 12 தான் இங்கே கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், அப்பா உன்னோட தேக சுகம் ஏதோ கிடப்போகுது, வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுதுங்க. அடுத்து 5 குழந்தைகள் ஸ்தானம். அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பார், சார் நாங்கள் புதுக்கோட்டைக்கு வரப்போகிறேன், ஒரு ஜாமக்கோல் போடுங்க, மனைவிக்கு வந்து கன்சீவ் ஆயிடுச்சான்னு பார்க்க வர்றோம், ஜாமக்கோல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்பார். இப்போ பாருங்கள், 5 வீட்டுக்கு இந்த சுக்கரன் யாருங்க, 6 அதிபதி. ஏன்னா குருவோட வீடுலையே 5 வீடு, அரோகாதிபதி இல்லையா. அடுத்து 11 அதிபதி, 11 பாவத்தை நம்ம கொடுக்க முடியாது, அப்போ குழந்தை உருவாகவே இல்லை. அடுத்து 6 பாவத்துக்கு கடனோ எதிரியோ நோயோ, அவர் கடன்லாம் கிடையாது, காசு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது என்ன ஏன்ட்டு இருக்குதுன்னா அவ்வளோவா செலவே பண்ண மாட்டார், பேங்க் பேலன்ஸ் பலமாக இருக்கும், கேட்டீங்கன்னா கூட கொடுத்துருவார், ஆனால் செலவு செய்ய மாட்டார் பெருசாக, ஆனால் நல்ல மனிதர். 6 இடத்துக்கு பாருங்கள், இந்த சுக்கர புத்தி சுக்கர நந்தரம் என்ன பண்ணுது, கரெக்டாக 5 அதிபதியாக வந்துருச்சு. 6 வீட்டுக்கு இந்த சுக்கர நந்திரம் பாருங்கள், 5 அதிபதியாக வந்துருச்சு. அப்போ என்ன நடக்க போகுது, கடனோ நோயோ வளர்க்க போகுது, கடன் இல்லை நோய் வரப்போகுது. சரி, 7 வீடு மனைவி திருமணத்தை பண்ணுறார், 7 வீட்டுக்கு இந்த சுக்கரன் யார் பாருங்கள், தாம்பத்திய உறவு நீடித்து நிலைத்த தாம்பத்திய சுகத்துக்கு இந்த சுக்கரன் யாருன்னா 4-9 அதிபதி. இங்கே இந்த ஸ்திரமனையாக வருது. இப்போ என்ன பண்ணுவார், இங்கே தான் டியோல் ரூலும் அப்ளை ஆகுது, 2 ரூலும். சார் 9 வீடு பாதகஸ்தானம் மட்டுமல்ல பாக்கியஸ்தானமும் கூட, பாதகத்தை செய்வாரா பாக்கியத்தை செய்வாரா, முதல்ல பாதக பாக்கியத்தை கொடுத்துட்டாருன்னா இறுதியில் பாதகத்தை செஞ்சிருவார், ஆனால் பாதகாதிபதி தான் எடுக்கணும். உம்முடைய அந்த தாம்பத்திய சுகம் நீடித்து நிலைத்து கிடைக்க போவதில்லை 7 பாவத்துக்கு. சரி, 8 இடம் ஆயுளுக்கு இவர் யார் அப்படின்னா, 8 வீட்டுக்கு பாருங்கள், 3-8 கூடியவர், ஆயுள் பிரியக்கூடிய நிலை, ஆயுளில் கவனமாக இருக்குன்னு சொல்லணும். 9 வீட்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கரன் 2-7 கூடியவர், மேசமனை சரமனை, சரமனைக்கு 2 இடமாக இருந்தாலும் சரி 7 இடம் இருந்தாலும் சரி மாரகத்தை குறிக்கக்கூடியது. அப்போது தந்தை தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படும்ங்கிறத காட்டுது. அடுத்து 10 இடத்துக்கு இந்த சுக்கரன் யார், அவரே 10 சம்பாத்தியம் எக்கு தப்பாக இருந்துச்சு, வருமானத்தில் எந்த குறையும் இல்லை, தொழில் நல்லா ஓடுச்சு. 11 இடம் மருதாரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 11 வீட்டுக்கு 5 அதிபதி இந்த சுக்கரன். ஸோ 11 இளையதாரம் அமைந்தது. 12 வீட்டுக்கு அயன சயன போகத்துக்கு இந்த சுக்கரன் மாறாகால், 11 கூடையவன், அது நீடிக்காது நிலைக்காது அப்படிங்கிறத சொன்னிச்சு. கரெக்டாக சுக்கரன் அந்தரத்தில் பாருங்கள், இவர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவில் பேர் மறந்துட்டேன், ஒரு மலை மேலே இருக்கும் சதுரகிரின்னு சொல்லுவாங்க, இப்படிய காலில் ஒரு 4 சதுரகிரி போயிருக்காரு, திருமணம் முடிச்சிட்டாரு. சதுரகிரிக்கு போனவர் அங்கே இருந்து ஆட்டோவில் பயணம் பண்ணணும், உங்களுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காந்தோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, தூங்கிட்டார் போல இருக்கு, உழுக மாட்டோம்னு ஏதோ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினதில் டம்முன்னு இருந்து மண்டை அடிபட்டுருச்சு, வெளியில் ஒன்றும் பெரிய காயம் இல்லை, உள்ளே காயம் இருக்கும் போல இருக்கு, அவர் இல்லை நான் சாமியை கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு காயம் ஆயிடுச்சு, சாமியை கும்பிட்டு போவோம் அப்படின்ட்டு போகிறாரு, சாமியை கும்பிட்றார், வீட்டுக்கு வரார், மண்டையில் ஏதோ பிரச்சனை வழியெல்லாம் ஓவராயிடுது, மதுரை கூட்டி போகிறாங்க, கூட்டி போனால் ஏதோ சர்ஜரி பண்ணுறாங்க, கரெக்டாக சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த குருதசா சந்திர புத்தியிலே சுக்கரன் அந்தரத்திலே இவர் மரணத்தை தழுவுகிறார். அப்போ பாருங்கள், குரு என்ன பண்ணுறார், தசாநாதன் இவர் என்கிட்ட அடிக்கடி கேட்பாருங்க, சார் இப்போ சூரிய புத்தி நடக்குது சார் எப்படி இருக்குன்னு கேட்பார். நான் அப்போ வந்து ரொம்ப எல்போடாக இருந்தேன், ஆனால் நான் சொல்லுவேன், என்னை பார்த்து மிரளுவார்,
கொஞ்ச காலத்துல விறுவிறுங்கிறீ, நாங்க 10 வருஷம் 5 வருஷம் கத்துக்கிட்டத நீங்க விறுவிறுன்னு கத்துக்கிறீங்க, பெரிய ஆளா இருக்கே உலகம் அப்படிம்பாரு. உங்களுக்கு ஆரம்பிச்சு ஆனா என்கிட்ட கேட்பார், சார் இப்ப நாங்க சூரியபுதி எப்படி சார் இருக்குன்னு கேட்பார். சூரியபுதி நடக்கிறப்ப நான் சொன்னேன், சார் லக்னாதிபதி பலமாயி உச்சதாரையில் இருக்கிறார், நிச்சயமா கொல்லப்படணும்னா உங்களுக்கு உயர்வு உண்டு சார். சந்திரபுத்தி வரும்போது கேட்டார், சார் அவர் 12வது 10 இருக்கா, தொழிலுக்காக நீங்கள் வெளியில் போவீங்க, ஆனால் விரையாதிபதியோட திசை நடக்குது சார், ஏதேறு வகையில் ஒரு விரயத்தை கொடுக்க பார்ப்பார் அப்படின்னு. இல்லை சார், என்னோட ஆங்கியான்னு சொல்லியிருக்கார், ஆங்கியானா அவரோட குருநாதர் சொல்லியிருக்காராம், உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னார் சார்னார். ஆனால் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரபுத்தி காலத்திலே இந்த சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன், அவர் வாங்கியிருக்க சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சாரத்தில் இருக்கார், சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி 4வது சுயசாரத்தில் இருக்கார், 12வது செயல்பட்டார், விரையாதிபதி இல்லையா, விரையத்தை தான் கொடுத்தார். சரி இந்த குரு தசை என்ன பண்ணுச்சு, குரு 5-8 அதிபதி, 5வது அதிபதி தன்மனைக்கு 8 மறைஞ்சிட்டார், அந்த வேலையை செய்ய மாட்டார், 5வது வேலை செய்யார், 8வது 12 இருந்த வேலையை செய்வார். அப்போ காத்துக்கிட்டு இருக்கார் குரு, அப்பா நான் வந்து சரலக்னத்துக்கு 3-8 கூடையவன் மாறகாலங்கிற அந்தஸ்தில் நான் இருக்கேன், ஆனால் நான் கொல்ல முடியாதரா, நான் குருவியா, நான் வேணால் கையை பிடிச்சிக்கிறேன், நான் கண்ணை முடிக்கிறேன் பா, கையை பிடிச்சிக்கிறேன், நீ ஒரு குத்து குத்திட்டு போ அப்படின்ட்டு சுக்கரன் சொன்னார். சுக்கரன் வந்தார், கரெக்டாக 8வது 8வது அந்த சுக்கரன் அவருடைய உயிரை மாய்த்தார். குருதிசை சந்திரபுத்தி சுக்கரன் அந்தரத்திலே இவருடைய ஆயுள் பிரிந்தது. இவருக்கு சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், குரு உச்சம், புத நீச்சபங்கம், சுக்கரன் உச்சம், பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுக்கு மேலே உச்சம் பெற்றிருக்கு. இப்போ இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மைக் ஆன் பண்ணிவிட்டுருக்கேன். உச்சத்தில் இருந்தால் எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் உச்சத்தில் இருந்தால் மண்ணடையுமா? எதுங்க 4 கிரகங்களும் உச்சத்தில் இருந்தா அவருக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா? அது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு லக்னத்துக்கு பாதகாதிபதி உச்சம் வரக்கூடாது. உங்களை அடிப்பேன்னு வரமே உச்சமாயிடலாமா? உங்களோட எதிரி பலமானா உங்களுக்கு நல்லதா? அது கிடையாது. உங்களுடைய நண்பன் பலமானா உங்களுக்கு உதவுவான். அப்ப எல்லா கிரகம் உச்சமாகிறது நல்லது கிடையாது சார். எதுவானாலும் தசை நடத்துற தசை பொறுத்து தானே சார். அப்போ எத்தனை பேர் உச்சமா இருந்தாலும் தசானா தான் நெட்டு கூட 12 இருக்கான்ல, ரெடியா தானே இருக்கான். அதான் அவங்க அவங்கள பொறுத்து தான் நடக்கிற கால நிர்ணயம் பண்ண முடியும் இல்லைங்களா? இல்லை இல்லை, அதாவது தசையும் பாருங்க புத்தியையும் பாருங்க. அதே நேரம் ஒரு சம்பவத்தை இப்போ மறுமணம் இவருக்கு இப்போ அமைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா 12வது இயங்குது, 8 கூட 12 இருக்கான், இங்கே காமிக்கலை. ஆனால் உங்களுக்கு சுக்கரன் அந்தரம் வரும்போது சுக்கரன் தன்னுடைய காரோசத்தை கொடுத்துட்டாரு, அடுத்து அதே நேரம் 11வது 5வது இருந்தார், அதை செஞ்சிட்டாரு. ஸோ 12 பாவகங்களுக்கும் ஒரு புத்தி என்ன விதமான பலனை செஞ்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம். புரியுதா? சார் இதுல கோசரத்தை சேர்க்கணுமா சார்? கோசரம் இல்ல, அதெல்லாம் எடுக்கணுமா? எப்பவும் போல அது இல்லாம இது ஒரு தனிமுறை நான் காத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. உச்சாரம்லாம் எடுக்கணும், அன்றைய கோசரம்லாம் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். சரி சார், சரி. ரைட், அடுத்த ஜாதகம் போலாமா? கடைசில தானே சார் கோச்சாரத்தை பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும், நல்லதை சொல்லி வாசிப்போமா ஃபர்ஸ்ட்? அதாவது ட்ரம் செட் பாத்திருக்கீங்களா, கல்யாணம் அடிப்பாங்கல்ல பேண்டு, டம் 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 அடிப்பான், வாசிப்பான், நல்லா இருக்கும் அந்த மியூசிக். இதே செத்த வீட்டில் அடிப்பான் பாத்தீங்களா, டன் 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 அடிப்பான் பாத்தீங்களா? ஜாதகம் இருக்கு, கெட்ட பலனை சொல்ல போறோமா நல்ல பலனை சொல்ல போறோமான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இவருக்கு நல்லது சொல்ல போறோமா கெட்டது சொல்ல போறோமான்னு முதல்ல முடிவெடுக்கணும். அப்போ கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும், ரெண்டையும் பார்த்துக்கிட்டு கணக்கீடு பண்ணிட்டு தான் சொல்லணும். ஆமா ஆமா சார். அவருக்கு 11வது நீச்ச பங்கம் ஆயிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நிலைக்காம தான் சார் இப்போ இதா 2வது வந்திருக்கு. அப்ப அதுவும் நிலைக்கணும் இல்ல சார், ஏன் இதாயிருச்சு சார்? அதெல்லாம் நினைச்சு வீட்டில் தான் இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எங்கேயும் போகல, இவர் தான் செத்து போயிட்டார். அந்த பொண்ணு எங்கேயும் போகலம்மா, சண்டை போடலம்மா. அடுத்து போகலாமா சார்? நான் கேட்கறது அடிப்படை கேள்வி தான், சாரி சார். கோச்சாரங்கிறது என்ன சார், எப்படி எப்படி கோச்சாரங்கிறது எப்படி பார்க்கறது?
கோச்சாரங்கிறது இன்றைய கிரகத்தோட நிலை. இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சுக்கர புத்தி நடக்குதுன்னு வைங்க, அந்த சுக்கரன் ஒரே மாதிரி பலனை கொடுக்க மாட்டார். சுக்கரன் நீசமாகிறப்ப அந்த ஒரு மாதத்துக்கு எனக்கு கெட்ட பலனை கொடுப்பார். இப்போ அடுத்த மாதம் பாருங்கள், இப்போ சுக்கரன் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்காருன்னா அடுத்து அங்கே போகிறாரில்ல, உச்சமாகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு துலாராசியா தசை நடக்குதோ இல்லையோ, என்னுடைய ராசிநாதன் தச என்னுடைய லக்னாதிபதி உச்சபலம் வரும்போது நான் ஒரு பெரிய லெவலுக்கு இருப்பேன். ஒரு கெட்டது நடக்கிறப்ப கோச்சாரத்தில் உங்களோட லக்னாதிபதி பலமாக இருந்தாருன்னா அடி கொடுத்தாலும் வாங்கிக்குவார். அம்மாடின்னு இதிலெல்லாம் போனோம் பார்த்தீங்களா, கொரோனா பொருளில் வெளில போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போகும்போது காய்கறி வாங்க போகிறப்ப தலைவாணிலாம் எடுத்து கட்டி விடுவாங்க தெரியுமா, வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்தோடனே பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி முதுகெல்லாம் ஃபேன் செட்லாம் கிழிச்சு போடுவாங்க. யார் வாட்ஸ்அப்பில் போட்டுருப்பாங்க இல்லை, அது மாதிரி தசாநாதன் தசை நடத்தக்கூடியவன் கோச்சாரத்தில் என்ன பலத்தில் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு ஆறில் போகும்போது ஒரு இது இல்லை சார், ஆறுலலாம் வருவார் அவர். இல்லை நீங்கள் கோச்சாரத்தை பார்க்கும்போது நீசம் உச்சம் அஸ்தங்கம் ராகு எது பிடி இதை பார்த்துங்க. இப்போ ஆறுக்கு போகிறாருல அதனால கேட்டேன், உச்சமாக போனால் உங்களுக்கு ஆறில் போவார். இல்லை இல்லை நான் தான் சொல்கிறேன், நீங்கள் உச்சம் நீசம் ஆச்சி அப்படிங்கிறத பாருங்க, ஆறாம் படம்ல பாருங்க. ஐயா இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஐயா அவருக்கு லக்னாதிபதி உச்சம் சனி ஒருத்தன் தான் கிட்ட போயிருக்காரு, அட்டமாதிபதி உச்சமா இருக்காரு, லக்னாதிபதி உச்சம் லக்னத்தை சுபக்கிரகமான குரு உச்சம் வந்து எட்டாம் அதிபதி உச்சம்ங்கிறீங்க, லக்னாதிபதி உச்சம் இப்ப ரெண்டையும் சேர்த்துக்குவோம், 30-30 60 வருஷம் வாழலாமா? இவர் மிஞ்சி போனா 45 வயசுல இறந்துருப்பாரு. ஆயில கணிக்கிறதுக்குலாம் யாரும் ஆளே இல்லைங்க சார், ஆயில இறைவனை தவிர வேற யாரும் கணிக்க முடியாது. சனியோட ராகு இருக்கிறதுனால கூட இருக்கலாம் இல்லையா சார். அதாங்க சனி, அதான் சனி தான் ஆயுள்காரன் பிடியில இருக்காருன்ட்டனே, ராகு பிடியில இருக்கிறதுனால கூட இருக்கலாமா சார். ஆமாங்க ஆமாங்க. ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவின் பிடியில இருக்கார், வக்கர கதியில இருக்கிறார். ஏழாம் அதிபதி வக்கரம், ஏழாம் பாவகத்தை சனியே தன்மனையை பார்த்து கெடுக்கிறார். கலத்திர காரகன் சுக்கரன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் யாரோட சாரத்தில் இருக்கார், சனி சாரத்தில் இருக்கார். சனி வீடு கொடுத்தவன், அதாவது கால் கொடுத்த சனி ராகு ராகு பிடிச்சி வெளுத்திக்கிட்டு இருக்காரு. எங்கடா இருக்கான் அக்யூஸ்டுங்கிறான், இங்கே வீட்டில் ஒளிஞ்சிருக்கவன் எப்படி இருப்பான், பயந்துக்கிட்டு இருப்பான். நட்சத்திர சாரம் முக்கியம், சாரம் முக்கியம். யார் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, யார் காலில் உட்காந்துருக்கீங்க, யார் சப்போர்ட்டில் இருக்கீ, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கவன் யார், உத்திரட்டாதி சனி உங்களுக்கு கால் கொடுத்தவனே ராகு பிடியில் இருக்கான். சனி யாரு, லக்னத்துக்கு ரோகாதிபதி சாரத்தில் சுக்கரன் இருக்கார். இப்போ சாரமெல்லாம் பார்க்கணும். உயர்நிலைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் எல்லாம் காலையில் கேட்பீங்க, சார் என்ன பலன் என்ன பலன், சொல்லவே மாட்டேன் அப்படியே சொன்னாலும் ஐயோ பொய் சொல்லக்காதையுமே, ஏன் எத்தனை விதிகள் இருக்குது, விதிகளுக்குள்ள விதி அப்படின்னு அடுக்கடுக்காக இருக்குது. விளக்கெண்ணை ஊற்றி பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு இருக்கும். இன்னும் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நிப்பாட்டிக்குமா, போமா அண்ணன் இருக்கா எப்படி சண்டை பயிற்சி, மாமியார எப்படி அடிக்கிறங்க சொல்லி கொடுப்போம், அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி அடிக்கிறது எல்லா பயிற்சியும் உண்டு. சரிங்க சார், உங்களுக்கு எல்லா கராத்தே கும்பு எல்லாமே கத்துக்கிடுவோம். கோச்சாரம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. என்ன அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கிறப்ப ஜாதகர்னா அஷ்டம சனினா நீங்க தசாபுத்திய அப்படியே நிப்பாட்டிங்க, உங்களை போட்டு ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுங்க, ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு பட்டு ஜலம் வாங்கி கொடுக்கணும், உங்கள் அம்மா நினைக்கிறாங்க ஜெயிலில் வந்து கொடுக்க முடியுமா, 10 பவுன் நகை வாங்கிட்டு வந்து ஜெயிலில் இருக்க அப்பா வாங்கி வா அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய 10 பவுன் கொடுக்கலாம்னு சொன்னால் யார் யார் உள்ள உள்ள எல்லா ரெக்வஸ்ட்டும் போட்டு போயிடுவாங்க, அப்படி கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ கோச்சாரம் நான் சொல்லிடுறேன், அடுத்தடுத்து ஜாதக ஆய்வுகள் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய சார் ஒரு சின்ன டவுட் சார், கேளுங்க சார், வக்ரம் அடைஞ்ச கிரகங்கள் வந்து தன்னோட பலனை வந்து ஆப்போசிட்டா தானே சார் செய்யும். அப்படி ஆப்போசிட் கிடையாது,
தன்னுடைய காரகத்துக்கு இயல்புக்கு மாறான நிலை குரு வக்ரமாயிட்டார். அதான் சார், இயல்புக்கு மாறான செய்யும் சார். ஆமா ஆமா, சனி வக்ரத்துல இருக்கு சார் இந்த ஜாதகத்துல. ஆமா, இயல்புக்கு மாறாதான செய்வாரு. அவர்தான் அவர்தான், அவர் சோம்பேறி கிடையாதே. சரிங்க சார். அவர் நல்லா உழைக்கிறவர் தானே, அவர்கிட்ட வறுமையே இல்லையே, நல்லா காசு நிறைய வச்சிருந்தாரே. சரிங்க சார். பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாரே. சரிங்க சார். அதான் சார், சனியோட காரணத்தும் கெட்டுதான் போயிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இஎம்ஐ கட்டுவீங்க சார். கடனை உடனே முடிச்சிட முடியுமா? பல்கா உங்களால மொத்தமா கட்ட முடியுமா? முடியாது. அது மாதிரி மெதுவாக கொடுத்துட்டு இருப்பார் சார். யார் பலமாக இருப்பார்னா, புத்தினார் தான் பலமாக இருப்பான். அவன் தான் கரண்ட் பொசிஷன். புத்தியை சொன்னீங்கன்னா ஆமாம்பாங்க. எல்லாம் புத்தியோட விஷயத்தை சொல்லும்போது ஆமாம்பாங்க. அந்த இடத்த லேசாக தொட்டுக்கணும் கரண்ட் பொசிஷன். அடுத்து சார், ஜோதிடம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது சார். இன்னைக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் எல்லா நிறுவனத்திலையும் படிச்சிருப்பீங்க. தசாபுத்தி இந்த அளவுக்கு விளக்குனாங்களா? நம்ம வாத் பாவில் விட்டுருங்க, டிஆர் சிஸ்டங்கிறத விட்டுருங்க. தசாபுத்தி இந்த அளவுக்கு எங்கேயாவது விளக்குனாங்களா? அது யாரும் சொல்லி தர மாட்டாங்க சார். அது திட்டுறாரு ஒருத்தர். முந்தின நாளுக்கு முதல் நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஜோதிடத்துலேயே படுத்து போச்சுங்க, எனக்கு சாஃப்ட்வேர் வேணும், உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கிறேன். எல்லோரும் இந்த ஊடகத்தில் சொல்லி போடுறாங்க எல்லாத்தையும், அதனால் மக்களே வரமாட்டேங்கிறாங்கிறாங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தை மகனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பார், இதாண்டா சூச்சுமோ அப்படின்னு. நீங்கள் உங்களோட இதுக்கு போட்டு பாருங்க, உங்களோட அந்தரத்தை சாரி புத்திக்கு போட்டு பாருங்க. 12 பாத்தும் போடுங்க, விறுவிறுன்னு வந்துடும். அன்னைக்கு கூட ரமேஷ் பிள்ளை சார் பேசினார், அவர் மனைவியோட ஜாதகம் சொன்னார் சார், அவரோட ஜாதகம் சொன்னார். ஏழாம் வீட்டுக்கு என்ன சார்னே மாறா காலம் என்னமோ வந்துச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்துச்சு. ஆதிபத்திய பலன் அதை சேர்த்துங்க, அது ஒரு 50-75 கோச்சாரத்தை சேர்த்துங்க. சேர்த்தீங்கன்னா பலன் துல்லியமாக வந்துடும். சரிங்க, அடுத்த ஜாதகம் போயிடலாமா இல்லை இதோட முடிச்சிடலாமா? போகலாம் சார். வெங்கடேஷன் நிறையா இருக்குது. சரி, விறுவிறுன்னு போவோம். இப்போ கட்டா கட்டன் போவோம், 5 மணிக்குள்ளே முடிப்போம். நெட்டு கட்டாகி நிறையா பேர் சோல்ஜர்ஸ் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டவங்களாம் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. பேட்டரி வீக் ஆகி 65 பேர் ஆகிட்டாங்க. 82 பேரில் நெட்டு வீட்டாய் இதுக்காயி லேட்டாக முடிஞ்சு சார். கடைசியில் ஒரு ஜாம கோல் போடுங்க சார், சென்னை மேட்ச் நடக்குது சார. நீங்கள் சென்னைக்கு அதுக்கு போட மாட்டேன், விளையாட்டுக்கு போட மாட்டேன். அது ஓகேங்க சார். ஓகேங்க சார், விளையாட்டுக்கு போய் போட மாட்டேன். நம்ம அணுக போட்டுக்கோங்க, யாராவது போட சொன்னாங்கன்னா போடுறேன். அவங்க பலன் சொல்லட்டும் சார். இந்த மதியம் அந்த கிரக சேர்க்கைக்கு பலன் கேட்கணும் சார். நான் கிரக சேர்க்கைக்கு தனியாக சொல்கிறேன் சார். சந்திரநாடி ரொம்ப சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பையன் வந்து 30/5/1992 பிறந்த, மைக் ஆஃப் பண்ணி எல்லாரும். 7/45 புதுக்கோட்டில் பிறந்தாப்புல, எனக்கு ரொம்ப வேண்டியோட பையன். நான் ஜோதிட நிலையம் ஆரம்பிக்கிறப்ப அவர் வர்றார். பையன் நல்லா அழகாக இருப்பான். லக்னாதிபதி புதன் சுக்கரன் வீட்டில் இருக்கார், சூரியனோட கூடி இருக்கார். ரொம்ப தனித்துவமாக இருப்பான். உனக்கு திருமணம் அமையுது. திருமணம் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலைங்க. 7 ராகு இருக்கார். 7 ராகு இருக்கும்போது பாருங்கள், இவரை விட வயதில் 1 மூத்த பெண்ணாக இருக்கணும், இல்லைன்னா அந்நியத்தில் அமையணும். அப்படி இல்லைன்னா 7 ராகு இருந்தால் பெண் வந்து வயசு கம்மியாக இருந்தால் கூட பையனை பார்க்குறப்ப பையனை விட அந்த பொண்ணு வயது முதிர்ச்சியாக இருக்கமாக இருக்கணும். ஸோ இப்போ இருக்குது திருமணம் அப்படிங்கிறது நடந்துச்சு. திருமணம் நடந்துச்சு, அது எப்போன்னா சந்திரதசா புதன் புத்தியில் நடந்துச்சு. முதல் திருமணம் முடிஞ்சது சந்திரதசா புதன் புத்தி. அந்த பொண்ணு வந்து பாருங்கள், ஒரு அரசு ஊழியர். 7ஆம் இடத்துக்கு பாருங்கள், 7ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடுதுங்க, 12, 11, 10.
பத்து குடையன் சூரியனோட கூடியிருக்கார். ஏழாம் வீட்டுக்கு மனைவிக்கு பத்தாம் வீட்டு அதிபதி புதன் சூரியனோட கூடியிருக்கார், ஆறில் இருக்கார். சரி, மனைவி வந்து அரசு ஊழியர், திருமணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது, எதுவும் பையனுக்கு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சின்னோண்டு இந்த வருமானத்தில் ஒரு பிரச்சனை, வருமானத்தை தான் கையில் கொடுக்கணுங்கிறது ஒரு பிரச்சனை, பொண்ணோட அப்பாக்கார் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பொண்ணை உடனே வர சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, பொண்ணு சம்பாதிக்கிறது எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வரணும், அந்த ஒரு பிரிவு நிலை வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்ப வரவே இல்லை. அவர்கள் கூட வேறு எந்த விதமான கருத்து வேறுபாடும் எதுவுமே கிடையாது. இந்த பையனு தெரிஞ்சு தான், ஒரு வயசு மூத்த பொண்ணோ என்னமோ ரெண்டு வயசு மூத்த பொண்ணான்னு தெரியல, தெரிஞ்சால் கல்யாணம் முடிக்கிறாப்புல, இது ஏன் நடக்குது? சந்திரதசா என்ன பண்ணுச்சு இந்த பையனுக்கு? இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு ஏழாம் விடுங்க திருமணம் அமைச்சார், சந்திரதசாவில் இந்த பையனுக்கு முதல் திருமணம் புதன் புத்தியில் நடந்துச்சு. சரி, முதல்ல என்ன சந்திரன் ஐடியா பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே சந்திரதசையை எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு. சந்திரன் பாருங்கள், ஏழாம் வீட்டுக்கு அட்டமாதிபதிங்க. அப்போ என்ன பண்ணிட்டான், இப்போ கூட சார் சொன்னார், சார் தசாநாதனை மிஞ்சி புத்தி நான் செஞ்சிருவான்னு கேட்டார். அதுக்கு தான் உதாரணம் இந்த ஜாதகம். தசையையும் பாருங்கன்னு சொல்கிறேன், தசைக்கும் போடுங்கன்னு சொல்கிறேன். அப்போது இந்த பையனுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு, ஒன்றாம் வீட்டுக்கு இந்த சந்திரன் யாருன்னா ரெண்டாம் அதிபதி, வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல உழைப்பாளி, சம்பாதிச்சான் நல்லா. ஒன்றாம் வீட்டுக்கு ரெண்டாம், ரெண்டாம் வீட்டுக்கு சந்திரனே அதிபதி, வருமானத்தில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் அதிபதி. அப்போது பேர் கெடும் அவருக்கு, இந்த திசையில் சின்னதாக பேர் கெடும். ஏற்கனவே இந்த சந்திர திசையில் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொம்பளை பிள்ளைகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், பிள்ளைய அங்கிள் என்னை ஏமாத்திட்டாங்கங்க, அவர் நேராக போட்டுட்டு வந்துடுவார் போலீஸ் கேஸ்னால் எதுவாக இருந்தாலும், நான் அந்த அவரும் பொலிட்டீஷியன் தான், அவர் வேறு கட்சி நான் வேறு கட்சி. அப்போ என்கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பார், என் ஆஃபீஸ்லாம் இருப்பார், அப்புறம் இவரே பேசி அந்த அமை மோசமானவன்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கலட்டி விடுவார். அப்போது அந்த சந்திர திசை மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி பேர் கெடுந்தான். சரி, நாலாம் வீட்டுக்கு பதினொன்றாம் அதிபதி அவர். தாயால் அவனுக்கு ஆதாயம் இருந்துச்சு, வீடு வண்டி வாகனங்கள், அவனே ஒரு வண்டிலாம் வாங்கி வாடகைக்கெலாம் விட்டாப்புல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, அஞ்சாம் வீடு, அஞ்சாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதி. காதல் இன்னமும் வளர்ந்துக்கிட்டு தான் முடிச்சு, அவன் பாட்டுக்கு டோக்கன் வச்சுக்கிட்டான், எப்படியும் அவன் பாட்டுக்கு டோக்கன் நிறையா கொடுத்துட்டான். ஏகப்பட்ட பிள்ளைய பெட்டிஷன் கொடுங்க, எல்லோரும் வரிசையில் என்னங்கன்னா இந்த பையனுக்கு நிறையா வந்திருக்கும் பொழுது, அப்படி ஒரு அழகான பையன், அந்தளவுக்கு காதல்லாம் வளர்ந்துச்சு தான். ஆறாம் வீட்டுக்கு பாருங்கள், கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி. அப்போது ஆறாம் வீட்டுக்கு அவர் பாரக அதிபதி இல்லையா, அப்போ கடனை கெடுப்பார் தானே, அவனே பெருசாக செலவு பண்ண மாட்டான் அந்த பையனே. ஸோ கடன் நோய் இல்லைங்க, பாரக அதிபதியாக இருந்தனால இல்லைங்க. ஏழாம் வீட்டுக்கு அவர் அட்டம் அதிபதிங்க, திருமணம் அப்படின்னு நீ பண்ணினா அதை நான் கெடுப்பேன்டா அப்படின்னு சந்திரன் நிற்கிறார். அப்போ அவனுக்கு நான் தொடர்ந்து தாம்பத்திய உறவை கொடுக்க மாட்டேன்னு இருக்கார். சரி, எட்டாம் வீட்டுக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுளுக்கு அவன் ஏழாம் அதிபதி மாறாகால், மரணத்துக்கு ஒப்பான அவமானத்தை சம்பாதிப்பான் அதாவது பார்த்தீங்கன்னா செத்துடலாமாங்கிற மாதிரி நிலைமை வரும். அடுத்து ஒன்பதாம் வீட்டுக்கு அவன் யார் அப்படின்னா, அப்பாவுக்கு பாருங்கள், அவன் அப்பாவுக்கும் அந்த காலகட்டத்தில் சந்திர திசையிலே உடம்பு முடியாமல் வந்து இறந்து போயிட்டார். ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் அதிபதி. பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம், தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருந்தார். பத்தாம் வீட்டுக்கு நல்லா இருந்துச்சு. பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு பாருங்கள் நாலாம் அதிபதி, நண்பர்கள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, லாபம் நல்லா இருந்துச்சு. பன்னெண்டாம் இடத்துக்கு மாரகால் பாருங்கள், ப்ளூ கலரில் போட்டுக்கலாம் பாருங்கள். மூணாம் வீடு என்ன காமம் இல்லையா, காமத்தை கொடுக்க மாட்டேன் பன்னெண்டாம் அதிபதி. ஆறாம் வீட்டுக்கு பாரக அதிபதி, அது நல்லது தான், எதிரி இல்லாமல் போவான், கடன் இல்லாமல் போகும். ஆனால் ஏழாம் வீட்டுக்கு அட்டம் அதிபதி வந்துட்டாரே, எட்டாம் வீட்டுக்கு மாறவாளாக வந்துட்டாரே, ஒன்பதாம் வீட்டுக்கு ஆறாம் அதிபதியாக வந்துட்டாரே, பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்திற்கு மாறாகாலாக வந்தார். முதல் திருமணம் ஒரே மாதத்தில் முடிவை சந்திச்சிச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க இவங்க, சந்திரதசால புதன் புத்தியில் இவருக்கு திருமணம், முதல் திருமணம் நடந்துச்சுங்க புதன் புத்தி. ஏழாம் வீட்டுக்கு இந்த புதன் யார், பாரகாதிபதியாக வந்துச்சு, அந்த பொண்ணு ஒரே மாதத்தில் போயிடுச்சு. சரிங்க, சந்திரதசை கேது புத்தியில் வழக்கு நடக்குது, கோர்ட்டுக்கு போயிடுது, ரெண்டு பேரும் மியூச்சுவல் கொடுக்குறாங்க. சந்திரதசாவில் சந்திரன் பாருங்கள் எந்த வீட்டில் உட்காந்துருக்கார், சிரிக்கிறார் சந்திரன், நான் ரெண்டாம் அதிபதி தாண்டா, பதினொன்றாம் வீட்டில் இருக்கேன்டா அப்படிங்கிறார். ரெண்டு பதினொன்றுனாவே ஏழு பதினொன்றுக்கு சமம்னு எடுத்துங்க, உனக்கு மறு குடும்பம் அமைச்சு கொடுப்பேன்டா அப்படின்னு
அப்படி மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கார் சந்திரன். உண்டாகாமல் விடமாட்டேன் உனக்கு ரெண்டு திருமணம் அப்படின்ட்டார். சந்திர திசை சூரிய புத்தியிலே மறுமணம் அமைஞ்சிச்சு. எப்படி சார் வந்துச்சு? சந்திர திசை சூரிய புத்தி, சூரியன் யார்? மூணாம் அதிபதி, பன்னெண்டில் இருக்கார். சரி, மூணுங்கிறது மோகம், பன்னெண்டுங்கிறது பார்த்திங்கன்னா அயன சயன போகத்தை சொல்லக்கூடாது. பன்னெண்டாம் பாவம் இயங்கும்போது அயன சயன போகம், படுக்கை விஷயங்கள் கிடைக்கும். அந்த சூரியன் பாருங்கள், சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருக்கிறார். அப்போ என்ன கிடைக்கும்? சூரியன் சுக்கிரனை போல செயல்படுவார். தான் அஸ்தங்கம் செய்திருப்பதால் சுக்கிரனின் காரகத்துவத்தை கொடுப்பார். அப்போ பாருங்கள், பன்னெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய வேலைகளை, தாம்பத்திய விஷயங்களை ஜாதகருக்கு நீடித்து நிலைத்த மனையாளை கொடுப்பார். அப்போ பாருங்கள், கரெக்டாக சந்திர திசையிலே சூரிய புத்தில இவருக்கு மறுமணம் அமைஞ்சிச்சுங்க. மறுபடியும் பாருங்க, அந்த திருமணம் என்னமோ அமைஞ்சது உண்மைதான், ஆனால் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா நிலைக்கலை. அதுவும் ஒரே மாதம்தான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த பொண்ணு மேரில் இவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாதசா வந்துச்சு, அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாதசன்னு இல்லை, சந்திர திசையிலே சூரிய புத்தியில் அந்த ரெண்டாவது மனைவி பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் பதினொன்றாம் வீட்டுக்கு அவர் அஞ்சாம் அதிபதி தான், ஆனால் நமக்கு தசாநாதன் முடிவு எடுத்துட்டான். என்னன்னா, நான் பதினொன்றாம் பாவத்தை இயக்குறேன், ஆனால் உனக்கு தொடர்ந்து நான் வந்து தாம்பத்திய சுகத்தை நான் கெடுப்பேன்ட்டார். ஏழாம் இடம் தாம்பத்திய சுகம், அதே நேரம் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம், மூணாம் பாவத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வருங்க மூணாம் வீட்டை கெடுத்துருவார். அப்போ காமம் கிடைக்காது. ஏழாம் வீட்டுக்கு அட்டமாதிபதி, அதே விடமாட்டாராம். ஜஸ்ட் அ மினிட். அதே நேரம் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அவர் மாறகால். ஸோ ரெண்டாவது ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேசுகிறது வைக்கிறது யாரோடய பேசுகிறத கண்டுபிடிச்சிட்றாங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு பத்து நாளில் இருபது நாளில் கண்டுபிடிக்கிறாங்க. மறு திருமணமும் அவருக்கு அந்த பொண்ணும் போயிடுது. சரி, இவருக்கு எப்போ தான் சார் கல்யாணம் முடிக்கலாம், இவருக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கலாமே. இப்போ நீங்கள் தான் ஐடியா கொடுக்கணும், எப்போ பண்ணால் ஒரு கல்யாணம். மைக் ஆன் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பேசுகிறவங்க பேசுங்க. எப்போ கல்யாணம்லாம் இருக்கும்? சந்திர திசை முடிஞ்சோடனே எப்போ பண்ணலாம்? மைக் ஆஃப் பண்ணியிருக்கா? ஆன் பண்ணிவிடவா? மைக் ஆன் பண்ணி தான் இருக்கு. நிறைய விக்கெட் அவுட் ஆயிடுச்சு. இனிமே செவ்வாதசாங்க, செவ்வாதசல பண்ணலாமா சார்? செவ்வாய் திசையில் பண்ணலாம் சார். செவ்வாய் பதினொன்னு கூட பத்துல திக்பலத்தோட உட்காந்துக்கிறேன் சார, பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னங்க சூரியன் அந்தரத்தையும் சொல்லிருக்கேன். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரியுது. கஷ்டப்பட்டு கத்துறது பெருசுல ரொம்ப அதிகமா இன்னைக்கு கத்திருக்கேன். இல்ல சார், நல்லா நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க சார், நிறைய புரிஞ்சிருக்கீங்க சார். சரி, இருங்க ஜாதகம் சார், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சார். அதோட நிப்பாடி கூட கடைசி ஜாதகம். இந்த ஜாதகம் மட்டும் நீங்களா சொல்லுங்க. இப்ப இந்த பையனு கரெக்டா, இது ஆம்பளை பிள்ளைங்க, முனப்பாறையில பிறந்திருக்காரு. கரெக்டா இவருக்கு வந்து சுக்கர தசா சுக்கர புத்தி வந்துச்சுங்க, அதுல சூரியன் அந்தரம் வந்துச்சுங்க. சூரியன் அந்தரம் இவருக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒன்னாம் இடத்துக்கு எடுங்க. சரி, முதல்ல தசாயம் எடுத்துக்கோ, கடைசியாக புத்தியை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ தசையை மட்டும் எடுப்போம்.
சுக்ரதசா சுக்ரவர்த்தி செத்து போயிட்டாங்க அந்த பையன் சுரிஜித் மணப்பாறல மணப்பாறல போர்க்குல விழுந்து இறந்தான்ல சுரிஜித் கரெக்டா சுக்ரதசங்க அவனுக்கு நடந்துச்சு ஒன்னாம் இடத்துக்கு எட்டாம் இடங்க மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை அனுபவிப்பான் ரெண்டாம் வீட்டுக்கு ஏழாம் மதிப்பீங்க ரெண்டுக்கு மாறாகங்க குடும்பத்தாருக்கு ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்க போறான் ரெண்டாம் வீட்டுக்கு ஆமா ஆமா எட்டு தான் எடுத்துக்கணும் சுக்கரன் தான் சொல்றேன் சூரியனை போடல சுக்கரன் தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து பாருங்க மூணாம் இடம் அவனோட திரேகத்துக்கு இந்த சுக்கரன் யாரு அவரையும் அதிபதி ஒன்னாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு யாரு அஞ்சாம் அதிபதி தாய்க்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சாம் வீட்டுக்கு பதினொன்றாம் அதிபதி அப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாருங்கள் அஞ்சுன்னு என்னன்னா மகிழ்ச்சி விளையாட்டு இதெல்லாம் குறிக்கிறது அஞ்சாம் வீட்டுக்கு மகிழ்ச்சி கிடப்போது ஆதரவு கிடப்போது ஆறாம் வீட்டுக்கு நோய் ஆறாம் வீட்டுக்கு மாறாகால் அவனுக்கு எந்த நோயும் கிடையாது ஏழாம் வீடு அவனுக்கு கல்யாணம் ஆகலை ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதி பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா கிடச்சிச்சு அவனுக்கு எட்டாம் வீட்டுக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த சுக்கரன் தச ஆயுள்காரன் தான் ஆனால் அந்த சுக்கரன் பாருங்கள் தசாபடி எட்டாம் இடத்துக்கு அவர் உட்கார்ந்தது தன்மனைக்கு மாறாக ஸ்தானத்தில் உட்கார்ந்தார் அடுத்து சூரியன் அந்தரம் வந்துச்சு எட்டாம் இடத்துக்கு அந்த சூரியன் பாருங்கள் யோகாதிபதியாக பிரியாதிபதியாக தான் குழந்தை இறந்துட்டான் ஆமாம் ஆமாம் ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கும் க்ளோஸ் பண்ணிக்குமா ஆ தேங்க்ஸ் சார் ஜாதகம் நிறைய இருக்கு நீங்க உங்களுடைய இதெல்லாம் போட்டு பாருங்க உங்களுடைய இதெல்லாம் போட்டு பாருங்க இது பயனுள்ளதா இருக்கா யாரோ உங்க அந்த சூரியபுத்தி சுக்ரதசா சுக்ரபுத்தி சூரியன் அந்த இருந்தார் சரிங்க இன்றைய வகுப்பு பயனுள்ளதா இருந்துச்சா சரி அடுத்த வாரம் சந்திரநாடி போயிருவாங்க சந்திரநாடி எப்படி அப்படிங்கிற விதியெல்லாம் சொல்லிடுறேன் இந்த ஒரு ரூல்லாம் புரிஞ்சா புரியலையா ரெக்கார்டிங் ஆகும் நல்லா புரியுது சார் நல்லா புரியுது சார் நல்லா புரியுது சார் சார் அந்த ரூல்